ஹாய் ஹலோ வணக்கம் ஹன்சிகா சுகா ஆடியோ நாவல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சே கிருத்திகராஜ் இன்னைக்கு நம்ம நம்ம கேட்க போற புத்தகம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் தொடர்ந்து கதைகள் ஹன்சிகா ஆடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்டேட்ஸ் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான வாங்காலே ஒன்னாலே அத்தியாயம் ஒன்று காலை நேர பரபரப்பை சுமந்து கொண்டிருந்த சென்னை மாநகரம் அலுவலகத்துக்கு புறப்பட தயாராக கைப்பையை சரிபார்த்து கொண்டிருந்தாள் அனாமிகா கவிதைகள் சொல்லவா ஒன்றுதான் ஓவியம் உன் கால் தடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதான் வேற வேலைதான் என்ன உட்கார்ந்து என்னத்தையாவது வரீங்கடா எதுக்கு உருப்படுறது சத்தமாக முணுமுணுத்தபடி தொலைக்காட்சியை அணைத்தாள் அனா அனா அவங்க இன்னைக்கு போன் பண்ணுவாங்க என்ன சொல்லட்டும் காஃபியை ஆற்றிக்கொண்டே வந்தார் சங்கரி எப்போ சொல்ற அதே பதில் தான் இன்னும் நாளைக்கு இதே பிடிவாதா காலங்காத்தால சங்கரி முடிக்கவில்லை ப்ளீஸ் பிளீஸ் விழுந்த ரெக்கார்டு இரண்டு கை கூப்பியபடி தடால் என்று அவர் காலடியில் விழுந்தாள் அனா கையில் இருந்த காஃபி டம்ளரை மேஜில் வைத்து இடுப்பில் கை வைத்துக் கொண்டு மகளை முறைத்தார் சங்கரி என் பொண்ணு கெட்டிக்காரி எப்படி மடக்கணா பாத்தியா கையில் பழப்பையோடு ஆர்ப்பாட்டமாய் உள்ளே நுழைந்தார் சகாயம் ரொம்ப தான் வழியுது தொடச்சுக்கோங்க பொண்ணுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து ஆர்ப்பாட்ட பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல வரனா தெரியுது புத்திசாலியா இருந்தா டக்குனு ஒப்படைக்க வேண்டாமா ஏ நீயும் ஒன்றா நான் அவங்கள வர சொல்லதான் போறேன் எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு சடக்கின்றி எழுந்தவள் சங்கரி சொன்னதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் கோபமாக உருத்து பார்த்தார் சங்கரி இதோடு மூன்று நல்ல வரன்கள் அனாவின் பிடிவாதத்தால் வேண்டாம் என்று இவர்களாகவே தட்டி கழித்தாயிற்று இந்த முறை சங்கரி விடுவதாக இல்லை இப்ப என்ன கண்டுட்டேன் இந்த சிரிப்பு அந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே அப்பாவோட நிலைமை என்னன்னு யோசிச்சேன் அடி கழுத என்ன பேச்சு பேசுறா பாருங்க சங்கரி கை கொண்டு வருவதற்குள் சிட்டாய் பறந்து விட்டாள் அனா அனாமிகா இருபத்தி நான்கு வயது அழகான பெண் உலக அழகி என்றெல்லாம் பட்டங்கள் தேவையில்லை ஆனாலும் திரும்பி பார்க்க வைக்கும் வசீகர முகம் சற்றே ஒல்லியான தேகம் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன என்பது போல் திமரும் கம்பீரமும் கலந்த நடை ஆபாசத்தை தொடாத நவீன கால உடை வெட்டப்பட்ட கூந்தல் அவள் நடையோடு சேர்ந்து நர்த்தனமாடும் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காமல் சாப்ட்வேர் துறையில் பிடிவாதமான உத்தியோகம் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் என்ற பெயரில் அவ்வப்போது ஆன்லைனில் எழுதுபவள் உனக்கு பிடித்தவர்கள் யார் என்று கேட்டால் அம்மா அப்பா என்பதே முதல் பதில் நீ பார்த்துட்டே இரு கணக்கா ஒருத்தன் உள்ள புகுந்து உன்ன உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இல்லையான்னு பாரு அடிக்கடி பயமுறுத்தி கொண்டிருந்த அலுவலகத்தோழே சம்விதா சம் எனக்கு தெரியாம ஏன் வீட்டுக்குள்ள வர போறாங்க காலா சம்சார சாகரத்துல துபுகடினு குதிக்கணும் தாயே உன்னை கொத்திட்டு போக ஒருத்தன் வருவான்ல சம்விதாவின் நையாண்டு பேச்சு எரிச்சலாக இருந்தது சம் மட்டும் இல்லை திருமணத்தை பற்றி யார் பேசினாலும் அப்படித்தான் நெருக்கிறது திருமணம் என்ற ஒன்று இல்லாமல் வாழவே முடியாதா தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் அ உமன் இஸ் டு கெட் மேரிட் என்பது போல எந்த பக்கம் திரும்பினாலும் நொச நொச வென்று கல்யாணத்தை பற்றியே பேச்சு சொந்த விருப்பு வெறுப்புகளை ஆசாபாசங்களை மொத்தமாக மூட்டை கட்டிட்டு பரண் மேல போட்டுட்டு சுவாமி ஜெயநந்தாவுக்கு ஜே என்பது போல புருஷனையே கடவுளாக நினைத்து அவன் கால் வருடி அவன் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி நினைத்த நேரத்தில் சாப்பிட முடியாமல் நினைத்த நேரத்தில் தூங்க முடியாமல் சுதந்திரங்களை எல்லாம் பறிக்கொடுத்து விட்டு வரதட்சணை என்று சொந்த செலவில் சோனியம் வைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் திருமணம் ஆனா சொன்ன விளக்கத்தை கேட்டு ஹாவ் என்று வாயை பிழந்து நின்றாள் சம்பித்தா திருமணத்துக்கு இப்படி ஒரு டெபினிஷன் இருக்கும்னு இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு தெரியல பாரு ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தேடி தேடி சோனியா வச்சுக்கிறான் சரியான பல்புங்க அனாவை நையாண்டி செய்து விட்டு அடுத்த மேஜை நோக்கி நகர்ந்தால் சம் நக்கலாக பேசிய சமியை முறைத்துவிட்டு தன் வேலையில் ஆழ்ந்தாள் அனா அவங்கள கண்டிப்பா வர சொல்லதான் போறேன் அன்று சங்கரி சொன்னதே நினைவில் குறுக்கிட்டு கொண்டிருந்தது சங்கரி மட்டும் பிடிவாதமாய் ஏதாவது செய்யட்டும் மௌனராக படத்தில் வருவது போல மழையில் குளிரில் ஊர் சுற்றி விட்டு இரவு நிலா வாக்கிங் போகும் நேரத்தில் வீட்டுப்பக்கம் தலை காட்ட வேண்டியதுதான் இது என்னடா இந்த பொண்ணு இப்படி ஊர் சுத்தியா இருக்கு குடும்பத்துக்கு சரிப்படுமா என்று ஒரே ஓட்டமாக மாப்பிள்ளை பையன் ஓடிவிட மாட்டானா சங்கரியிடம் மாட்டிக்கொள்ளாமல் சினிமா படங்களை மனத்திற்குள் விதவிதமாக யோசித்துக் கொண்டிருந்தாள் அங்கே வீட்டில் நிஜமாவே உன் பொண்ணோட அனுமதி இல்லாம அவளை வர சொல்ல போறியா சங்கரி தன் மனைவி அதிரடி நடவடிக்கை எதுவும் எடுக்க போகிறாளா என்ற ஆர்வத்தில் விசாரித்துக் கொண்டிருந்தார் சகாயம் இப்படியெல்லாம் மிரட்டு நாளாவது நம்ம வழிக்கு வருவாளான்னு பார்த்த இவளை கேட்காம வர சொல்லி அந்த பையன் மிரண்டு ஓடவா சலிப்புடன் கூறிவிட்டு வாசலில் மணியடித்த காய் வண்டிக்காரனை தேடி சென்றார் சங்கரி நகர வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து சோம்பலோடு விடிந்த ஞாயிறு ஸ்ரீஜா கல்யாணத்துக்கு வரியாடி என்ற சங்கரியின் குரல் எங்கோ தூரத்தில் இருந்து ஒலிப்பது போல இருந்தது கோடி வீட்டு மரகத்தின் மகள் ஸ்ரீஜாவின் திருமணத்திற்கு சகாயமும் சங்கரியும் புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் தூக்கத்திலேயே வரவில்லை என்று கையசைத்தாள் அனா இரவு வெகு நேரம் ஆன்லைனில் எழுதி கொண்டிருந்தது இமைகளை முகநூல் நட்புகள் கொண்டிருக்கிறது எல்லாம் அவள் எழுத்துக்களின் தான் கூட வெகுவாக பாராட்டினாள் கண்ணை திறக்காமலே கவிழ்ந்து கிடந்த நேரத்தில் காலிங் பெல்லின் சத்தம் இரண்டாவது முறையாக மூன்றாவது முறையாக அம்மா வெள்ளம் கலையாமல் சோம்பேறியாக குரல் கொடுத்தாள் நிசப்தமாக மீறி மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்த அழைப்பு மணி தோல் வரை வெட்டப்பட்டிருந்த கூந்தலை இரண்டு கைகளால் அழுத்தி அடக்கி விட்டு அறைய விட்டு வெளியே வந்தாள் அனாமிகா வீடு அமானுஷிய அமைதியோடு இருந்தது ஓ அம்மாவும் அப்பாவும் ஸ்ரீஜா கல்யாணத்துக்கு ஜூட் விட்டு வெகு நேரம் ஆகிவிட்டதோ அது கூட தெரியாமல் உறங்கி இருக்கிறோம் லேட்டா எந்திரிக்கிறது நமக்கு புதுசா என்ன பத்து மணியை தொட துடித்த கடிகார முட்களை பார்த்து கண்ணடித்தாள் வாசலில் நின்றவன் பொறுமையை எடுத்து பிடித்து காத்திருந்தான் திண்டுக்கல் பூட்டாக இருந்தால் வீட்டுக்குள் ஆள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியும் வெறும் டோர் லாக்கை வைத்து சாத்தப்பட்ட கதவுக்கு பின்னே மனித நடமாட்டம் இருக்கிறதா என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை திறந்திருந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போதே விநாயகர் உருவம் தாங்கிய மரக்கதவு திறந்தது ஏஸ் என்று குரல் கொடுத்த அந்த அழகிய முகம் சூரியன் சொல்லென்று சொட்டரிக்க தொடங்கிய பிறகும் சாவகாசமாய் உறக்கம் காட்டும் விழிகள் அவசரமாய் கோதி கொண்டதை காட்டிக் கொடுத்த சற்றே கலைந்த கேசம் ஏதிரல் நின்றவளை பார்வையால் அளவெடுத்தான் அந்த புதியவன் நீட்டாக டக்கின் செய்து கம்பீரமாய் நின்றவனை யார் என்று புரியாமல் பார்த்தாள் அனா ஐமிருதேஷ் இங்க அனாமிகா என்று அவன் வாய் முத்துக்களை உதிர்த்த போது திடுக்கின்றது சங்கரி கூட இந்த பேரை தானே சொன்னார் ஆழம்பு படை பரிவாரம் எதுவும் இல்லாமல் தனியாகவே பெண் பார்க்க வந்து விட்டானா சங்கரி சகாயம் யாரும் வீட்டில் இல்லையே வரப்போகிறோம் என்ற தகவலை முன்பே தெரிவிக்க வேண்டாமா சர்பரை சுவிசிட்டாக வந்து பெண் பார்க்கிறானாமா நீ எப்படி வந்து பார்த்தால் என்ன நான் சம்மதம் சொன்னார் தானே உள்ள வாங்க என்று அழைத்துக் கொண்டே கதவை முழுதாக திறந்தாள் சின்னதாக இருந்த வரவேற்பறை அதை ஒட்டி மீடியமாக விரிந்த ஹால் பிங்க் நிற மார்பிள் மீது கால் வைத்தான் ரிதேஷ் அழகான நீல வெல்வெட் சோபா அவனை உள்வாங்கியது நான் வந்த விஷயம் தெரியும் இத பாருங்க சர்ப்ரைஸ் விசிட்டுங்கிற பேர்ல இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறது ரொம்ப தப்பு நீங்க ஒரு வார்த்தையாவது போன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லி இருக்கணும் என்று அவள் உதடுகள் கோபமாக சொல்ல உள் மனமோ முன்பே சொல்லி இருந்தால் நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகியிருப்பேண்டா என்றது அண்ணாவின் மைண்ட் வாய்ஸ் உள்ளுக்குள் அலறிய வேளையில் வந்தவன் குழப்பமாக அவளை பார்த்தான் எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லைன்னு எவ்வளவோ சொன்னேன் அப்படி இருந்தும் வம்படியா அம்மா அவங்கள வர சொல்லிருக்காங்க இத பாருங்க சார் சொந்த செலவுல நான் வச்சுக்கவே இல்ல நான் ஒரு சுதந்திர விரும்பி எனக்கு நினைச்ச நேரத்துல தூங்கணும் நினைச்ச நேரத்துல சாப்பிடணும் ஆபீஸ் போகணும் ஷாப்பிங் சினிமான கூட ஊர் சொதணும் விருப்பு விருப்புகளை எல்லாம் அடமானம் வச்சுட்டு புருஷனுக்கு சமைச்சு போட்டோமா வீட்டை சுத்தம் செய்து கூண்டு கிளியா வாழ என்னால முடியாது நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் எஸ்கேப் ஆகிருப்பேன் நான் சொன்னா என் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க சோ பொண்ணு சொல்லிட்டு நீங்களே ஜக வாங்கிடுங்க விட்டேனா என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தாள் ஆனா இருந்தவனுக்கு அடக்க முடியாமல் பொங்கிக் கொண்டு வந்தது மிக கடினமான பிரியாசையுடன் பிரதிபலிக்காமல் அவள் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்தான் நான் நிஷாவோட அண்ணன் நான் வந்த விஷயமே வேற என்று அவன் ஆரம்பித்த போது அவள் முகத்தில் ஈ ஆடவில்லை நிஷா கிட்ட இருந்து நீங்க காப்பாத்தின பொண்ணு நிஷா என்னுடைய தங்க உங்களை நேர்ல பாத்து நன்றி சொல்லிட்டு போக வந்தேன் அவளுக்கு உடம்பு சரியில்ல ஜான்ஸ் இல்லனா அவளையும் அழைச்சிட்டு யாரோன்னு நினைச்சு அவன் முகத்தில் குறும்பு தாண்டவம் மாடியதை காண அவளுக்குள் கணக்கனவென்று இருந்தது லூசா அவன் சொன்னதும் யார் என்னன்னு விசாரிக்காம எல்லாத்தையும் உணரிக் கொட்டிடுறதா காமெடி பீசா கண்டது போல சிரிக்கிறான் பாரு இவனாவது ஆரம்பத்திலே நிஷாவோட அண்ணன் ரெண்டு வார்த்தை அதிகமா பேசி அறிமுகப்படுத்தி இருக்க கூடாதா இவனுக்கு எப்படி ஏன் முகவரி கிடைச்சது அவனை நீ எங்கடி பேச ஸ்டாப் நயாகரவா உளரி கொட்ட ஆரம்பிச்சவன் நீ கேப் கிடைச்சாதானே அவன் பேசுவான் நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று தடுமாறி கொண்டிருந்தவளை பார்க்க பாவமாக இருந்தது அவனே பேசினான் நிஷா எங்க வீட்டுக்கு வந்து நடந்ததை எல்லாம் சொன்னான் ரொம்ப தைரியமா அந்த ரவுடி பசங்களோட போராடி அவள பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க எப்பவும் கார்லயோ பைக்லயோ கொண்டு போய் டியூஷன்ல விடுவேன் அன்னைக்கு ஒரு வியாபார விஷயமா வெளியூர் போயிருந்தேன் அந்த ஆட்டோ டிரைவர் தான் பொறுக்கி பசங்களுக்கு சிக்னல் கொடுத்து வரவழைச்சிருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு ஸ்டேஷன்ல இருந்து அட்ரஸ் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சாரி நான் ஒரு வந்திருக்கணும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை காப்பாத்தனும்னு கட்ஸ் இருக்கும் ஜென்ஸ் கூட கண்டுக்காம போற காலத்துல நீங்க எப்படி அவ்வளவு தைரியமா ஐயோ ஒரேடியா என்ன லேடி ஜாக்கி சேர் லெவலுக்கு எல்லாம் கற்பனை பண்ணிடாதீங்க சார் நிஷாவா காப்பாத்தினது என்னுடைய பெப்பர் ஸ்ப்ரே பாதுகாப்புக்காக எப்போ ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு இருப்பேன் சில சமயம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வர லேட் ஆயிடும் அந்த குறிப்பிட்ட ஏரியால ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்காது அங்க பெரிய டவர் ஒன்னு கட்டிட்டு இருக்கிறதால செங்கல் கம்பி தடுப்புகளுக்கு நடுவுல யாராவது ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் தெரியாது அன்னைக்கு கட்டிட வேலை செய்யற ஆளுங்க யாருமே அந்நேரத்துல அங்க இல்ல அது தெரிஞ்சுதான் அந்த ஆட்டோக்கார அங்க வண்டியை நிறுத்தி இருக்கணும் நான் டிராபிக் அவாய்ட் பண்றதுக்காக தினமும் அந்த பக்கம் தான் ஸ்கூட்டில வருவேன் சுத்திலும் ஆள் நிக்க நிஷா அழுதுட்டு நின்னா சம்திங் ராங்னு என் மனசுக்கு பட்டுது நல்ல வேளை என் கண்ணல பட்டதால காப்பாத்த முடிஞ்சது ஒருவேளை பில்டிங் குள்ள கொண்டு என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பாக்கவே இருக்கு நாள் பெருகிக்கிட்டே வர சமூக குற்றங்கள் நடந்ததை நினைத்து அந்த நேரத்திலும் சிலிர்த்து கொண்ட அனாவின் உடல் நீங்க செஞ்சிருக்கிறது உதவின்னு நான் சொல்ல மாட்டேன் மிஸ் அனாமிகா எங்க உயிரியே நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க நீங்க கொடுத்த தகவலை வச்சு அந்த ரவுடிகளை பிடிச்சிட்டாங்க எதுக்கும் அந்த பக்கம் வரும்போது போகும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவரு

எத்தனை முறை உற்று பார்த்தாலும் இப்போது வந்தவனும் புகைப்படத்தில் இருந்தவனும் ஒன்றாகத்தான் தெரிந்தார்கள் நிஜமாகவே நன்றி சொல்லத்தான் வந்தானா இல்லை பெண் வீடு என்று தெரிந்துதான் வந்தானா இது இரண்டுமே இல்லாமல் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதையா டோட்டல் கன்ஃபியூஷன் என்று தலையை உலுக்கி கொண்டால் அனாமிகா இன்னும் பல் கூட விளக்கவில்லை என்பதே அப்போதுதான் உரைத்தது தன்னை இந்த கோலத்தில் பார்த்தவன் என்ன நினைத்திருப்பான் சரியான சோம்பேறி என்றா எப்படி நினைத்தால் என்ன பெண் பார்க்க வருபவனே ஆவலாக விரட்டிவிட வேண்டும் என்று நினைத்தால் அது தானாக நடந்துவிட்டது நினைத்ததை நடத்திவிட்டு சிரிப்போடு யாரும் இல்லாத வீட்டில் குளியலரை நோக்கி சாவகாசமாக நடந்தாள் அன்று மதியம் ஆவி பறக்கும் சாதத்தின் முன் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தான் ரிதேஷ் சொந்த செலவுல சோனியம் வச்சுக்க நான் தயாராவே இல்ல பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்களே ஜகா வாங்கிடுங்க அனா சொன்னதை நினைத்த போது உதட்டில் மீண்டும் பொன்னகை என்னடா நீயா சிரிச்சிட்டு இருக்க சூடான சாதத்தில் நெய் விட்டு கொண்டு கேட்டார் சரோஜினி நிஷாவுக்கு எப்படி இருக்குமா முத்துவ ஆட்டுப்பால் வாங்கிட்டு வர சொன்னேனே வாங்கிட்டு வந்தானா என்றான் கீழா நெல்லி அரைக்க கொடுத்திருக்குப்பா பாவம் ரொம்ப பயந்துருக்கா ராத்திரி எல்லாம் ஒரே உளரல் தலைக்கு வந்தது தலபாகையோட போச்சு நினைச்சு பார்த்தாலே திகிர்னு இருக்கு நிஷாவ காப்பாத்துற பொண்ணு பாத்தியா குடும்பத்தோட அவளுக்கு நன்றி சொல்லணும் என்றார் சரோஜினி காலையிலேயே சொல்லிட்டேன் போன இடத்துல நடந்த காமெடி நினைச்சுதான் சிரிச்சுட்டு இருந்தேன்

தொடரை பாராட்டி மேல் வடிவில் வந்து குவிந்திருந்த பாராட்டுகளும் வர்க்கத்தையே மொத்தமாக சாடுவதா என்று சில கண்டன கடிதங்களும் எல்லாவற்றையும் பொறுமையாக படித்து விளக்கமளித்துக் கொண்டிருந்தாள் அனாமிகா மனு தர்மன் என்ற பெயரில் புதிதாய் ஒரு விமர்சனம் அந்த பெயரே அவளை ஈர்ப்பதாக இருந்தது யாராய் இருக்கும் என்ற ஆர்வத்தில் குறிப்புகளை தேடினாள் லவ் அண்ட் லெட் லவ் வாழு வாழ விடும் என்ற ஒரு சின்ன குறிப்பு வயது படிப்பு மற்ற எந்த விவரங்களும் ப்ரொஃபைலில் இல்லை மீண்டும் அந்த விமர்சனத்தை படித்தாள் வித்தியாசமான எழுத்து நடை இடையே இரண்டு வரி ஹைகு கவிதை படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தது உங்கள் விமர்சனம் கூர்வாளின் கூர்மையோடு அருமையாக இருக்கிறது தன் கணினியில் அனாமிகாவின் பதில் வரிகளை படித்துக் கொண்டிருந்த அவன் அழகான சோம்பல் மொழிப்போடு கைகளை தலைக்கு பின்னால் கோர்த்து கொண்டான் முகத்தில் மெல்லிய புன்னகை அருமியது அத்தியாயம் இரண்டு மானிட்டரை பார்க்காம அப்படி என்னடி யோசனை அனாமிகா மறுநாள் அலுவலகத்தில் சம்விதா கேட்க உம் நீ தான் என்னுடைய தொடர படிக்கிறியே நேத்து பிளாக்ல மிக அழகான ஒரு விமர்சனம் அப்படியா நேத்து அப்பா அம்மாவோட ஆலங்குடி வரைக்கும் போயிட்டேன் என்னவோ வர குரு பயிற்சி எனக்கு சரியில்லையா எதுக்கும் அட்வான்ஸா ஆண்டவனுக்கு ஆயுஸ் வச்சுட்டு வந்துடலாமேன்னு கிளம்பிட்டோம் இன்னைக்கு பிளாக படிச்சுட்டா போகுது உம் சொல்ல மறந்துட்டேனே இந்த வாரம் அக்காவுக்கு சீமந்தம் வச்சிருக்கு அழைப்பு வைக்கிற அவசியம் வந்துடானா நாமிக்கா அக்காவுக்கு இப்பதான கல்யாணமான மாதிரி இருக்கு அதுக்குள்ள சீமந்த வரைக்கும் வந்தாச்சா அக்கா மாமா சந்தோஷமா இருக்காங்களா நடுவுல என்னவோ பிரச்சனைனு சொன்னியே சம் எல்லாம் மாவு மாமியார் காரியால வருதுதான் அந்த பொம்பளை கம்முனு கிராமத்துல இருந்தா இவங்க ரெண்டு பேரும் இங்க அமைதியா சந்தோஷமா இருக்காங்க பையனை பாக்குறேன்னு ஊருக்கு வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் நடுவுல திரிய கொளுத்தி போட்டுட்டு போயிடுறாங்க சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானமாக்கி இப்ப தான் இருக்காங்க உன் மாமா அம்மா காரி என்ன பத்த வச்சாலும் அவர் முடிவெடுக்கணும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா யாரு எந்த கொளுத்தி போட்டாலும் வேலைக்கு ஆகாது அக்காவும் வருத்தப்பட்டா நானா அம்மாவான்னு வரப்ப அவங்க அம்மாவை தான் அதிகமா நம்புறாரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா மத்த நேரத்துல அக்காவோட முந்தாணி பிடிச்சுக்கிட்டு சுத்துற மாமா பிரச்சனைன்னு வந்தா மட்டும் அம்மா பக்கம் சாயறது எந்த வகையில நியாயம் அன்னையே நேசிக்க தெரிந்தவன் மனைவியையும் நேசிப்பான்னு சொல்றதோடு சரி நிஜ வாழ்க்கையில எத்தனை ஆண்கள் இதை கடைபிடிக்கிறாங்க ஆண்களின் போக்கை நினைத்து அனாவின் மனதில் எரிமலை குமரல் அன்று இரவு பொழுது போக்காமல் ஆன்லைனில் உலா வந்த போது பேஸ்புக்கில் புதிதாக இரண்டு நட்பு கோரிக்கை இரண்டையும் ஓகே செய்தால் அனா அதில் ஒன்று மனு தர்மன் மற்றொன்று யாதவ் ஹாய் டியர் ப்ரொஃபைல் பிக்சர் நட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடுத்த நொடி ரொம்பவும் உரிமையுள்ளவன் போல் யாதவ் கேள்வி அனுப்பினான் இப்போதுதான் நான் எப்படி இருக்கிறேன் என்று தெரிந்து என்ன செய்ய போகிறாய் டியர் ராம் டியர் முதல்ல உன் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு கவலைப்படு மனதுக்குள் அந்த யாதவை திட்டிக் கொண்டே தன் நட்பு வட்டத்திலிருந்து அவனை உடனடியாக விலக்கி வைத்தாள் இவர்களுக்கெல்லாம் என்னதான் வேண்டும் ஹாய் சொன்ன அடுத்த நொடியில் ஐ லவ் யூ சொல்ல வேண்டுமா யூஸ்லெஸ் ஃபெலோஸ் மனதில் மூண்ட எரிச்சலில் இருந்த மேல சுவாரஸ்யமான செய்திகளுக்காக முகநூலை கொண்டிருந்தாள் ஜாதி மாறி காதலித்த பெண்ணை தண்டனை என்ற பெயரில் செய்தி முழுமையாக படித்ததும் ரத்தம் கொதித்தது தண்டனை என்ற பெயரில் என்ன ஒரு வெறித்தனமான ஈனமான செயல் கலிகாலத்து காட்டு மிராண்டிகள் என்று தலைப்பிட்டு மனதின் ஆதங்கத்தை எல்லாம் தன் கட்டுரையில் கொட்டி எழுதினாள் அனாமிகா ரொம்ப ஆக்ரோஷமா எழுதியிருக்கீங்க கட்டுரை மிக தெளிவா இருந்தது வலிக்கவும் செய்தது கட்டரை வெளியான அடுத்த சில மனவிடமிருந்து என்பாக்ஸுக்கு வந்த பதில் பெண்களை இதை விட அதிகமா கேவலப்படுத்த முடியுமா அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறது கேட்டா இதையுமே வெடிக்கும் போல இருக்கு ஆண்களோட ஈன புத்திக்கு ஒரு அளவே இல்லையா அப்படி பொதுவா குற்றம் சொல்லிவிட முடியாது மிஸ் அனாமிகா எங்கோ ஒருவன் செய்யும் அறிவீன செயலுக்காக மொத்த ஆண் வர்க்கத்தையும் சாடுவது தவறு நள்ளிரவு வரை அவளுக்கும் மனுவுக்கும் இதை பற்றிய விவாதம் தொடர்ந்து கொண்டிருந்தது புதிதாக வந்தவனிடம் ஏன் விவாதம் செய்கிறோம் என்று புரியவில்லை ஆனாலும் நிறைய பேச வேண்டும் போல இருந்தது அவனுடைய வார்த்தை பிரயோகங்கள் வலிக்காத வகையில் இருந்தன பெண்ணுரிமை பற்றி நிறைய பேசினான் அந்த ஒரு காரணத்திற்காகவே அவனிடம் தொடர்ந்து சாட்டில் இருந்தாள் அவனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல அண்ணாவுக்கு ஆவலாக இருந்தது உங்க உண்மை பெயரை மனு தருமனா ஆன்லைனுக்காக வைத்துக் கொண்டதா ஆன்லைனுக்காக வைத்துக்கொண்டது நிஜ பெயரை தெரிந்து கொள்ளலாமா ஆவலாக இருக்கிறது நொடிகள் மௌனமாய் கரைந்தன என்னுடைய உண்மையான பெயர் உங்களுக்கே தெரியும் நாம் ஏற்கனவே சந்தித்திருக்கிறோம் நேரம் கிடைக்கும்போது மீண்டும் உங்களுடன் உரையாடுகிறேன் குட் நைட் திக் என்று மானிட்டரை பார்த்தால் அனாமிகா ஏற்கனவே சந்தித்திருக்கிறோமா எங்கே எப்போது சும்மாவே அவள் மண்டைக்குள் வண்டு குடையும் இனி கேட்கவே வேண்டாம் யார் இவன் என்ற கேள்வியோடு கணினியை அணைத்துவிட்டு படுத்தாள் மறுநாள் வழக்கம் போல பரபரப்பாக ஏங்கி கொண்டிருந்த அலுவலகம் மானிட்டரில் பாதி கவனம் மனு மீது மீதி கவனம் என்ற பொழுதே ஓட்டிக் கொண்டிருந்தாள் அனா என்னடி ஆச்சு அடிக்கடி அந்த கையில் இருந்து நீட்டினால் சம்பித்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் புதுசா ஒரு ஆள் என் கட்டுரைகளுக்கு விமர்சனம் எழுதுறான்னு சொன்னேனே நேத்து ரெண்டு பேரும் புக்ல ஆகிட்டோம் மத்த பசங்க மாதிரி எந்த வழிசலும் குடைச்சலும் இல்லப்பா யூனோ அவரோட பேச்சுல ஆணாதிக்கம் சுத்தமா இல்ல பெண்களுக்கு உண்டான சுதந்திரங்களை பற்றி நிறைய பேசுறாரு உங்க நிஜ பேரு என்னன்னு கேட்டேன் நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு யாரா இருக்கோம்னு நானும் யோசிச்சு பாக்குறேன் சாம் ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது பாத்தடி அந்த ஆள் மேல உனக்கு ஒரு கியூரியாசிட்டி வரணும்னு கூட இப்படி ஒரு ரூட்டு போடுறானோ என்னவோ இப்ப பாரு வேலையெல்லாம் விட்டுட்டு அவனை பத்தி யோசிக்க வச்சுட்டானல்ல இல்லடி எனக்கு என்னவோ அப்படி தோணல பேசுற விதத்தை வச்சு பார்த்தா நல்ல மனுஷனா தான் தெரியுது அனாவசிய வழிசல்கள் முகஸ்துதி எதுவுமே இல்லாம ஒரு வார்த்தை பேசினாலும் அறிவார்த்தமா இருக்கு ஏற்கனவே சந்திச்சிருக்கோம்னு சொல்றான்பா நம்ம ஆபீஸ்ல யாராவது யாரு இதுங்களா எங்க வேலை பாக்குறவனுங்க அறிவார்த்தமா பேசுவாங்கன்னு நீ நம்புற ஜொல்லு விட்டுட்டு தெரியவே இவனுங்களுக்கு நேரம் பத்தல இதெல்லாம் இவனுங்க சூடான விவாதம் வேற பண்ண போறானுங்க ஓடி இவளை கேண்டீன்ல சூட பஜ்ஜி போட்டா ஆளுக்கு நாலு பிளேட் மூக்குவானுங்க அந்த மனுவுக்கு என்ன வயசுன்னு சொல்லு ஆளோட டைப் எப்படின்னு நான் சொல்றேன் வயசு வயசு அதுல போடலையே சம் அப்ப சரி ஜொல்லு பாட்டியாதான் இருப்பான் கொஞ்ச நாள் தன்னை பயங்கர சிந்தனவாதி மாதிரி ஷோக் அமைச்சுட்டு அப்புறம் மெல்ல வேலையை காட்டுவான் பாரு நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு அவனை பத்தி தப்பான இம்ப்ரெஷன் வர மாட்டேங்குது அது எப்படி ஒரு தரம் பேசுனதை வச்சு முடிவுக்கு வருவ சரிடி பெட்டு வச்சுக்கலாம் நீ ஜெயிச்சா சம்பித்தா ஒசுப்பி விட்டதாலோ என்னவோ முகநூலில் நுழைந்தாலே ஏதேனும் செய்தி வந்திருக்கிறதா என்று தேட தொடங்கினாள் அனா முழுதாக ஏழு நாட்கள் கழிந்து மீண்டும் அவளுக்கு சாட்டிங்கில் ஹாய் சொன்னான் மனு நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா முதல் கேள்வியே ஸ்பின்னராக வந்து விழுந்தது சத்தியமாக இல்லை மனு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சந்திச்ச அத்தனை பேரையும் யோசிச்சு பார்த்துட்டேன் யாருமே மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க நீங்களே சொல்லிடுங்களேன் முடிஞ்சா கண்டுபிடிங்க இல்லனா இப்படியே நட்பு தொடருவோம் பிடிவாதமா இருந்தான் ஐயோ என்ன ரொம்ப கியூரியஸா திங்க் பண்ண வைக்கிறீங்க அட்லீஸ்ட் உங்க வயசாவது சொல்லுங்களேன் கண்டுபிடிக்க முடியுதானு பாக்கலாம் இதன கோடீஸ்வர நிகழ்ச்சியா லைஃப் லைன் கேக்குறீங்க சரி ஒரு சின்ன டெஸ்ட் ஆரஞ்சு பழத்தை பாதியா வெட்டினா மீதி என் வயசு இன்னொரு நாள் சந்திப்போம் இரவு வணக்கம் ஆஹ் அவளுக்கே டெஸ்டா ஆரஞ்சு பழத்தை பாதியாக வெட்டினாள் ஆரஞ்சு ஆரஞ்சு ஓ ஆறு அஞ்சு பாதியா வெட்டினா மூணு ரெண்டு அவன் வயசு முப்பத்தி ரெண்டு இல்ல புதிதாக ஏதோ கண்டுபிடித்து விட்ட உற்சாகத்தில் சிரித்துக் கொண்டாள் மறுநாள் சமையுடன் மீண்டும் அரட்டை கச்சேரி தொடர்ந்தது என்னடி இது விக்ரமாதித்தன் கதையாட்டம் போய்கிட்டே இருக்கு பாத்துடி விட சொன்னாதான் ஆச்சுன்னு வேதாளம் கணக்கா ஏறி உட்கார்ந்துட்ட போறான் நல்ல சுவாரஸ்யமான ஆளாதான் இருப்போம் போல இருக்கு என்று சொன்னபோது அனாவுக்கும் அப்படித்தான் தோன்றியது தான் கண்டுபிடித்த விடையை அவனுக்கு அனுப்பிவிட்டு பதிலுக்காக காத்திருக்க தொடங்கினாள் அனா சென்ற முறை போல் ஏழு நாட்கள் கழித்துதான் சந்திப்பானோ எதிர்பார்த்தது போல் ஏழாவது நாள் அவன் ஹாய் சொல்ல வராதது அவளுக்கு என்னவோ போல் இருந்தது அன்றைய தினம் அருமையாக விளைந்து கொண்டிருந்த வயல்வெளிகளை தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்தை கொடுக்கும் கொடுமையை பாடை கட்டுங்கள் என்று அவள் எழுதிய கடுமையான விமர்சனத்திற்கு வந்து குவிந்த பதில்கள் தேடு 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 மற்ற பதில்களை ஒதுக்கிவிட்டு மனு தர்மனின் பதிலை பார்வை தேட தொடங்கியது ஏமாற்றத்தில் உதட்டை பிதுக்கினாள் அனா என்ன ஆயிற்று அவனுக்கு அப்படி இப்படி என்று சாட்டிங் பக்கம் வந்து நாட்களுக்கு மேல் என்றுவிதா சொன்னது போல் சிந்தனைவாதி முடியாமல் எஸ் ஆகிவிட்டானோ முகம் தெரியாத ஒருவனை அடிக்கடி நினைக்க தொடங்கிவிட்டோமே என்று கவலையாக இருந்தது அதனால் என்ன நட்பு என்ற வட்டத்தை தாண்டாமல் தானே கொண்டிருக்கிறோம் என்று சமாதானம் படுத்திக் கொண்டாள் மேலும் இரண்டு நாட்கள் தேடலுக்கு பின் இன்பாக்ஸில் அவள் பதிலை கண்டு சிரித்துக் கொண்டிருந்தான் மனு உங்கள் பல் வரிசை என்று பதில் அனுப்பி இருக்கிறீர்கள் அனா இதற்கு என்ன பொருள் உங்கள் பற்களோட எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு தான மனோ பொக்கவா எதுவும் இல்லையே ஆறு அஞ்சு பழுத்துல பாதி உங்க வயசு முப்பத்தி ரெண்டு இல்ல முப்பத்தி மூணு ஏது சரி தேர்ட்டி ஒன் ப்ளஸ் முப்பத்தி ஒண்ணுல அடி எடுத்து வச்சு மூணு மாசம் ஆகுது இப்ப அதை நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதானு பாக்கலாம் உங்க விவசாய நிலங்கள பத்தின கட்டுரையை படிச்சேன் உடனே பதில் எழுத முடியாத அளவுக்கு அலுவலக சுமை கட்டுரை மிக அருமையா இருந்தது மக்களிடம் விழிப்புணர்வு வந்தா சரி வேலை சுமையால் தான் அதிக நாட்கள் நான் நீங்க பழிச்சென்று அவன் கேட்ட கேள்வி அனாமிகாவுக்கு திக்கின்றி இருந்தது யோசிக்காமல் மனத்தில் பட்டதை கேட்டு விட்டோமா நாக்கு கடி வாங்கியது சுவையா என்னுடன் விவாதம் செய்ய ஆள் இல்ல அதனால கேட்க தோணிச்சு வேலை சுமைன்னு சொன்னீங்களே நீங்க என்ன வேலை செய்றீங்க எப்போதும் என்ன பத்தி தானா உங்களை பத்தியும் சில தகவல்கள் தரலாமே ஏற்கனவே சந்திச்சிருக்கோம்னு சொல்றீங்களே மனு என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே உம் சந்தித்து இருக்கறோம்னு தான் சொன்னேன் உங்களை பத்தி ஆதியில இருந்து அந்த வரை தெரியும்னு நான் சொல்லலையே நல்லது படிக்கும் காலத்துல நீங்க எப்படி கேள்வி கேட்பது இமுறை நானா இருக்கட்டுமே படித்தது ஆங்கில வழி கல்வி படிப்புல படிசோட்டி கல்ச்சுரல்ஸ் கிளப் லீடரா இருந்திருக்கேன் விளையாட்டுல ஆர்வம் உண்டு வாலிபால் மிகவும் பிடிக்கும் கல்லூரியில் படிக்கும் காலத்துல ジャーனலிசம் மீது ஆர்வம் ஏற்பட்டுச்சு சாஃப்ட்வேர் துறையில வேலை கிடைச்சிட்டதால முழு நேரம் ஜெர்னலிஸ்டாக மாறி எழுத முடியல ஆன்லைன்ல எழுதி என் ஆசிரியை தீர்த்துக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும் போது பத்திரிக்கையிலும் எழுதுறது உண்டு என்ன பத்தி போதுமா உங்க தொழில் என்னன்னு இப்போது சொல்லலாமே ஆசிரியரா பேச்சாளரா எழுத்தாளரா என்னை போல் சாஃப்ட்வேர் துறையில இருப்பவரா என்னவென்று யூகிக்க முடியவில்லை எதுக்கான பதில சொன்னா நீங்க என்ன எழுதா கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறா அமிகா இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எனக்கு மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு இன்னும் சிறிது காலம் எப்படியே தொடரட்டும் மீண்டும் நாம சந்திக்க அரை மாத காலம் ஆகலாம் ஒரு டெண்டர் வெளி மாநிலம் செல்ல வேண்டியிருக்கு என் இனிய தோழிக்கு பிரியா விடைகள் உள்ளத்தில் உற்சாகமாய் எரிந்து கொண்டிருந்த ஏதோ ஒன்று பட்டென்று அணைந்தது போல அண்ணாவுக்கு ஒரு வெறுமை உணர்வு வாழ்க்கையில் எத்தனையோ சந்திப்புகள் நிகழ்கின்றன பள்ளியில் கல்லூரியில் அலுவலகத்தில் வீட்டு விசேஷங்களில் இப்போதெல்லாம் முகநூலில் கூட சந்திக்கிறோம் பிரிகிறோம் மீண்டும் சந்திக்கிறோம் அப்போது எல்லாம் வராத வினோத உணர்வு இப்போது ஏன் அதுவும் முகம் தெரியாத ஒருவனிடம் இருவருக்கும் ரசனைகள் ஒன்றாக இருப்பதே அவள் எப்போதும் எடுப்பவனா இருப்பானோ டெண்டர் அது இதுன்னு சொல்றானே மறுநாள் அலுவலகத்தில் சம்விதா தன் மூலியை தட்டி யோசித்தாள் பிசினஸ்ல கூட தான் டெண்டர் விழுவாங்க அந்த ஒரு வார்த்தையை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது சம் அதுவும் சரிதான் இப்படியே கண்டினியூ பண்ணு ஒன் டே

ரொம்ப நாளாச்சு என்னடி இப்படி சொல்ற நீ இவள படத்துக்கெல்லாம் அழிச்சுட்டு போக மாட்டியாக்கா படம் பார்க்காதது பெரிய குற்றம் என்பது போல புவனி கேட்டார் முடியுது இல்லடி பேக் பெயின் போட்டு பாடா படுத்துது யாரால அங்க போய் மூணு மணி நேரம் உட்கார முடியுது அதுக்காக இவ ஒண்ணு படம் பாக்காம இல்ல அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு தான் இருக்கா பாத்துட்டு வந்து விமர்சனம் எழுதுறேன் பேர் வழின்னு கம்ப்யூட்டரே கதின்னு உட்காந்து கிடக்குறது கத்திரிக்கா வதக்கி கொடுனா உதவி செய்ய சோம்பரித்தனும் கம்ப்யூட்டரை கட்டிட்டு அழ சொன்னா நேரங்கால போறது தெரியாது புலம்பினார் சங்கரி சித்தி அம்மா புலம்பி முடிக்கிறதுக்குள்ள நாம படமே பாத்துட்டு வந்துடலாம் என்ன சொல்றீங்க என்று அண்ணா உற்சாகம் காட்ட அன்று தியேட்டரில் இருந்து திரும்பி வந்த போது வீடே நிசப்தமாக இருந்தது புவனியிடமிருந்து சகாயமும் சங்கரியும் பதட்டத்தோடு வீட்டில் காத்திருந்தார்கள் போதும் சாமி உன் பொண்ணை கட்டிக்கிட்டு நாங்க தேட்டருக்கு போனதும் போதும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு திரும்பி வந்ததும் போதும் பின்னாடி வந்த ஆட்டோ எல்லாம் படத்துல வர மாதிரி கொத்து கொத்தா ரவுடிங்களை ஏத்திக்கிட்டு எங்களை விரட்டிக்கிட்டு வந்த மாதிரி திகிலா இருந்தது கூட்டத்துல எவனோ எவ எடுப்பையோ தடவனா இவளுக்கு என்ன அந்த பொண்ணு ஹெல்ப் மீனு கத்துனாலாம் உடனே இவன் பாய்ஞ்சு போய் அந்த பொறுக்கிய அடிச்சாலாம் கரணி பிடிக்க வேண்டிய கையில கம்ப்யூட்டரை பிடிக்க அதனால வந்த கொழுப்பு சொந்த வருமானமும் இந்த காலத்து பொண்ணுங்க என்ன வேணா செய்யலாம்னு துணிச்சு கிடக்குறாங்க அங்க ஆயிரம் ஆம்பளைங்க எனக்கு என்னன்னு கம்முன்னு போறானுங்க இவளுக்கு தான் வந்துடுச்சு நாட்டாமத்தனம் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கோம் காலம் இருக்கிற இருப்புக்கு வேலியில போற நல்ல பாம்பை எடுத்து மேல விட்டுகிட்ட கணக்கா இருக்கு பிள்ளைங்களை தைரியமா வளர்க்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா படபடப்புடன் அக்காள் மகளை திட்டி தீர்த்தார் பொட்டி தூக்கிட்டு கிளம்புங்க ராத்திரி உங்க தங்கிட்டு காலையில மொத பஸ்ஸ புடிச்சு ஊரு போய் சேருவோம் எந்த நேரத்துல எவன் வந்து வீட்டு வாசல அருவாளோட நிக்க போறானோ வயசுக்கேத்த பக்குவம் வேண்டாம் படிச்சுட்ட மட்டும் போதுமா கிட்ட பொண்ணு தெய்வ தாட்சண்யம் இல்லாமல் புவனி வசைமழை பொழிய தலை குனிந்த அமர்ந்திருந்தார் சங்கரி அந்நேரத்தில் சகலையும் மச்சினையும் கோபித்துக் கொண்டு கிளம்புவதை அமைதியாக பார்த்தபடி நின்றார் சகாயம் நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் என் கண்ணு முன்னாடி ஒருத்தா அந்த பொண்ணை எங்கேயோ தொட்டு தடவா பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா சித்திக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா பாத்துட்டு எனக்கு என்னன்னு இருப்பாங்களா என்ன அநியாயம் நடந்தாலும் யாரும் தட்டி கேட்க கூடாது அப்படித்தானே எது மேலயோ என்னவோ பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்கணும் கோபத்தில் கொதித்தாள் அனாமிகா வாயம் மூடு நீ தட்டி கேட்ட உடனே அவன் அப்படியே திருந்திட்டானா உன்னை நாங்க தைரியமா வளர்த்தது உன்னை காப்பாத்திக்க தானே ஒழிய அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்கு இல்ல ஆனா நாளைக்கே உன்னை அடையாளம் தெரிஞ்சு அவன் பழி வாங்கினா நாங்க என்னடி பண்ணுவோம் ஏற்கனவே பைக் ஆக்சிடென்ட்ல உன் அண்ணனை பறி கொடுத்துட்டோம் இனி உனக்கு ஏதாவது ஆச்சுனா முந்தானையில் வாயை பொத்தி கொண்டு உள்ளே விரைந்த சங்கரியை பின்தொடர்ந்து சென்றார் சகாயம் தொப்பென்று சோபாவில் சாய்ந்தாள் அனா அண்ணன் சஜன் பற்றி நினைக்கும் போதெல்லாம் உடலின் மொத்த சக்தியும் வடிந்து விடுகிறது சஜன் என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போ ஏன் ஓ ஸ்கூட்டி என்னாச்சு எனக்கு வேலை இருக்குமா ஆள விடு அன்று மட்டும் அவனோடு சேர்ந்து போயிருந்தால் இரண்டு பேரின் உடல்களும் வீடு வந்திருக்குமோ யமன் இப்போதெல்லாம் எருமை மேல் வருவதில்லை எதிரில் வரும் வாகன ரூபத்தில் ஹை ஸ்பீடில் வருகிறான் அத்தியாயம் மூன்று நேற்றே ஊரிலிருந்து வந்துவிட்டேன் முகநூலில் உங்களை காணவில்லை வேலை அதிகமோ மறுநாள் இரவு கணினியை நோண்டிய போது மனுவின் செய்தி குறிப்பு இருந்தது சித்திக்கும் தனக்கும் நடந்ததை சுருக்கமாக சாட்டில் சொல்லி முடித்தாள் அனாமிகா தான் செய்தது சரியா தவறா என்று அவனிடமே நியாயம் கேட்டாள் நீங்க மனசோர்வோடு இருக்கும் இந்த நேரத்துல இத பத்தி நான் விவாதிக்க விரும்பலானா உங்க பெத்தவங்களுக்கு எந்த அளவு உங்க நலன்ல அக்கறை உள்ளதோ அதே அளவு நீங்க நலமா இருக்கணும்னு நினைக்கிறவனா இப்போ நீங்க மன இறுக்கத்துல இருக்கிறது நல்லாவே தெரியுது மன இருக்கம் பல நோய்களுக்கு வழிவகுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா இயந்திரமே கதின்னு இருக்காம கணினி உலகத்துல இருந்து வெளியே வந்து உங்களோட உணர்வுகளை மென்மைப்படுத்திக்க முயற்சி செய்யுங்க எனக்கும் என் அலுவல்ல ஆயிரம் தளவழிகள் உண்டு அப்போல்லாம் நான் இதம் தேடுறது ரெண்டு விஷயங்கள்ல மட்டுமே இனிமையான சங்கீதம் மற்றும் சுவையான உணவு சமைக்கணும்னு மூடு வந்துட்டா ஹரிவராசனம் பாடிக்கிட்டே காய்கறிகளை விட்டுவேன் சித்ராமாவோட குரலை கேட்டுக்கிட்டே பிரியாணி சமைப்பேன் நான் செய்யும் பிரியாணிக்கு என் அம்மா தீவிர ரசிக பிறந்ததுல இருந்து நம்மள விதவிதமா உண்ண வச்சு ரசிக்கும் அன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு போடுறதுல தவறோன்னு இல்லையே அதுல எனக்கு ஆத்ம திருப்தின்னு கூட வச்சுக்கோங்களேன் யோகா இயற்கை இசை சுற்றலான நம்ம மனசை திசை திருப்பிக்குள்ள ஆயிரம் மார்க்கங்கள் உண்டு இரண்டு வாரங்கள் கழித்து என் அன்பு தொழியை உற்சாகமாக சந்திக்கிறேன் அழகான அந்த வார்த்தை கோர்வையில் அனாவுக்கு மனதின் சங்கடம் குறையும் போல இருந்தது மறுநாள் அனாவின் அலுவலகத்தில் சூப்பர்டி ஹோட்டல் செஃப் போல இருக்கே மூடு சரியில்லைனா என்ன பார்க்கவா டைம் பாஸ் பண்ணுவோன்னு உளராம எவ்வளவு ஜென்டலா சொல்லியிருக்கா குக்கிங் சங்கீதம்னு ஜாலியா பொழுது போகுதுன்னா நிச்சயம் அவன் கல்யாணம் ஆகாதவனாதான் இருக்கணும் ஐயோ ஐயோ இத கேக்கும் போதே யாருடா நீனு எனக்கே அவனை பாக்கணும் போல இருக்கே ஏன் ஆனா ஒரு பொண்ணு மேல அம்மா அப்பாவுக்கு சரியா ஒரு தான் பாசம் வைக்கிறானா ஒண்ணு கூடு பிறந்தவனா இருக்கணும் இல்ல சரி சரி முறைக்காத உங்களுக்குள்ள இருக்கறது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி வர எதுவுமே இல்லடி தாயே தோணியிடம் தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டால் சம்பித்தான் அந்த வார விடுமுறை நாளன்று ஐயோ சாமி என்னடி நடக்குதீங்க என்னங்க இங்க வந்து பாருங்களேன் சங்கரின் கோப்பாடு கேட்டு என்னவோ ஏதோ என்று அறக்க பறக்க சமையலறை பக்கம் வந்தார் சகாயம் மிக பெரிய சமையல் கலை நிபுணி போல ஏ பிராணி கட்டி கொண்டு ஆனா காய் வெட்டுவதை பார்க்க குபீர் சிரிப்பு பொங்கி கொண்டு வந்தது என்ன இதெல்லாம் சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டார் சகாயம் ஏன் நான் சமைக்க கூடாதா நான் பிறந்ததுல இருந்து விதவிதமா என்ன சாப்பிட வச்சு வேடிக்கை பார்த்தவங்க அம்மா ஒரே ஒரு நாள் நான் அவங்களுக்கு சமைச்சு போட்டா கொடியா மொழிக்கிடும் எனக்கும் கையில கரண்டி பிடிக்க ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இனிமே சண்டே மட்டும் என்னோட சமையல் அனாமிகா சொல்ல சகாயமும் சங்கரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னங்க இது நம்ம அனாதானா என்னால நம்பவே முடியல ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுனா கூட நீயே பாத்துக்கோனு போறவ கரண்டி பிடிக்க ஆசை வந்துச்சாமே இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசை வந்த நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் நேரம் காலம் வர வேண்டாமா சங்கரி அன்னைக்கு புவனி போட்ட போட்டுல நம்ம பொண்ணு மாற ஆரம்பிச்சிருக்காளோ என்னவோ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் சங்கரி என்னங்க இவ சமையல சாப்பிட்ட பிறகும் நாம பத்திரமா இருப்போமா விஷப்பரிச்சியோன்னு பயமா இருக்குடி சும்மா இருங்க அவ சமைக்கிறேன்னு வந்து நிக்கிறதே அபூர்வம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் நான் கூட மட ஒத்தாச பண்றேன் கணவரின் கன்னத்தில் இடித்து விட்டு சென்றார் சங்கரி பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளை எஃப்எம் கேட்டு எத்தனை நாளாகிவிட்டது ஜன்னல் அருகே தலைசாய்த்து இரவு நேர வான மண்டலத்தின் கோல புள்ளிகளை ரசித்துக் கொண்டிருந்தாள் அனாம் வேலை சம்பளம் கணினி என்று ஒரேடியாக இயந்திர உலகில் சுழன்று இயற்கையின் கொடைகளை ரசிக்க தவறவிட்டோமோ விட்டோமோ இதை கூட மனு சொல்லி தானே ரசிக்க தோன்றியது அவன் சொன்னால் அது அவனுடைய ரசனை நீயும் ஏன் அதையே செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டது மனது கொஞ்சம் கொஞ்சமாக அவளை தன்வசம் தன்வசமிழகு செய்து அவனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறானோ நோனோ அந்த மாதிரி வேலையெல்லாம் மனாவிடம் சாத்தியமே இல்லை அவள் மனம் பாரியை போல் உறுதியானது அவளா விருப்பப்பட்டு சமைச்சது அடேங்கப்பா சரி இந்த சங்கீதம் எதற்காம் கீதம் அதுவும் அவளா விருப்பப்பட்டதுதான் கட்டிலில் விழுந்து போர்வை இழுத்து முகம் வரை பொருத்தி கொண்டாள் அனாமிகா மறுநாள் தன் அலுவலக நாற்காலியில் எப்போதும் போல் ஆர்ப்பாட்டமாக சம்விதா அண்ணா குட் மார்னிங் மேடம் முகத்துல ஆயிரம் வாட்ஸ் பிரகாசம் தெரியுது என்ன விசேஷம் என்ன விசேஷம் கேள்வி சம்மிடமே திரும்பியது ஆனந்த் சிங்கப்பூர்ல இருந்து வரா அநேகமா இந்த மாசம் மேரேஜ் பிக்ஸ் ஆயிடும் அங்கேயே எவ்வளையாவது ஓகே பண்ணிடுவானோன்னு பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை அவன் புத்தி தடை மாறி போகல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அண்ணாவின் கண்ணங்களை பிடித்து கிள்ளினால் சம் திருமணம் என்பது அத்தனை மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இந்த பெண்ணின் முகத்தில் தான் எத்தனை சந்தோஷம் சொந்தத்துல கட்டிக்க போற வாழ்த்துக்கள் சம் அண்ணா டாக்டர்ஸ் அட போப்பா சொந்தத்துல கட்டிக்க வேண்டாம்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க அதான சொல்ல வர எனக்கு வரவன் சொந்தமோ அந்நியமோ ஏன் மனச புரிஞ்சு இருக்கணும் ஆனந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் அவனுக்கும் என்னுடைய குணங்கள் ஆசாபாசங்கள் ரசனைகள் எல்லாம் அத்துப்படி தொளியும் அறிமுகம் இல்லாத ஒருத்தனை கட்டிக்கிட்டு உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டுன்னு ஒப்பாரி வைக்கிறத விட நம்மை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனோட காலம் முழுக்க சந்தோஷமா வாழறது உத்தமம் நம்ம கம்பெனியோட சிங்கப்பூர் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் அப்ளை பண்றதுன்னு முடிவு செஞ்சிட்டேன் சம்விதா தன் முடிவில் தீர்மானமாக இருந்தாள் நதி சங்கமத்தை தேடி துடிப்பதை அனாமிகாவால் உணர முடிந்தது ஒரு நல்ல முகூர்த்த நாளில் மைக் செட்டேன் இசைக்கு நடுவே ஆனந்துடன் சம்பித்தாவின் நிச்சயதார்த்தம் வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது உறவு விட்டு போகாமல் எல்லாம் சுபமாக நடந்ததில் சம்பியின் குடும்பத்திற்கே பரமானந்தம் சம்பியின் சகோதரி முகம் நிறைய புண்டகியோடு மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் அவள் அருகே பேரனை கொஞ்சபடி அவள் மாமியார் அப்படியே என் பிள்ளையோடு ஜாட வருவோர் போவோரிடமெல்லாம் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டார் புதிய உறவு வரவாக வந்ததில் மாமியார் மருமகள் பூசல் எல்லாம் விழுந்தடித்து கொண்டு ஓடிவிட்டதோ சற்றே தள்ளி நின்று அந்த குழந்தையின் அழகு முகத்தை ரசித்தபடி ஜன்னல் கம்பிகளின் மீது சாய்ந்தாள் அனாமிகா எந்த பக்கம் திரும்பினாலும் உற்சாகம் தொள்ளும் முகங்கள் சிரிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பது போல் கலகலப்பான பேச்சுகள் இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் தன் மகளின் திருமணத்தில் பார்க்க வேண்டும் என்று சங்கரிக்கும் ஆசை இருக்கும் தானே அனாவுக்கு மனசாட்சி உறுத்தியது ஹலோ அனாமிகா பிரச்சனை எதுவும் இல்லையே அதிகம் பரிச்சயப்படாத குரல் கேட்டுத் திரும்பினாள் அவள் எதிரே அமைதியான புன்னகையோட ரித்தேஷ் ஓ நீங்களா தட்ஸ் ரியல் சர்ப்ரைஸ் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல நிஷா வந்திருக்காளா என்றாள் நான் மட்டும்தான் நிஷாவுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு போறதே நிறுத்திட்டா உங்களுக்கு அந்த ரூட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே நான் அந்த ரூட்ல போறதே அவாய்ட் பண்ணிட்டேன் சார் டிராஃபிக் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லையேன்னு மெயின் ரோட்ல தான் வருது வைஸ் நைஸ் ஹியர் நீங்க போடான்னு சொல்றதுக்கு முன்னாடி நானா ஜகா வாங்கிக்கிறேன் அவள் கண்களுக்குள் பார்வையை செலுத்தியவன் முகத்தில் தவழ்ந்த குறும்பு சிரிப்போடு எடுத்து விட்டு அகன்றான் தான் சோனியம் ஜகா என்றெல்லாம் பேசியதைத்தான் ரிதேஷ் நக்கலாக குறிப்பிடுகிறான் என்று அனாவுக்கு புரிந்தது ஒருவேளை ஜாதக பரிமாற்றம் நடந்த விஷயமே ரிதேஷுக்கு தெரியாதோ அப்படி ஒரு சங்கதிக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல அல்லவா பேசிவிட்டு செல்கிறான் மேரேஜ் பீரோ உறவினர்கள் தெரிந்தவர்கள் என்று எப்படி எப்படியோ ஜாதக பரிமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன அவனுக்கு தெரியாமலே அவன் வீட்டு பெரியவர்கள் ஜாதகம் அனுப்பி வைத்தார்களோ என்னவோ இப்போது எதற்கு இந்த ஆராய்ச்சி என்று அனா அலட்சியமாக தோள்களை குலுக்கி கொண்டாலும் அவனை நோட்டம் விடும் சுவாரஸ்யம் அவளுக்குள் மெல்ல தோன்றிக்கொண்டது ரித்தேஷுக்கு வசீகரிக்கும் உயரம் அதற்கேற்ற உடல்வாக கம்பீரம் சற்றும் குறையாத கலையான முகம் அவன் மானரத்திற்கு பொருத்தமான கோடுகள் போட்ட மெருநிறம் முழுக்கை சட்டை அன்று போலவே இன்றும் நீட்டாக ட் செய்யப்பட்ட உடை ஆலட்டல் அதிகம் இல்லாத சுபாவமோ ஆள் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறான் நிச்சயம் வேறொரு பொண்ணாக இருந்திருந்தால் அவன் திருமணத்திற்கு சரி என்று சம்மதம் தெரிவித்திருந்திருப்பாள் அனாவுக்கு மட்டும் ஏனோ மின்னல் வெட்ட மறுக்கிறது அவனை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டது போதும் என்று தன் அலுவலக நண்பர்களுடன் ஆரடி ஜோதியில் ஐக்கியமானாள் ரிதேஷ் உனக்கு எந்த வகையில சொந்தம் மறுநாள் நிச்சயதார்த்த நிகழ்வுகளை பற்றி அலைசி ஆராய்ந்து கொண்டிருந்த போது அனாவின் கேள்வியில் புருவம் சுருக்கினாள் சம்பிதா அம்மா சைடுல ஒரு வகையில தூரத்து சொந்தம் ஒன்னு விட்ட ரெண்டு விட்டன்னு என்னென்னவோ சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் ரிதேஷோட அம்மா எனக்கு பெரியம்மா முறைனு வச்சுக்கோ உனக்கு எப்படி பாவனு தெரியும் ஒரு பொண்ண ரவுடிஸ் கிட்ட இருந்து நான் காப்பாத்தன்தான் சொன்னேனே இவரோட தங்கதான் சம்பிதா அடப்பாவே நான் யாரோ இல்லை நினைச்சிருந்தேன் நல்ல வேலை செஞ்சப்போ தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ரிதேஷ் உயிரையே விட்டுருப்பான் ரொம்ப நல்ல பையன் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சு இப்பதான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான் அவனுடைய உலகமே அவன் அம்மாவும் தங்கையும் தான் அவருக்கு அப்பா இல்லையா அப்பனா அப்ப அவனெல்லாம் ஒரு இல்லடி அந்த ஆள் மட்டும் என்ன மாதிரி ஒருத்தி கையில கிடைச்சா அவ்வளவுதான் கொத்து பரட்ட போட்டிருப்பேன் சமியின் முகத்தில் தெரிந்த கோபம் அனாவுக்கு வியப்பை ஏற்படுத்தியது டென்ஷன் அதிகமாகும் நேரத்தில் அனாதான் உக்கிர காளியாக மாறுவாளே தவிர சம்பிதா சற்றே பொறுமை காக்கும் ரகம்தான் அவளுக்கே தாங்க முடியாத கோபம் வருகிறது என்றால் அவங்க பிளாஷ்பேக் ரொம்ப பாவமானது அண்ணா சரோ பெரியமாவ தேவ கட்டி கொடுத்தது பெரியப்பாவுக்கு கவர்மெண்ட் வேல இவங்கள மாதிரி ஜோடி உண்டான்னு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க எவன் கண்ணு பட்டதோ திடீர்னு பெரியப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு நிஷா அப்ப கை குழந்தையா இருந்ததால தனி கொடுத்தனும் இப்போதைக்கு முடியாதுன்னு பெரியம்மா தேவ கோட்டையிலேயே தங்கிட்டாங்க தன் புருஷன் உத்தம சத்தியமா ஏகபத்தினி வரத எங்க இருந்தாலும் நம்ம நினைப்பாவே இருப்பான்னு சரோ இவங்க நம்பிக்கையோட இருக்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போன பெரியப்பாவுக்கு புத்தி வேற ரூட்ல போக ஆரம்பிச்சிருக்கு அங்க புதுசா எவளோடைய பழக்கம் ஏற்பட்டு போச்சு பெரியப்பா இடையில ரெண்டு முறை வந்து சரவமாவ பாத்துட்டு போயிருக்காரு அப்ப கூட தன் புருஷன் மேல அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல அதுக்கப்புறம் பெரியப்பா வரதே சுத்தமா நின்னு போக இன்னொருத்தியோட அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப தாமதமா தான் செய்தி வந்தது பாவம் ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு பெரியம்மா அப்படியே கதி கலங்கி நின்னுட்டாங்க நம்ம மாதிரி ஆளுங்களா இருந்தா முதல் தாரம் இருக்கும்போது ரெண்டாம் தாரம் எப்படின்னு கோர்ட்டு இழுத்து பிடிச்சு பண்ணிருப்போம் சரோமா அந்த காலத்தாளு பயத்துல அப்படியே சுருண்டு போயிட்டாங்க போன என் பெரியப்பா கடங்கார சும்மா போகல தெரியுமா கடைசா தேவகோட்டை வந்த போது சரோமா சீரா கொண்டு வந்து அத்தனை நகைகளையும் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு வீட்டு பத்திரம் அவர் பேர்ல இருக்கவும் சத்தம் இல்லாம வித்து காசா கிட்டா வீட்ட வாங்குன பார்ட்டி திடீர்னு வந்து காலி பண்ண சொல்லவும் பெரியம்மா நெஞ்சு புடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க ரிதேஷ் அப்ப ஸ்கூல் படிக்கிற பையன் நிஷாவோ உலகம்னா என்னன்னு தெரியாத சின்ன குழந்தை கணவனே உலகம்னு வாழ்ந்த ஒரு பொம்பளைய திடீர்னு நட்டாத்துல தவிக்க விட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரானா வீடு கைவிட்டு போனதோ சரம்மாவோட மாமியார் வீட்டு ஆளுங்க தங்களோட சின்ன மகனை தேடி போயிட்டாங்க சனம்மாவுக்கு தன் மச்சினர அண்டி வாழ விருப்பம் இல்ல ரிதேஷோட தாய் மாமன் தான் அவங்கள சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஆதரிச்சாரு ரிதேஷ் படிச்சது எல்லாமே அவங்க மாமா காசுல தான் படிப்பு முடிஞ்சதும் பேங்க்ல லோன போட்டு சொந்தமா கிரானைட் பாலிஷிங் தொழில் ஆரம்பிச்சான் அவன் மாமாவோ நடுநடுவோ தன்னால முடிஞ்ச அளவு அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டாருன்னு வையன் அவன் மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லபடியா அமைஞ்சு வந்தது பிசினஸ் டக்குன்னு பிக்கப் ஆகவும் ஒரு வழியா லோனை கட்டி முடிச்சு சொந்த வீடு கார் எல்லாமே வாங்கிட்டான் அப்படி இப்படின்னு லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள பையனுக்கு முப்பது தாண்டிடுச்சு சீக்கிரமா அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா நல்லதுன்னு சரோமா புலம்புவாங்க பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க அமைதியாக அமர்ந்திருந்தாள் அனாமிகா மற்ற எந்த விஷயங்களையும் விட சரோமா கட்டிய கணவனால் ஏமாற்றப்பட்டது அனாவின் மனதை அறுக்கும் விஷயமாக இருந்தது தன்னை நம்பி வந்தவளை ஏமாற்றி இந்த ஆண்கள் என்னதான் சாதிக்க போகிறார்கள் பெண்களை அழ வைத்து பார்த்தால் இவர்கள் மனதின் வக்கிரங்கள் தீனி பெறுகிறதா சரோமாவை பற்றி நினைத்தே அதே நேரம் பழைய தோழி சுஜானாவின் முகம் நினைவில் வந்து போனது அவர்களுக்குள் நடந்த பழைய உரையாடலும் கூட அழகான பிருந்தாவனமாய் ஆண் பெண் இருபாலர் படிக்கும் கல்லூரி அதிகம் கேலி கொஞ்சம் படிப்பு என்ற கவலையின்றி கணிந்து கொண்டிருந்த நாட்கள் வேப்ப வேப்பமரத்து சுஜாவா தனியா வந்து உட்கார்ந்திருக்க கேண்டீனில் வாங்கியதை அசை போட்டபடி சுஜாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் அனாமிகா பிரெண்ட்ஸ் என்று மற்ற தோழிகள் கேலி செய்யும் அளவுக்கு இருவரின் நட்பும் ஆரம்பத்தில் இருந்தே அருமையாக ஒட்டி கொண்டது மண்ணில் விரலால் கோடு கிழித்து கொண்டு அமர்ந்திருந்த சுஜாவை பார்க்க அனாவுக்கு சிரிப்பாக இருந்தது கை விரலால மண்ணில கோடு போடு கால் விரலால பூமியில போரு போடு கவிதை எழுதுறேன்னு பேப்பரை உருட்டி உருட்டி போடு ராத்திரி முழுக்க தூங்காம மோகினி பேயாட்டம் முலாத்திட்டுரு வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு என்ன அப்படியே வானத்துக்குள்ள தேடிக்கிட்டே போனா புதுசா ஒரு கிரகத்தை கூட நீ கண்டுபிடிச்சிடலாம் என்ன தீங்குறோம் நடந்து போறோமா பறந்து போறோமா எதுமே புரியாம கடைசில பைத்தியம் செய்யலாம் அம்மனைக்கு லவ்வாக்கும் என்றாள் ஆனா அலட்சியமாக கொஞ்சம் மரியாதையா பேசடி நான் ஒன்னும் தேடி போகல அவரா தான் ப்ரப்போஸ் பண்ணினாரு வெட்கத்துடன் சொன்னால் சுஜானா சரிமா மரியாதையாவே பேசுறேன் அந்த அவர் எவர்னு சொல்றீங்களா திலீபன் நம்ம சீனியர் ரொம்ப நாளாவே உன்னை நோட் பண்ணிட்டு வரேன் நீ பேசுற விதம் மத்தவங்க கிட்ட பழகுற விதம் முக்கியமா உன்னுடைய பாட்டு குரல் எல்லாமே ஏதோ ஒரு வகையில என்னை அட்ராக்ட் பண்ணுது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாழ்க்கை துணியா வர சம்மதமான பழிச்சுன்னு கேட்டுட்டாருடி எனக்கு உடம்பெல்லாம் விளவெழுத்து போச்சு ம் எதப்பா பாருடா மேடம் என்னதான் சொல்லிட்டு வந்தீங்க ஒண்ணுமே சொல்லல இருந்த நடுக்கத்துல திபு திபுன்னு காரிடார்ல ஓடி கடகடன்னு படிக்கட்டுல இறங்கி படபடன்னு அடிச்சுக்கிற மனசோட இங்க வந்து உட்காந்துட்ட நீயும் கரெக்டா வந்துட்ட ஆட 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 இந்த காதல் கருமாந்திரம் வந்துட்டா எதுக மோன கவிதை கத்திரிக்காய் லோட்டு லொசுக்கு அத்தனை இலவச இணைப்பா இல்ல வந்து படுத்துது கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுமா தாயே அவசர கதியில நதியா சகதியான்னு தெரியாம கால வச்சிடாத தோழியின் மேலிருந்த அக்கறையில் அனாவின் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் அத்தியாயம் நான்கு அடுத்த சில நாட்களில் மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல் நோக்கி விரைந்து கொண்டிருந்தது சுற்றுலா பேருந்து பாட்டுக்கு ஏற்ப மாணவர்களின் கைத்தட்டுகள் ஆட்டம் பாட்டம் என்று உற்சாக கும்மாளமாக இருந்தது ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா போதும் போதும் என போதை தீரும் வரை வா கேசட் ஆஃப் பண்ணுப்பா ஆஃப் காலேஜ் ஒரு பாட்டு எடுத்து விடு என்று யாரோ கத்தினார்கள் ஏ சுஜா உன்னுதான் மாடு சொல்றாங்க பாடுடி தோழிகள் உசுப்பி விட்டார்கள் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடருது அருமுகள் வளருது ஓ மைனா மைனா ஓ ஓ ஓ என்று கோரசாக எழுந்த குரல்கள் திலீபன் சுஜானாவின் காதல் போஸ்டர் ஒட்டாத குறையாக கல்லூரி முழுக்க செய்தியாக பரவிவிட்ட நேரம் தன் காதலனை ஒரு கண்ணால் பார்த்தபடி பாடிக்கொண்டிருந்தாள் சுஜா மச்சி சீக்கிரமா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுடா மைனா உருகி உருகி ஒண்ணுமில்லாம இல்லாம போகுது யாரோ கமெண்ட் அடிக்கவும் பஸ்ஸில் புறப்பட்ட திடீர் சிரிப்பு அனாவையும் தொற்றிக் கொண்டது சுற்றுலா முடியும் வரை திலீப்பனே கதி என்று அவனுடனே சுற்றி கொண்டிருந்தாள் சுஜானா தன் வாழ்க்கை தோட்டம் வண்ணமிகு ரோஜாக்களால் பூத்து குலுங்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த சில மாதங்களில் திருமண அழைப்புதல் வைத்தாள் சுஜானா லவ் பண்ணீங்க சரி படிப்பு கூட முடியாம எதுக்கு சுஜா கல்யாணம் அவருக்கு கேம்பஸ்ல கிடைச்ச போதுமா உனக்கு படிப்போ வேலையோ வேண்டாமா லைஃப்ல என்னடி செக்யூரிட்டி இருக்கு என தன் ஆறுயிர் தோழிக்காக கவலைப்பட்டாள் ஆனா என்ன ஆகிட்டு போதானா திலீபன் என் உயிரே வச்சிருக்காரு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் படியே யாரு வேண்டாம்னு சொல்றா அப்படிங்கிறாருடி ரெண்டு பக்கமும் மனச ஒப்பி காதல் திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க எல்லாம் கூடி வர நேரத்துல முடிச்சுக்கிறது தானே நல்லது சுஜாவின் பேச்சில் காதலின் வேகமும் சீக்கிரம் திலீபனின் கைப்பாவையாக மாற வேண்டும் என்ற தவிப்பும் தெரிந்தது அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்த அந்த கல்யாண மண்டபத்தில் காதல் என்னும் காமரசம் சுஜாவின் கண்கள் வழியே திலீப்பன் இதயத்தையும் சேர்த்து கொள்ளையடித்து கொண்டிருந்தது வாவ் மேட் ஃபார் ஈச் அதர் பியூட்டிஃபுல் கப்பல் இந்த நிகழ்வுக்கென்றே கிடைக்கும் புகழ்ச்சி மாலைகளில் சொர்க்கத்தை கண்டவர்களாய் திளைத்திருந்த மணமக்கள் சுஜாவின் விரல்கள் திலீபன் கைக்குள் சிறைப்பட்டிருக்க காற்றில் பரப்பதை போல இருவர் முகத்திலும் ஒரு உல்லாசம் ஒரு பக்கம் பாட்டு கச்சேரி தொடர்ந்து கொண்டே இருக்க இன்னொரு பக்கம் சுவையான விருந்து

சரி சரி ரொம்பவும் கெஞ்சிட பொழைச்சுப்போம் வெள்ளி சிரிப்பு சத்தமாய் தோழிகளின் சிரிப்பு சுஜானாவின் சிரிப்புக்கு ஆயில் குறைவு என்று அப்போது தெரியவில்லை சுஜானாவை பற்றி பழைய விஷயங்களை நினைத்துக் கொண்டிருந்ததில் தான் தற்போது இருப்பது அலுவலகம் என்பது அனாவுக்கு மறந்து போனது அனாவின் தோலை தட்டினான் சம்பிதா ஆனா ஒரேடியா யோசனையில முழுக்கிட்ட அந்த ரித்தேஷ் பத்திதான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா ரித்தேஷோட பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்பவே கொடுத்து வச்சவ தெரியுமா என் அம்மா அழுத்த வரைக்கும் போதும் என் வீட்டை சேர்ந்த எந்த பொம்பளையும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவான் அவனுக்கு பொண்டாட்டிய வரவளுக்கு சமைக்கிற வேலை கூட இருக்க போறதுல இவனே பெரிய நலபாக சக்கரவர்த்தி மாசத்துல ரெண்டு நாள் வீட்டுல அவனோட சமையல் தானே அம்மா சொல்லுவாங்க சம்பவித்தா சொன்னதும் அனாவுக்குள் என்னவோ மின்னல் அடித்தது என்ன திருப்பி சொல்ல ஆர்வமாய் கேட்ட அனாவை கண்களை அகல விரித்து பார்த்தால் சம்பவித்தா அடிப்பாவே நான் பேசிட்டு இருக்கும் நீ முக்தி நிலைக்கு போயாச்சா நலபாக சக்கரவர்த்தின்னு சொன்ன சாப்பாட்டை பத்தி பேசி எனக்கு இப்ப கேன்டீனுக்கு போய் மொக்கணும் போல இருக்கு இன்னைக்கு மெனோ வெங்காய தான் இருக்கும் வாடி அனாவையும் இழுத்துக்கொண்டு கேன்டீனை நோக்கி நடந்தால் சம்பவித்தா சவித்தா வஞ்சகம் இல்லாமல் வெங்காய பஜ்ஜியை முக்கிக் கொண்டிருக்க மதிய வேலைக்காக கேன்டீனில் தயாராகி கொண்டிருந்த பிரியாணி வாசனை மூக்கை தொலைத்தது நான் செய்யற பிரியாணிக்கு என் அம்மா பரம விசரி இவனே பெரிய நலபாக சக்கரவர்த்தி ஆரஞ்சு பழத்துல பாதி என் வயசு அப்படி இப்படின்னு லைஃப்ல செட்டில் ஆங்கிறதுக்குள்ள பையனுக்கு முப்பது தாண்டிடுச்சு நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் நான் யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் எஸ் எஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அனாமிகாவின் திடீர் கூச்சலில் கேண்டீனில் இருந்த அத்தனை பேரும் திரும்பி பார்த்தனர் பட படவென்று அவள் தோழை தட்டினாள் சம்வித்தா அனா அறி ஆல்ரைட் எல்லாரும் உன்னைய பாக்குறாங்க எதுக்கடி கத்துற முகத்தை அழுந்து துடைத்துக் கொண்டாள் அனா மனுதர்மன் என்ற பெயரில் சேட்டிங்கில் அவளிடம் பேசுவது ரிதேஷ் தான் என்று மனம் உறுதியாக நம்பியது சரியாக தெரியாமல் சம்வித்தாவிடம் அதை பற்றி சொல்வதற்கு இல்லை சிறிய இடைவெளிக்கு பிறகு அன்று இரவு மீண்டும் அனா மனுவின் சந்திப்பு பேஸ்புக்கில் நிகழ்ந்தது புதுசா எதுவும் ஆர்டிக்கல் எழுதலையானா ஆளையே பிடிக்க முடியல ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு என்றான் அவன் அடப்பாவி ஆளையே பிடிக்க முடியலையா சம்விதாவின் நிச்சயதார்த்தத்துல சத்தம் இல்லாம சந்திச்சோம் என்கிட்டயே விளையாட்டா இப்ப அடிக்கிறோம் பாரு வீட்டு எழுதுனும் மனோ என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட திருமண நிச்சயதார்த்தம் அப்படி இப்படின்னு டைம் போனதே தெரியல நம்முடைய தாங்கி தாங்கியிருக்கும் இந்த பூமிக்கு நாம இழைக்கும் துரோகங்களை பத்தி ஆர்டிக்கல் எழுதணும் பின் விளைவுகளை பத்தி கவலையே படாம அங்கங்க நடத்திட்டு இருக்கும் மணல் கொள்ளை கல்குவாரி மணல் குவாரின்னு போட்டு நம்ம மண்ணை எந்த அளவுக்கு குடைய முடியுமோ நீங்க இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க மனோ என்று அனாமிகாவின் கேள்வியில் திக்கென்று மானிட்டரை பார்த்தான் அவன் முகத்தில் புன்னகை அருமியது அவன் யார் என்று கண்டுபிடித்து விட்டாளா கிரானைட் பிசினஸ் என்று தெரிந்தேதான் அவனிடம் இந்த கேள்வி கேட்கிறாளா அல்லது யதார்த்தமாக கேட்கிறாளா இறைவனது படைப்பே ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்றதுதானா ஆனா தேவைக்காக பூமி தாயின் தஞ்சம் அளவுக்கு அமிர்தமும் நஞ்சு நாமும் அளவுக்கு மீறி தொடங்கினா சுனாமி பூகமம் என்று எதிர்விழவுகளை சந்திக்க வேண்டியதுதான் நல்லது உங்க மன இருக்கத்திலிருந்து விடுபட என்ன செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆவலா இருக்கு ஓ பேச்ச திசை மாத்திரியா தனக்குள் சிரித்து கொண்டாள் அனாமிகா நீங்க சொன்ன வழிதா சிறிது நேரம் சமையல் சிறிது நேரம் சங்கீதம் கரண்டியோடு என்ன பார்த்ததோ அம்மாவும் அப்பாவும் முதல்ல பயந்தாங்க பிறகு சந்தோஷப்பட்டாங்க உன்னை நான் அறிந்து கொண்டேன் என்று அவளும் வெளிப்படையாக சொல்லவில்லை அவனும் பட்டும் படாமலே பல்வேறு விஷயங்களைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தான் ரசனைகள் ஒத்துப் போனால் பேசித் தீர்ப்பதற்கு நிமிட தொழிகள் போதாதோ இருவரும் குட் நைட் சொல்லி விடைபெற்ற போது அடுத்த நாளின் தொடக்கத்தை அறிவித்தது கடிகாரம் அனாவின் மனதில் இனம் புரியாத மெல்லிய உணர்வு முகம் தெரியாதவன் என்று நினைத்தவனே அடையாளம் கண்டுவிட்ட உற்சாகமா உறக்கமா விழிப்பா என்று சரியாக தெரியாத அரை மயக்க நிலை அங்கே இரவு விளக்கின் வெளிச்சத்தில் முகத்தில் மோகன புன்னகையோடு படுத்திருந்தான் ரிதேஷ் அனாமிகாவை சுற்றி வர தொடங்கிய நினைவுகளுக்கு அவனால் அணை கட்ட முடியவில்லை அந்த பெண்ணிடம் பேச ஆரம்பித்த முதல் சந்திப்பில் இருந்து ஏதோ ஒரு சுவாரஸ்யம் எஸ் என்ற ஒற்றை வார்த்தையோடு கதவை திறந்த உறக்கம் சுமந்து விழிகள் உள்ள வாங்க என்று சலிப்போடு அழைத்த அந்த அழகான உதடுகள் திருமணத்தை பற்றி படபடப்பாக ஒரு விளக்கம் சரோஜினி போல தைரியமற்று வாழ்க்கையில் துன்பம் வரும்போது அழுது கொண்டிருப்பவர்களை விட அனா போல் ஒரு தைரியமான விஷய விஷயஞானமுள்ள பெண் வாழ்க்கைத் துணையாக அமைந்தால் நன்றாக இருக்கும் அதற்கு அந்த பெண் சம்மதிக்க வேண்டுமே திருமணம் என்றாலே சோனியம் இன்றல்லவா கொண்டிருக்கிறாள் உம் பார்க்கலாம் நாட்களின் வேகமான பயணத்தில் அன்றைய தினம் அனாவுக்கு சோதனையாக அமைந்ததோ

எல்லாம் சேர்ந்து தலை வழியாக மாறுமோ சங்கரி கையால் சூடாக ஒரு கப் காபி குடித்தால் எல்லாம் சரியாகிவிடும் கண்களில் அலுப்போடு அந்த குறுகிய சந்துக்குள் ஸ்கூட்டியை திருப்பினாள் மாமு அங்க பாரு இந்த குட்டி தானே போலீஸ்ட நம்மள பிடிச்சு கொடுத்தது நாகுவின் குரலில் பீடியை வடித்துக் கொண்டிருந்த சாமி நிமிர்ந்து பார்த்தான் வெளிச்சம் மங்கி சற்றே இருள தொடங்கியிருந்த நேரம் ஓலை தடுப்புக்கு பின்னால் அமர்ந்து சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தவர்களை ஆனா பார்த்திருக்க நியாயமில்லை அதே நாகு மாவீ இன்னைக்கு வைக்கிறேண்டி உனக்கு ஆப்பு சின்ன சிட்டு பருந்துக்கு ஆட்டம் காட்டுது ஏலே நீ வெறசா போய் முக்கு திரும்புற இடத்துல நெல்லு திடுத்துப்புன்னு வண்டியை குறுக்காட்டினேன்னு வெய்யே அது திக்கு முக்காடி போய் பேலன்ஸ் விட்டுடும் அந்த நேரத்துல டக்குனு வாய பொத்தி நம்ம பொண்ணமா ஊட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடு எவனுக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஏலே வருது நீ கூட படா அப்போதே அவள் ஜோலி முடித்து விட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் உரிமினான் சாமி இன்னைக்கு வேண்டாம் சாமி ஜனசந்தடி அதிகமா இருக்கு மாட்டிக்கிட்டா பேஜரா போடும் எப்படியும் மெயின் ரோடு பள்ளம் மூடுற வரைக்கும் அது இந்த தான் வரும் சரியான சந்தர்ப்பம் பார்த்து கோழி அமுக்கிற மாதிரி சுழுவா அமைக்கிடுவோம் என்றான் இன்னொருவன் அப்படிங்கிற சரி விடு கழுதைய டேய் நீ சீட்ட போடுறா ரம்மி சிறப்போகுது தன் வேலையில் மூழ்கி போனான் சாமி என்னடி ஆனா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரியா அப்பாவ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்களே வாசலில் ஸ்கூட்டி நின்ற வேகத்தில் பக்கத்து வீட்டை சொல்லோச்சுனா மாமியின் குரல் அப்பாவுக்கு என்ன எனக்கே போன் பண்ணலாம் ஆண்டி கோடி விட்டு சொப்பு கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு திடீர்னு எப்படியோ தலை சுத்திட்டு வர மாதிரி இருக்குன்னு டமால்னு விழுந்துட்டாரா சங்கரியும் சுப்புடும் வீட்டு மாமியும் உன் அப்பாவை அள்ளி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க என் வீட்டுக்காரர் கூட போயிருக்காரு உனக்கு போன் வந்திருக்கும் நீயும் ஆஸ்பத்திரியில இருப்பேன்னு இல்ல நினைச்சேன் போன சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த ஆண்டி ப்ராஜெக்ட் முடிக்க லேட் ஆகுது டிஸ்டர்பன்ஸ் வேண்டாமனு போட்டிருந்த பேசிய வேகத்தில் ஸ்கூட்டியை உயிர்ப்பித்தாள் லோச்சனாவும் கொள்ள வண்டி ஆஸ்பத்திரி நோக்கி விரைந்தது ஆளுது சுவந்த கண்களுடன் சங்கரி பரிதவி போடு அமர்ந்திருக்க அருகே அவரை சமாதானப்படுத்தியவராய் சுப்புடுவின் மனைவி சுசீலா அப்பாவுக்கு என்னமா அனாவின் குரல் பதட்டமாய் ஒழித்தது தெரியலடி உள்ள எல்லா சிக்கப்பும் நடந்துட்டு இருக்கு டாக்டர் வந்து சொன்னாதான் தெரியும் உனக்கு எத்தனை முறை போன் செஞ்ச நீ எடுக்கவே இல்ல அழுது வடிந்த முகத்தை முந்தானியால் துடைத்து கொண்டே பேசினார் சங்கரி அனாவுக்கு மனம் படப்படவென்று அடித்து கொண்டது சங்கரியும் சகாயமும் அன்றல் பறவைகள் போல இணை பிரியாமல் வாழ்பவர்கள் அழகாக சென்று கொண்டிருக்கும் குருவி கோட்டை கலைத்து விடாதே ஆண்டவனே அத்தனை கடவுள் ரூபங்களையும் உதவிக்கு அழைத்தால் அனாமிகா கொஞ்சம் ரிஸ்க் தான் இப்படியே கண்டுக்காம விட்டா ஹார்ட் அட்டாக்ல முடிய வாய்ப்புண்டு ரத்த கொதிப்பு திடீர்னு அதிகமாயிருக்கு அதனால வந்த மயக்கம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவருக்கு வந்திருக்காமா இல்ல டாக்டர் அப்பா எப்பவுமே கீப் ஃபிட் பாடி டெய்லி வாக்கிங் போவாரு திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் டயட் கண்ட்ரோல் வேணும் சால்ட்ட குறைச்சிடுங்க இந்த மெடிசன்ஸ் தவறாம கொடுங்க பத்து நாள் கழிச்சு மறுபடியும் வாங்க ஆஸ்பத்திரியில் இருந்து வந்ததும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விட்டு ஓய்வாக கிடந்த சகாயத்தை தேடி நுழைந்தாள் அமர்ந்து சூடான பாலை ஆற்றி கொண்டிருந்தார் சங்கரி அப்பா என்று கைகளை ஆதரத்தோடு பற்றி கொண்டாள் மகளின் கலங்கிய கண்கள் தந்தையை நெகிழ்ந்து பார்த்தது ஆபீஸ்ல இருந்து அப்படியே வந்துட்டியா போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஏதாவது சாப்பிடுமா அப்பாவுக்கு ஒண்ணும் ஒரு ராத்திரி இந்த மாத்திரை எல்லாம் முழுகி தூங்கி எழுந்திருச்சா சரியா போயிடும் சுகர் பிபி இதெல்லாம் இருமல் ஜலதோஷம் மாதிரி சகஜமா போச்சு யாருக்குதான் இல்ல போடா கண்ணு வயிறு காயது பாரு தன்னுடைய உடல்நிலை பற்றி கவலை கொள்ளாமல் மகளின் வயிறு காயக்கூடாது என்று பரிதவிக்கும் தந்தை மனது சங்கரி அண்ணாவிடம் எதுவுமே பேசவில்லை முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அவரது மௌனம் தொடர்ந்து கொண்டே இருந்தது சிரிப்பு மறந்த கவலை ரேகைகளை சுமந்த அம்மாவின் முகத்தை காணவே அனாவுக்கு சங்கடமாக இருந்தது அப்பாவுக்கு சரியாயிடுச்சே இன்னும் ஏமா இப்படி உண்மை இருக்கீங்க ஒரு கலகலப்பே இல்லாம வீடே என்னவோ மாதிரி இருக்கு ஆம்லெட்டுக்கான முட்டையை அடித்து ஊற்றிக் கொண்டே சங்கரியிடம் பேச்சு கொடுத்தாள் அனாமிகா பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை அவள் அருகே வைத்துவிட்டு அமைதியாக சமையலறை விட்டு வெளியேறினார் சங்கரி பாருங்கப்பா அம்மா இப்படி உமனா மூஞ்சியா இருந்தா எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு நீங்களாவது சொல்லுங்களேன் வருத்தத்தோட சகாயத்தை தேடி வந்தவள் அவர் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் சங்கரிக்கையே உன்ன பத்தி கவலை தாண்டா அண்ணா எனக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள உன்னை ஒரு நல்லவன் கையில பிடிச்சு கொடுக்கணுமேனு நினைக்கிறா எங்க ரெண்டு பேருக்குமே வயசாகட்டே வருது கண்ணா சஜன் இருந்திருந்தா அவனுக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து பேரணியோ பேத்தியோ என் நிற கொஞ்சிருப்போம் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சு பார்க்க எனக்கோ சங்கரிக்கோ கொடுத்து வைக்கலடா பசங்களுக்கு அந்தந்த நேரத்துல என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சுட்டா செத்தாலும் எங்க நிம்மதியா ஆத்மன் போய் சேரும் ஏமனோட கைது எப்ப நம்ம மேல விழும்னு எந்த பிரமாதமான சயின்டிஸ்டால கூட கண்டுபிடிக்க முடியாது ஆயசத்தோடு கண்களை மூடிக்கொண்டு சகாயத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆனா மனம் எந்த திசையிலும் நில்லாமல் புயலில் அலை கழித்தது அமைதியாக சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கையில் ஏன் சாவி பற்றி பேசி பயமுறுத்துகிறார்கள் மரணம் என்ற வார்த்தையை அவளை அச்சுறுத்தி கொண்டு அல்லவா இருக்கிறது மனதின் துயரத்தை குறைக்க மனுவின் நட்பை தேடி மீண்டும் முகநூலில் நுழைந்தாள் அவனுக்கும் பக்கம் வரவில்லை என்பதை வெறுமையாக இருந்த பாக்ஸ் காட்டியது அத்தியாயம் ஐந்து சகாயத்தின் பேச்சால் சஞ்சலத்தில் ஊசலாடியது அனாவின் மனது அன்று உறக்கம் பிடிக்காமல் போனதில் சுஜானாவை பற்றிய பழைய விஷயங்களை எல்லாம் குடைந்து குடைந்து நினைக்க தொடங்கினாள் அனா பழைய நினைவுகளின் மிச்சமாய் வாசல் தெளித்து போடப்பட்டிருந்த அழகான பூகோலம் உடனே அது சுஜானாவின் கைவண்ணம் என்று தெரிந்தது பாட்டை போலவே கோலம் போடுவதும் அவளுடைய ரசனைகளில் ஒன்று கோலத்தை மிதித்து விடாமல் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் அனாமிகா பார்வதி இல்லம் என்ற பெயர் பழகி ஒட்டியிருந்த அழைப்பு மணியில் கை வைத்தாள் யாருமா என்ற குரலோடு கதவை திறந்த பெண்மணி என்ன தெரியல ஆண்டி நான் அனாமிகா சுஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கல்யாண மண்டபத்துல ஓ ஆமாமா திடீர்னு பார்த்ததுல சட்டன்னு நினைவ வரல உள்ளவா டைல்ஸ் பதித்த அழகான வீடு மிக பெரிதாக இல்லாமல் நான்கு பேருக்கு ஆகும் அளவுக்கு கச்சிதமாக இருந்தது டிவி விசிஆர் வைப்பதற்கு அழகான ஷோகேஸ் வந்தவர்களுக்கு ஆசனமாய் காபி நிற சோபாசன் ஹாய் அனா உற்சாகமாக அழைத்தபடி மாடிப்படிகளில் தட தடவென்று இறங்கி வந்தால் சுஜானா சந்தோஷ வாழ்க்கையின் பொறிப்பு ஒப்பியிருந்த அவள் கன்னங்களில் தெரிந்தது எப்படி இருக்க சுஜான்னு நான் கேட்கவே தேவையில்லை அவள் காதுக்குள் சொன்ன அனாவின் மொழிகள் கேட்டு பொங்கி சிரித்தாள் சுஜானா இதற்குள் அவள் மாமியார் இரண்டு டம்ளர்களில் சுட சுட கொண்டு வர நானே வந்து கலந்திருப்பேனே அத்த என்று புன்னகியுடன் வாங்கி கொண்டாள் சுஜானா அதனால என்னமா நீங்க இருங்க என்று மீண்டும் உள்ளே சென்றார் பார்வதி அத்த ரொம்ப நல்லவங்கடி அப்படியே அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க மருமகள் தந்த பாராட்டு பத்திரம் அவர் செவிகளில் விழுந்து ஒத்தட்டில் புன்னகை வரவழைத்தது காபி அறிந்து முடித்ததும் வீட்டை சுற்றி காட்டினாள் சுஜானா அத்தைக்கு உசுறு அதுக்காகவே பின்னாடி பாத்தி கட்டி வரிசையா குண்டுமல்லி செடியா நட்டு வச்சிருக்காங்க மாமியாரும் மருமகளும் ராசியாக இருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லும் அக்மார்க் வசனங்கள் மாடியில் இருந்த தன்னுடைய அறைக்கு அனாவை அழைத்து சென்றாள் சுஜானா பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்ட கட்டில் அதே போன்ற மைக்கா டிசைனில் வாட்ரோப் அறையில் மிச்சமிருந்த ஏசியின் குளிர் தெருமோ சேலி மெத்தென்ற தலையணியை மடியில் அழுத்திக் கொண்டு கட்டிலின் அமர்ந்தாள் சுஜா அனாவியும் அருகில் அமர்த்தி கொண்டாள் அப்புறம் எப்படி இருக்கு எல்லாம் எப்படி இருக்காங்க நாங்க இருக்கிற இருக்கட்டும் அனிமன் முடிஞ்சு நீ காலேஜ் வரேன்னு சொன்னியே ஏன் வரலன்னு கேட்டுட்டு போகத்தான் வந்தேன் உம் என்று முகத்தில் சந்தோஷ சோம்பலை காட்டினாள் சுஜா படிக்கிற மூடே இல்லடி லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கு அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் பார்க் பீச் சினிமா ஷாப்பிங்னு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சொந்தக்காரங்க வீடு விருந்து விசேஷம்னு செம்ம ஜாலியா போயிட்டு சுஜா இதெல்லாம் எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாமே போர் அடிச்சு போயிடும் ஐயோ படிச்சிருக்கலாமே ஒரு வேலைக்காவது போயிருக்கலாமேனு அப்ப ஃபீல் பண்ணுவடி இன்னும் சில நாள் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணி வேண்டிய அளவுக்கு ஜாலியா இருந்துட்டு ஒழுங்கா காலேஜ் வந்து சேரு ஆனா மிரட்டலாய் சொல்ல ஆகட்டும் பார்க்கலாம் என்பது போல சிரித்து கொண்டே தலையாட்டிய சுஜனா மீண்டும் கல்லூரிக்கு வந்தாள் டிசி வாங்கி செல்வதற்காக அவ்வளவு தூரம் சொன்னேனே சுஜா என்று வருத்தப்பட்டாள் அனாமிகா திலீப் கை நிறைய சம்பாதிக்கிறான்பா ஜாலியான ஹோம் லைஃப் விட்டுட்டு ஏன் தினமும் காலேஜ் ஆதி இதுன்னு அலையணும்னு கேக்குறான் சாய்ந்திரம் வரும்போதே டயர்டா வருவேன்னு கவலைப்படுறான் மருமக வந்தாச்சு நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னு என் மாமியாரும் நினைக்கிறாங்க படிக்க ஆசையா இருந்தா கரஸ்ல பண்ணிட்டு போன்னு திலீப் சொல்றான் எனக்கும் அவன் சொல்றது சரின்னு படுது என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் மேரேஜ் லைஃப் சந்தோஷமா இருக்கான்னு பாக்குறது தானே பொண்ணுங்களுக்கு முக்கியம் நான் சொல்றது சரிதானே ஆனா குற்றம் சாட்டியவளிடமே தீர்ப்பு சொல் என்று பஞ்சாயத்து பேசினால் என்ன செய்வது சுட்டு போட்டாலும் தனக்கு இனி படிப்பில் ஆர்வம் வராது என்பதை எத்தனை நாசோக்காய் சொல்கிறாள் இந்த பெண் ஆனாவுக்கு அவள் தோழியின் மனப்போக்கு சுத்தமாய் பிடிக்காவிட்டாலும் ஓரளவுக்கு மேல் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் மூக்கை நுழைக்க முடியாதே அப்பப்ப வந்து பாக்குறேண்டி கலங்கிய வழிகளோடு சுஜாவுக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பினாள் அனாமிகா அவ காலேஜ் வரலன்னு நீ ஏண்டி உம்னு இருக்க அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படியோ கல்யாணம் பண்ணிட்ட பிறகும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியுமா மாமனார் மாமியார் புருஷங்காரம் என்ன சொல்றாங்களோ அப்படித்தான் என்ற மகளின் முகத்தை பார்த்து சங்கடப்பட்டார் சங்கரி படிப்பதற்கு கூட அனுமதியா சங்கரியின் பேச்சு அனாவின் மனதில் வெறுப்பு கோட்டை கிழித்தது திருமணம் என்பது சிறகடித்து பறந்து மேலும் அதிக மகிழ்ச்சியாக வாழவா அல்லது வெட்டப்பட்ட சிறகுகளோடு புதையுண்டு போகவா பெண்ணுக்கென்று விருப்ப வெறுப்புகள் எதுவுமே வேண்டாமா அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படித்தானாமே அடுத்தவர் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டித்தான் வாழ வேண்டும் என்றால் அப்படியொரு வாழ்க்கையே தேவையில்லை சுஜாவின் மேல் இருந்த கோபம் சங்கரி சொன்ன வார்த்தையில் எல்லாம் சேர்ந்து அனாவுக்குள் ஒரு புதிய பரிணாமமாய் வளர தொடங்கியது இரவு சுஜாவை பற்றி வெகுநேரம் நினைத்துக் கொண்டிருந்ததில் மறுநாள் விடியலில் திராவகம் போல் எரிந்த கண்கள் கண்களின் திகதிக்கு நீங்க ஷவருக்காடியில் நின்று கொண்டிருந்தாள் அனாமிகா ஈத கோந்தலை ட்ரையரில் காயை அந்த இளம் நீல நிற சுடிதாரில் டைனிங் டேபிளுக்கு வந்தபோது கேசரோலில் ஆவி பறக்கும் இட்லியும் அருகே கிண்ணத்தில் புதினா சட்னியும் குட்ஸும் காத்துக் கொண்டிருந்தது எப்போது மகள் வயிறு நிறைய சாப்பிட்டாளா என்று அருகிலிருந்து பார்த்து பார்த்து பரிமாறும் சங்கரி எதையும் கண்டு கொள்ளாமல் கிச்சனில் உருட்டி கொண்டிருந்தார் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மௌன யுத்தம் என்று சலிப்பாக இருந்தது அதே சலிப்போடு அலுவலகம் புறப்பட்டு சென்றாள் ஹே அனா லுக்கிங் சோ டல் என்னடா என்றபடி வரவேற்றாள் சம்விதா தனக்கும் சங்கரிக்கும் நடக்கும் மௌன போராட்டத்தை பற்றி சோகமாக சொன்னாள் அனாமிகா எனக்கு என்னவோ நீ தான் தேவையில்லாம அடமெண்டா இருக்கேன்னு தோணுது அனா ஒரு பறப்பு கூட தன் குஞ்சுகளுக்கு எந்த ஆபத்தும் வந்துட கூடாதுன்னு அவ்வளவு பத்திரமா பாத்துக்குது அதுங்களுக்கே அப்படின்னா ஆறறிவுள்ள மனுஷன் தன் குழந்தைங்க நல்லா வாழணும்னு தானே நினைப்பான் நமக்காக பாத்து பாத்து செய்ற அம்மா அப்பாவுக்கு நாம நிம்மதியும் சந்தோஷமும் தரணுமே ஒழிய எந்நேரமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி பயத்தை தரக்கூடாது என்னைக்காவது ஒரு நாள் உன் அம்மா அப்பா ரெண்டு பேருமே உன் வாழ்க்கையில இல்லாம போயிடுவாங்க ஆனா அந்த நேரத்துல நீ தனியா கிடந்து என்ன செய்வ யாருக்காக சம்மதிக்க போற யாருக்காக சமைக்க போற நீ இருக்கியா சத்தியான்னு கேட்க கூட ஆள் இருக்காது வெறும் பேங்க் பேலன்ஸ மட்டும் ஏத்தி பணக்கார அனாதையா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஓ பிரெண்டு சுஜா வாழ்க்கைய நினைச்சு நினைச்சே நீ உன்ன குழப்பிக்கிட்டு இருக்க உன்னுடைய அப்பா அம்மா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னுடைய அப்பா அம்மா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழற கணவன் மனைவி அதிகமா சுஜா மாதிரியான பெர்சன்டேஜ் அதிகமா வெளியே இவ்வளவு தைரியமா காட்டிக்கிறே நீ உள்ள எதை கண்டோ நடுங்குறியோன்னு தோணுது நம்ம கையில இருக்கிற விரலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா தான் இருக்கு அப்படி இருக்கும் போது வாழ்க்கை மட்டும் எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா மேரேஜ் இஸ் நாட் அட் ஆல் அயிலியர் இன்ஸ்டிடியூஷன் எத்தனையோ பேருக்கு அதுதான் சக்சஸ் ஆகும் இருந்திருக்கு உன் மனசை மாத்திக்க ட்ரை பண்ணு அதுதான் எல்லாருக்கும் நல்லது சம்வித்தா அளித்த நீளமான லக்சரில் ஏது சரி ஏது தவறு என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தது மனது அம்மா அப்பா இல்லாத உலகத்தில் யாரும் இல்லாத அனாதியாக நிற்பது போல கற்பனை செய்து பார்த்தால் அனாமிகா கற்பனையே மிக பயங்கரமாக இருந்தது தலை கொள்ளி மனதோடு அன்றைய வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் ப்ராஜெக்ட் முடித்து தர வேண்டிய கால நெருக்கடி வேறு அடுத்து வந்த நான்கு நாட்கள் இயந்திரமாய் நகர்ந்து சென்றது வாழ்க்கை ஐந்தாவது நாள் மாலை மயங்க தொடங்கிய நேரம் அண்ணா இன்னைக்கு வர்க்க போதும்டா இதுக்கு மேல முடியல டிஎல் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் கிளம்பலாம்னு இருக்கேன் சம்மிதா ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு புறப்பட்டாள் அனாவுக்கும் போக வேண்டும் இருந்தது போலத்தான் எடுத்தடித்துக் கொண்டிருந்தால் என்றுதான் முடிப்பது என்ற கவலையோடு பொறுமைக்கு கயிறு கட்டி வேலையில் கவனம் செலுத்தினாள் இதற்கு மேல் தெம்மில்லை என்ற நிலையில் அனா வெளியே வந்த ஸ்கூட்டியை முடக்கிய போது வானம் அடர்த்தியான கருமை நிறத்தை எட்டியிருந்தது என்றுதான் இந்த டெக் டைவிஷன் பாதை சீராகுமோ என்று சலித்துக் கொண்ட குறுக்கு சந்தில் வண்டியை திருப்பினாள் அனாமிகா ஏற்கனவே இருந்த அசதி அதன் காரணமாக ஏற்பட்ட தலைவலி உடலின் அலுப்பில் எப்போதும் இருக்கும் உஷார்த்தனம் அன்று இல்லாமல் போனதோ உள்சந்தில் திடுமென்று தன்னை வழிமறித்து நின்ற அந்த மூவரை கண்டு தடுமாறிப் போனாள் இதயம் தடத்தடவென்று அடித்து கொண்டது மக்கள் செய்த தெருவிளக்கின் வெளிச்சத்தில் எதிரில் நின்றவர்களை அடையாளம் காணவும் முடியவில்லை வண்டியை ஊடே விட்டு பறந்து என்று நினைத்தால் அதற்கும் வகையின்றி நெருக்கமாக நின்றார்கள் பதட்டத்தோடு தன் கைப்பீன் உதவி அவள் நாடுவதற்குள் அவள் வாயி இருக்க பொத்தினான் ஒருவன் கண்கள் வெளியே தெரித்து விடுமோ என்று மிரண்டு பார்த்தாள் ஆனா அவன் மீது அவள் கைகளால் போர் தொடுக்க அந்த நகக்கீரல்கள் நாகுவுக்கு உரைத்ததாகவே தெரியவில்லை சீக்கிரம் தூக்குமாம கிசு பார்க்க வந்த குரல்கள் தூக்குவிங்க தூக்குவிங்க ஆறு வீட்டு பொண்ணு ஆறு தூக்குறது ஏ கொக்கர கோழி கூவுற விழ ராசாத்தி ராச வராண்டி புள்ள ஏ ரோசு என்ன இன்னும் பாத்துட்டு இருக்க அவன் மண்டையில ரெண்டு போடு இன்று குரல் வர நாகு சுதாரிப்பதற்குள் தப தப்ப வென்று அவன் மண்டையில் உருட்டு கட்டை ஆடிகள் விழுந்தன ஏ யார் யாரு நாகுவும் வரதுவும் மாறி மாறி கத்தத் தொடங்கினார்கள் தடி தடியாய் மேலும் இருவரைக் கண்டு அனாவின் இதயம் எகிரி துடித்தது தன்னை சுற்றி என்னதான் நடக்கிறது என்று பயப்படாத தங்கச்சி இப்ப பாரு வெள்ளாட்ட ரோசுடன் சேர்ந்து தாமராவும் நாகுவின் கும்பலை அடித்து நோருக்க யாருடா அவனுங்க ஏரியாவுக்கு புதுசா இருக்காங்க யாருடா அவனுங்க ஏரியாவுக்கு புதுசா இருக்காங்க அடி தாங்காமல் அலறி அடித்து ஓடினான் நாகு எனக்கு மட்டும் என்ன தெரியும் இந்த முகரிய நானே இன்னைக்குதான் பாக்குறேன் ஏப்பா என்ன அடி காலை நொண்டி நொண்டி மூச்சிறைக்க பெண் தொடர்ந்தான் வருது அவன் எங்கடா என்று மூன்றாம் அவனை தேட எங்கிட்டு பாதிங்கிட்டு இருக்கானோ நீ வரசா ஓடு ஏதுங்க கையில சிக்கனா கைமாதான் என்றான் வருது என்ன தங்கச்சி ரொம்ப பயந்துட்டியா கூவத்துல போற பசங்கோ இனி உன் பக்கம் தலை காட்ட மாட்டாங்கோ பயப்படாம ஊட்டுக்கு போமா என்றார்கள் ரோஸ் மற்றும் தாமரா நீங்க ரெண்டு பேரும் யாரு எனக்கு ஆபத்து வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் ஆனா நாங்க ரித்தேஷ் கிரானைட் வேலை பாக்குறவங்க இந்த பாதையில உனக்கு எதனாச்சும் ஆபத்து சந்தேகப்பட்டு தான் எங்களை மறைஞ்சிருந்து கண்காணிக்க சொன்னாரு ரோடு வெட்டினதுல இருந்து சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த வேலையத்தானே நாங்க பாக்குறோம் நீ சட்டன்னு கிளம்பு தங்கச்சி மெயின் ரோடு சரியான வரைக்கும் நாங்க பாதுகாப்பு தருவோம் எந்த நா என்ன வாலாட்டுதுன்னு பாக்குறேன் என்று அவர்கள் உத்தரவாதம் தர எல்லாம் நம்ப முடியாமல் ஆனாவுக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது திடீரென்று எங்கிருந்தோ முளைத்த ரவுடிகள் அவர்களை சமாளிக்க சற்றும் எதிர்பார்க்காமல் ஆபத் பாந்தவனாய் வந்த ரோஸ் தாமரா நாகவிடம் சிக்கியிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நினைத்து பார்க்கவே கலக்கமாக இருந்தது ரிதேஷ் இந்த அளவுக்கு தன்மேல் அக்கறை கொண்டவனா ரூட்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று ஒப்புக்கு விசாரிப்பதாக அல்லவா நினைத்தாள் வீடு வந்து சேரும் முன்பே செல்போன் செணுங்கியது ஆனா நடந்த சம்பவங்களை இப்பதான் ரோஸ் எனக்கு சொன்னான் அந்த நாகு குரு பல ஏதாவது கெடுதல் வருமானு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது அதனாலதான் உங்களை கண்காணிக்க சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சேன் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு மெயின் ரோட் கிளியர் ஆகிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க டோன்ட் கேர் ரோஸ் ரோஸ் யாரு ரெண்டு பேரும் திருநங்கைகள் ரித்தேஷ் கிரானைட்ஸ்ல வேலை பாக்குறாங்க உங்களால முடிஞ்ச ஆபீஸ் பக்கம் வாங்க அநாமிகா இப்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க நடந்ததை எல்லாம் வீட்டுல சொல்லி அவங்களே பயமுறுத்த வேணாம் உங்களை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு குட் நைட் ரித்தீஷ் அலைபேசியை அனைத்து விட பிரமிப்பும் பயமும் விலகாமல் நின்றாள் அனாமிகா வேலை முடிய நேரம் ஆயிடுச்சா பாப்பா முகமெல்லாம் எல்லாம் சோந்து கிடக்க சங்கரி ஆனா வந்துட்டா பாரு மாஸ்லில் தன்னிடம் கேள்வி கேட்ட சகாயத்திடம் நடந்தது எதையும் சொல்லாமல் புன்னகி மட்டும் பதிலாக்கிவிட்டு உள்ளே சென்றாள் கேசரின் சூடு நீர் போக்கலாய் உடலை நனைத்தது அலுப்பு தீர குளித்தாள் உங்களை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு குட் நைட் பூந்துவாளையால் உடலை துடைத்துக் கொண்டிருந்த போது மனத்தில் வார்த்தைகள் எங்கே எந்த கோலத்தில் நின்று கொண்டு யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அனா அன்றைய டின்னரின் போது சங்கரியின் மௌன யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது பிடிவாதத்தில் நீயா நானா என்று தாயும் மகளும் போட்டி வைத்துக் கொண்டிருந்தார்கள் அம்மா என்ற அலுப்புடன் அழகாய் உடலை முறுக்கியபடி கட்டிலில் வந்து விழுந்தாள் அனா தேகத்தின் களைப்பு அடித்து போட்டது போல் கிடத்தினாலும் அவள் சிந்தனை இடியாப்பத்தில் சிக்கிக் கொண்டது ரித்தேஷின் முகம் சமுதாயத்தை இவள் தன் எழுத்துக்களால் சாடி கொண்டிருக்கும் வேளையில் சத்தமின்றி அல்லவா சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறான் பெயரில் மட்டும் நீ மனுதர்மன் இல்லை நிஜமாகவே உன்னிடம் ஏதோ இருக்கிறது மனு அனாவுக்குள் மனுவைப் பற்றி எழத் தொடங்கிவிட்ட சலனங்கள் அசதி தீர தூங்க வேண்டும் என்ற ஆசையில் கண்களை இறுக மூடினாள் இல்லாத அதிசயமாய் ரித்தேஷின் முகம் மிக அருகில் வந்து மூடியிருந்த கண்களுக்குள் மின்னல் பார்வை செலுத்தியது ஆனா நீயே இப்படி என்று ஆச்சரியப்பட்ட மனதை சச்ச அவன் செஞ்ச உதவிய சும்மா நினைச்சு பார்த்தேன் என்று சமாதானப்படுத்தினாள் என்று யாரோ சத்தமாக கேட்பது போல இருக்க போர்வே தலைவரை எடுத்து மூடி அனாமிகா உங்களை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு குட் நைட் மயிலறுக்காய் மனதை வருடிய அவன் வார்த்தைகள் ஒரு நிம்மதி பெருமூச்சு புறப்பட்டது அத்தியாயம் கிரானைட்ஸ் அலுவலக கட்டிடத்தை பார்க்கணும் அனாமிக்கானு சொல்லுங்க தகவல் தெரிவித்துவிட்டு அவன் அழைப்பிற்காக காத்திருந்தாள் வாங்கம்மா என்று சிறிது நேரத்தில் வந்து அழைத்து சென்ற பெண் அங்கே வேலை செய்பவள் என்று அவளை பார்த்தாலே தெரிந்தது கிர் என்று காதை கூச வைக்கும் மெஷின் ஓசை பாலிஷிங் செஷனில் ஆட்களிடம் பேசி கொண்டிருந்தவன் அவளை பார்த்ததும் சிநேகமாக பொன்னகைத்தான் வெல்கம் அண்ணாமிகா எப்படியும் நீங்க வருவீங்கன்னு தெரியும் என்ன பாக்கவா ரோஸ் தாமரை பார்க்கவா அவன் கண்களில் குறும்பு மின்னியது அவளையும் அழித்துக் கொண்டு தன் பிரதீக அறை நோக்கி நடந்தான் ரெண்டுமே இல்ல மிஸ்டர் மனுதர்மண பார்க்க வந்தேன் நீ யாரென்று எனக்கு தெரியாதா என்று பரிகசித்த அவள் குரல் அப்படியா அந்த மாதிரி இங்க யாரும் வேலைக்கு இருக்கிறதா தெரியலையே இருங்க எதுக்கும் என் மேனேஜரை கேட்கிறேன் வேண்டுமென்றே போனை கையில் எடுத்தவனை முறைத்தாள் கண்ணமுச்சி ஆட்டம் போதும் கண்டுபிடிச்சாச்சு என்ன சற்றே சிரித்து கொண்டே தன் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் ரிதேஷ் அவனை பின்தொடர்ந்தவள் அவன் காட்டிய இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் ஜெர்மன் விண்டோஸ் அந்த அறையை நேர்த்தியாக காட்டியது தெர்மோ ரூபிங் அடக்கி வைத்திருந்த குளிர்சார்ந்தன குளிர்ச்சி இதமாக இருந்தது கண்ணாடி பொருத்திய மிக நீண்ட மேஜை மீது கற்களின் சாம்பிள் தொண்டுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அழகாக ஃபேபிளஸ் வர்னிஷிங் என்று மனம் திறந்து பாராட்டினாள் தேங்க்யூ என்று மெலிதாய் தலையசைத்து ஏற்றுக்கொண்டான் அவன் அழைப்பதற்கு முன் குளிர்பானங்கள் வந்து சேர்ந்தன ரோசையும் தாமராவையும் வர சொல்லி செல்வம் என்று வந்தவனிடம் பணித்துவிட்டு ப்ளீஸ் என்று குளிர்பானத்தை அவள் பக்கம் நகர்த்தினாள் சமுதாயத்தில் இன்னும் சரியா அங்கீகரிக்கப்படாத வர்க்கம் அடுத்தவங்க இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அதுக்கு முன்னோடியா இருக்கணும் இல்லையா மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கே அமர்த்த ஒரு பிரபலமான நிறுவனத்தை பார்த்துதான் இந்த தொழிலி டிசேபிள் கடினம் அவங்களுக்கு பதிலா இந்த மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுத்தேன் எங்க ஓகர்ஸுக்கு உண்டான ரெஸ்ட் ரூம்ஸ் கூட மூணு வகையா பிரிச்சு கட்டியிருக்கு அவன் பேச பேச பிரமிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் அனாமிகா ஐயா வரலாமுங்களா என்று அனுமதி கேட்டு உள்ளே வந்த ரோஸ் தாமரா இருவரும் அவளை கண்டதும் மகிழ்ச்சியோடு கை குவித்தனர் அனாமிக்க மேடம் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க உங்க வாழ்க்கை முறையில இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொன்னா அவங்க ஆன்லைன்ல எழுதுவாங்க இவங்களுக்கு ஆன்லைன்ல என்னன்னு தெரியுமான்னு நினைக்காதீங்கன்னா ரோஸ் ஸ்டோன் பாலிஷிங்ல எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட்டோ அதே அளவுக்கு ஹார்ட்வேர் பிரிச்சு மேய்வா பேசிட்டு ஐ வில் பி பேக் என்று எழுந்து சென்றான் ரிதேஷ் ரோஸ் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசியது அவர்கள் மீது மரியாதை வரவழைத்தது நாங்களும் மத்தவங்க மாதிரி வேலைக்கு போய் நாலு காசு சம்பதிச்சு கௌரமா வாழத்தான் ஆசைப்படுறோம் ஏதோ நாங்க செஞ்ச பொண்ணிய ரித்தேஷ் ஐயா வேலையும் கொடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை எங்களுக்கும் கொடுக்கறாரு ரிதேஷ் ஐயா தான் தெரிஞ்சவங்க கிட்ட பேசி வாடகைக்கு வீடு பிடிச்சு கொடுத்தாரு முன்தினம் அவர்கள் செய்த உதவிக்கு அவள் நன்றி சொல்லி கொண்டிருக்க வேளையில் மீண்டும் அறைக்குள் நுழைந்தான் ரித்தேஷ் இப்போது அவள் பார்வையில் அவன் சாதாரண ரிதேஷாக இல்லை பேச சொன்னா நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பீங்களே அங்க மூர்த்தி உங்க ரெண்டு பேரையும் தேடிட்டு இருக்கான் போங்க என்று விளையாட்டாக ரோசியும் தாமிராவையும் விரட்டி விட்டான் அவர்கள் சென்றதும் சோ என்று முகவாயில் கையொன்றி அண்ணாவின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தான் ரிதேஷ் அந்த நேர்மையை அவளுக்கு மிகவும் பிடித்தது ரொம்ப நாள பேஸ்புக் பக்கம் வரவே இல்ல போல இருக்கும் மனோ எனக்கு அந்த பேரே பிடிச்சிருக்கு நான் அப்படியே கூப்பிடுறேன் என்று உரிமை எடுத்துக்கொண்டாள் அனாமிகா கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் ஆடிட்டரை பார்க்க போயிருந்தேன் அப்புறம் அப்புறம் என் மாமாவோட பொண்ணு பார்க்க போயிருந்தேன் அவள் முகபாவத்தை உத்தட்டில் இளநகையோடு சொல்லி முடித்தான் தனக்குள் ஏற்பட்ட திடீர் திடுக்கிடலை வெளிக்காட்டி கொள்ளாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள் அனா பெண் பார்க்க சென்ற அனாமே மற்றதை எல்லாம் சாட்டிங்கில் சொல்ல தெரிந்தவனுக்கு இதே சொல்ல தோன்றவில்லையோ அவன் பெண் பார்க்க சென்றால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதானா அடி கண்ணால் அவளை பார்த்தபடி டேபிள் வெயிட்டை உருட்டி கொண்டிருந்தான் ரிதேஷ்

உம் விலேஷை விட சீனியர்னா என்ன பத்தி யார் கவலப்படுறாங்க வேண்டுமென்றே பெரிய சலிப்போடு நாற்காலியில் சாய்ந்தான் அப்படியா சார் அன்னைக்கு திட துப்பன்னு எங்க வீட்டுக்கு வந்தது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா நிஜமாவே நிஷமா காப்பாத்துனதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தீங்களா பளிச்சென்று வந்து விழுந்த கேள்வியில் ஒரு நிமிடம் விழித்து பின் திகைத்து ஆர்ப்பாட்டமாக சிரித்தான் மனு ஏன் இப்படி சிரிக்கிறான் என்று புரியாமல் பார்த்தாள் நிஜமாவே அன்னைக்கு வந்தது நன்றி சொல்ல மட்டும்தான் ஆனா நீங்க என் கிட்ட உளறி கொட்டினத அம்மா கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் டே இன்னைக்கு வந்த ஜாதகத்துல இருந்த பொண்ணு பேர் கூட அனாமிக்கானுதான் போட்டிருந்தது அந்த பொண்ணும் நீ சொல்றதும் ஒன்னானு பாருன்னு உங்க போட்டோவா காட்டுனாங்க ஆஹா இது முதல்லயே தெரியாம போச்சே இப்படி ஒரு அழகான அறிவான தைரியமான பொண்ண நேர்ல பார்த்தும் கோட்டு விட்டுட்டே மடையானு என்ன நானே திட்டிக்கிட்டேன் மெல்லிய பொன்னகையோடு அவன் சொல்லுவதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தாள் அலுவலகத்தில் இருந்து வந்திருக்கிறோம் என்ற நினைவே இல்லாமல் அனாவின் நேரம் கொண்டிருந்தது ரவுடிகளிடமிருந்து காப்பாற்றியதற்கு அவனுக்கு நன்றி சொல்லி இன்னும் எதற்கு எங்கே தவம் என்று மனசாட்சி கேட்ட கேள்வி காதில் விழவில்லையோ வரலாமா திடீரென்று கேட்டவனை திகிப்போடு பார்த்தாள் முறைப்படி பெண்ணுப்பாக வரலாமா இந்த மனுவின் மனு அவ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றான் குறும்பாக இப்படி முகத்திற்கு நேராக கேட்டால் அவள் என்ன செய்வாள் ஆபீஸ்ல பெர்மிஷன் பை என்ற வார்த்தைகளை அவசரமாக உதித்துவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் ஆனா இன்னமும் என்னத்துக்காக நாலு தள்ளி போட்டுட்டே இருக்க சங்கரி பொண்ணு படிப்பு முடிஞ்சது உத்தியோகத்துக்கும் போறா அடுத்து என்ன நடக்கணுமோ நடக்க வேண்டியதானே அன்று மாலை ஹாலில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்தபடியே கீரை ஆய்ந்து கொண்டிருந்தார் சங்கரி அருகில் உதவியாக அதே தெருவில் வசிக்கும் மகேஸ்வரி அவர்கள் வீட்டில் திரட்டுப்பால் செய்யும் போதெல்லாம் சங்கரிக்கும் கொஞ்சம் வந்துவிடும் சங்கரி முள்ளு முறுக்கு செய்யும் போது அங்கேயும் பார்சல் சென்றுவிடும் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன அம்மா அப்பாவோட சங்கடங்களை புரிஞ்சுக்கிற பொண்ணா இருந்தா பரவாயில்ல இப்ப வேண்டாம் கல்யாணமே வேண்டாம்னு முரண்டு பிடிக்கிறவள தரத்தரன் இழுத்துட்டு வந்தா மனையில உட்கார வைக்க முடியும் ஊர்ல அவங்க அவங்க இந்த மண்டபம் கிடைக்குமா அந்த மண்டபம் கிடைக்குமா இந்த பியூட்டி பார்லர் பேசலாமா நகையெல்லாம் குமரனா ஜிஆர்டியான்னு மாங்கு மாங்குன்னு தன் பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யறாங்க எனக்கு அந்த கனவெல்லாம் இருக்கு என் பொண்ணு ஊர்த்த புடவையில நலுங்கு புடவையிலேன்னு கற்பனை பண்ணி பாத்துட்டேன் மகேஷ் என் ஆயுசு முடியறதுக்குள்ள நிஜத்திலயும் பாக்க முடியுமான்னு தெரியல யாரோட ஆயுசு எத்தனை நாளைக்குன்னு யாரு கண்டா அது என்னவோ சொல்லு நம்ம சஜனுக்கு சாகர வயசா நொடிக்குள்ள அள்ளிட்டு போயிட்டானே அந்த பகவான் நான் வேற பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உன்னை அளவிக்கிறேன் பாரு உன் பொண்ணுக்கு நல்லபடியா எடுத்து சொல்லு சங்கரி நான் வரேண்டியம்மா எங்க காலத்துல எங்களை எல்லாம் கேட்டா கல்யாணம் நிச்சயம் பண்ணினாங்க எல்லாம் வாழாமலா போயிட்டோம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எது கெடுத்தாலும் கேக்குறா மகேஸ்வரியின் புலமல் வாசல் தாண்டும் வரை ஓயவில்லை உள்ளே இருந்த அத்தனையும் கொண்டிருந்த அனாமிகா தன் புடவை முந்தானியில் சங்கரி கண்களைத் தொடைத்துக் கொள்வதை பார்த்து துணுக்குற்றாள் அளவுக்கு மீறிதான் அம்மாவை நோக்கடித்து வேடிக்கை பார்க்கிறோமோ நமக்காக பார்த்து பார்த்து செய்யற அம்மா அப்பாவுக்கு நாம நிம்மதியும் சந்தோஷமும் தரணுமே ஒழியமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி பயத்தை தரக்கூடாது சம்வித்தா சொன்னது மனதுக்குள் ஓடியது இரவு முழுவதும் அனாவுக்குள் ஓயாத சிந்தனை சுஜாவின் வாழ்க்கை சம்வித்தாவின் அறிவுரை சங்கரியின் கண்ணீர் சகாயத்தின் வேதனை மனுவின் மனு எல்லாம் சேர்ந்து மனதை குடைந்து எடுத்தது விடியும் பொழுது அனாமிகா ஒரு முடிவுடன் எழுந்தாள் நிஜமாதான் சொல்றியானா அவங்கள வர சொன்ன முருகமரம் ஏற மாட்டியே சொந்த மகளிடம் நூறாவது முறையாக அந்த தன் மகள் திடீரென்று திருமணம் செய்து கொள்ள நம்பவும் முடியவில்லை அவளே வாய்த்திருந்து சொன்ன பின் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை தாலி கட்டுபவன் மனுவாக அதாவது ரித்தேஷாக இருக்கும் பட்சத்தில் அவள் சுதந்திரங்களுக்கு பங்கம் வராது என்று மெல்லிய கீற்றாக தோன்றிய நம்பிக்கையில் அரைக்குறை மனதோடு சம்மதம் தெரிவித்தாள் அனாமிகா கடவுளே அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கணும் என்னங்க புரோக்கருக்கு போன போட்டு அந்த பையனை பத்தி விசாரிங்களே சங்கரியின் பதட்டம் கண்டு பக் என்று நானா என்னத்த கண்டுட்டேன்னு ஏன் கிட்டதான் அடி வாங்கணும்னு அவனுக்கு விதி இருக்கும் போது வேற யாரும் அவனை தள்ளிக்கிட்டு போவாங்க அதெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகி நீங்க நீங்க படமா ஆக வேண்டியத பாருங்க நேர்ல இருந்து பார்த்த மாதிரி அதெப்படி சொல்லுவ சௌகரியம் போல வாடி மருமகளேன்னு அந்த அம்மா உனக்காக வாசலே உட்கார்ந்து இருப்பாங்களா இந்நேரம் அவனுக்கு வேற பொண்ணு புன்னகையோடு அலுவலகம் கிளம்பினாள் அனாமிகா மறுநாள் ரித்தேஷ் பால்கனியில் காற்று வாங்கியபடி நின்று இருக்க சரோஜினி பரபரப்பாக அவனை தேடி வந்தார் ரிது இத்தனை நாள் கழிச்சு அந்த அனாமிகா வீட்டில இருந்து தகவல் வந்திருக்குடா என்னடா சொல்லட்டும் என்று சரோஜினி கேட்க வியப்பில் புருவங்களை உயர்த்தினான் ஆனா சம்மதம் தெரிவித்து விட்டாளா நீங்களா ஜக வாங்கிடுங்க என்று அவனை மிரட்டியவள் ஆயிற்று ரித்தேஷாக அவளை அணுக முடியாதவன் மனுவாக அவள் மனதில் இடம் பெற்று விட்டானா திடீரென்று அண்ணாவிடம் எப்படி இந்த மாற்றம் பெண் பார்க்கும் நாளன்று அவனிடம் எப்படி நடந்து கொள்வாள் தன் தாய்க்கு தலையாட்டி விட்டு மனதில் பூத்த சந்தோஷங்களுடன் குளிக்க வேண்டிய பெரிய கடமையோடு குளியலரை நோக்கி சென்றான் ரித்தேஷ் அந்த வாரத்தின் ஒரு நல்ல நாளில் வழக்கம் போல் நடந்து கொண்டிருந்த பெண் பார்க்கும் சம்பிரதாயம் சென்னையில் இருக்கும் தன் மொத்த சொந்தங்களையும் அழைத்து வந்து ஹாலை விட்டான் ரித்தேஷ் கீழே பெரியவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க மொட்டை மாடியில் இளசுகள் பேசிக் கொள்ளட்டும் என்று ரித்தேஷையும் அனாவியும் அனுப்பிவிட்டார்கள் சோலவா வந்தா ஜகா வாங்கிடுவியோன்னு ஒரு சின்ன பயம் லேசான கண்சமிட்டலோடு அவன் சொல்ல அனாமிகாவின் முகத்தில் கீற்றாய் தோன்றிய பொன்னகை சேர்த்து சிரித்தால் செலவாகிவிடும் மனதிற்குள் அவளை செல்லமாய் கணிந்து கொண்டான் அனாவுக்கு அழகான கண்கள் கூறு நாசி மெல்லிய உதடுகள் சற்றே ஒல்லியான தேகம் இந்த ஒல்லி தேகத்திற்குள் எத்தனை ஆக்ரோஷமான சிந்தனைகள் இலக்கன்று பயமறியாது என்று மனோபாவம் அன்று பார்த்தபோது வேறு ஏதோ உடையில் இருந்ததில் அவள் நளினம் தெரியவில்லை இன்று எம்ப்ராய்டரி ஃபேன்சி புடிவில் பார்க்கும்போது மெல்லிய செம்பருத்தி பூவின் நினைவு வந்தது அடப்பாவி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில எங்க குடும்பத்துக்கே வரத்தான் இந்த பில்டப்பா பூஜை வேலை கரடியாக ஒலித்தது சம்வித்தாவின் குரல் நீங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி சேர போறீங்கன்னு தெரியாம நீ பெரிய நலபாக சக்கரவர்த்தின்னு புகழ்ந்து தள்ளிட்டேண்டா ரிதேஷா அம்மனிக்கு கிச்சன்னாலே அலர்ஜி காலம் முழுக்க உன்னையே சமைக்க வச்சிருவா பாத்துக்கோ என்றான் சம்வித்தா கேலியாக அதெல்லாம் பழைய கதை ஆனா அவக்கு இப்ப பிடிச்சதே சமையலும் சங்கீதமும் தான் என்னானா நான் சொல்றது சரிதானே என்றான் குறும்பாக அவளுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு எப்படிடா தெரியும் இப்பதான் மாடிக்கு வந்தீங்க அதுக்குள்ள என்னவோ ஜென்ம ஜென்மாந்திரமா பழகின மாதிரி அவளை பத்தி அதை தெரியும் இது தெரியும்னு கதை விடுற சம் நான் சொன்ன மனு திருமன் இவர்தான் ஆபத் பாந்தவளாய் உதவிக்கு வந்தாள் அனாமிக்கா என்னது இவன் தான் அந்த மனு திருமனா அட ரிதீஷ் பையா இந்த பெயரை நான் புடிச்சேன் எப்பா சாமி தினமும் இவ ஆபீஸுக்கு வந்ததோ புராணம் தான் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அறிவார்த்தமா நீ அப்படியாம் இப்படியாம் நீ மத்த பசங்க மாதிரி ஆச்சு பெச்சு இல்லையாம் உன் வயச கேட்டப்ப ஆரஞ்சு பழ கதையெல்லாம் சொன்னியாமே நல்ல தண்ட பீதியை கிளப்புறீங்க உன்ன பத்தி பேசும்போது அம்மணி முகத்தை பாக்கணுமே தௌசண்ட் வாட்ஸ் ஜொலிப்பு தான் அப்பவே நினைச்ச இது எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு சம்மித்த ஆர்ப்பாட்டமாய் சொல்ல அப்படியா என்பது போல் அவன் அனாவிடம் புதுவ முயர்த்த மீண்டும் பிறையின் கீற்றாய் ஒரு புன்னகை

வந்த வேகத்தில் ஜூட் விட்டால் சம்வித்தா சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கீழே இறங்கி வந்த போது முகத்திலும் உற்சாகம் கடல் மீனாய் துள்ளி கொண்டிருந்தது சகாயத்துக்கு சட்டென்று பத்து வயது குறைந்து விட்டது போல பிரம்மை சங்கரி வாய் எல்லாம் பல்லாக சரோஜினியிடம் உரையாடிக் கொண்டிருந்தார் ரித்தேஷ் அனாமிகா திருமணம் முடிவான நல்ல செய்தியை சிங்கப்பூரில் இருக்கும் ஆனந்தியிடம் ஆனந்தமாக தெரிவித்துக் கொண்டிருந்தால் சம்வித்தா பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப நாளா பேஸ்புக்ல பேசிட்டு இருந்தாங்க நமக்கு தான் ஏதுவும் தெரியாம போச்சு ரிதேஷன் அத்தையும் மாமாவும் அருகில் நின்றவர்களிடம் சொல்லி சிரித்து வந்த போது ரொம்ப அக்கா போன் பண்ணி சொன்னதும் எம்பிட்ட ஆனந்தமா இருந்தது தெரியுமா ஊருக்கு போகணும்னாலே ரயிலையும் பஸ்லயும் அலைக்கழிக்கிற உன் சித்தப்பா கூட டாக்ஸி புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காருன்னா பாத்துக்கோ மாப்பிள்ள உனக்கு ஏத்த ராஜாவாட்டா இருக்காரு போற இடத்துல நீ அமோகமா வாழணும்

சரோபிரியம்மா நேத்துல இருந்தே உன்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க சந்தோஷத்தில் அனாவின் கண்ணங்களை பிடித்து கிள்ளினால் சம்வித்தாம் அத்தியாயம் ஏழு மற்றவர்கள் காட்டும் மகிழ்ச்சியில் அனா வெளியே சிரித்தாலும் உள்ளே சுஜாவின் வாழ்க்கையில் நடந்தவை கோர்வையாக நிழலாடி அவ்வப்போது பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது மீண்டும் சுஜாவை பற்றிய நினைவு பெட்டகம் திறந்து கொண்டதில் பழைய உரையாடல்கள் நிழலாடின ஆரம்பத்துல அப்படித்தான் தங்களை ரொம்ப நல்லவங்களா காட்டிக்குவாங்க அண்ணா ஏன் போக போகதான் தெரிஞ்சது திலீப் வீட்டுல இருக்கும் போது எந்த ஆபீஸ் போனது அதிகாரம் தூள் பறக்கும் ஒரு முறை அவங்கள எதிர்த்து பேசுனு வேலைக்காரிய வேணும்னு லீவ் போட சொல்லி என்ன இடுப்பொடியே வேலை வாங்கினாங்கடி மாமியார் மருமகள் பூசல்கள் ஆரம்பமாகி விட்டதன் அறிகுறி கவலையுடன் கேட்டு கொண்டிருந்தாள் அனாமிகா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னப்ப என் அம்மா அப்பாவே அதை மறுத்துட்டாங்க நீ தான மாமியர் தங்கம் மாமனார் வைரம்னு பேசின இப்ப எதுக்கு மாத்தி பேசுறேன்னு இவங்களே என்ன நம்பாதப்ப திலீப் எப்படி நம்புவான் அவசரப்பட்டு இவங்களை பத்தி நாம சர்டிபிகேட் கொடுக்கவே கூடாதானா என்னைக்காது இவங்க நிறம் போது நம்ம வார்த்தைய செல்லா காசு ஆக்கிடும் பயமா இருக்கானா எனக்குன்னு ஒரு வேலையும் வருமானமும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்களா சம்பாதிக்கிற மருமகன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்கல்ல இப்படி பயப்படுற அளவுக்கு என்ன நடந்தது கொண்டு அந்த வீட்டில் நடந்ததை எல்லாம் சொல்ல தொடங்கினான் சுஜானா எந்தாடியே இன்னைக்கு ஊர்ல இருந்து என் தங்கச்சி வரா சுக்கா மீன் வருவல்னு சாப்பாடு அமர்க்கலமா இருக்கணும் சும்மா எப்பவும் போல கீரையை வதக்கணுமா ரசத்தை தாளிச்சோமானு இருக்க கூடாது மாமியார் பார்வதியின் குரல் பக்கத்து தெருவரை கேட்கும் போல இருந்தது ஆரம்பத்தில் சுஜா கண்ணு என்று அழைத்துவாய் இந்த அடி வாடி போடி என்று என்னவெல்லாம் பேசுகிறது நான் ஒத்த ஆள எப்படியாத்தா அத்தனையும் செய்ய முடியும் நீங்களும் கொஞ்சம் ஒத்தாசைக்கு என்ற சுஜானா இழுத்ததுதான் தாமதம் அப்படிங்க கூறுகிட்ட கழுத ஒத்தாசைக்கு ஆள் வேணுமாமல பொம்பளையா வாழ்க்கப்பட்டு வந்தா ஊருக்கே ஆக்கி போட சொன்னாலும் போட தெரியணும் என்ன நினப்புல தாலி கட்டிட்டு என் ஏமாவன் கத்த கத்தையா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுவான் ஒய்யாரமா ஊரை சுத்திக்கிட்டு தெரியலாம்னு நினைச்சியோ திங்கறதுக்கும் தங்கறதுக்கும் எம்பட்டு வேலை செய்யணுமோ அம்பட்டும் திங்குறதுக்கும் தங்குறதுக்கும் வரோமே இன்னும் என்னவா மனதுக்குள் மட்டுமே கொள்ள முடிந்தது ஏற்கனவே ஒருமுறை எதிர்த்து பேசியதற்கு அவளை வீட்டு வேலைக்காரியாக்கி வேடிக்கை பார்த்தவள் அந்த பார்வதி பார்வதி சொன்ன அத்தனை ஐட்டங்களையும் செய்து முடிப்பதற்குள் உடலின் மொத்த வேர்வையும் வணிந்துவிடும் போல இருந்தது மனசாட்சியே இருக்காதா கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை செய்தால் குறைந்த போய்விடும் நிம்மதியாக ஹாலில் அமர்ந்து டிவி சீரியல் பார்த்து கொண்டிருந்த மாமியாரின் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கினாள் சுஜானா சட்டு புட்டென்று ஒரு குளியல் போட்டு வேறு உடைக்கு மாறினால் தான் வேர்வின் நாற்றம் போகும் போல இருந்தது ஓய்ந்து போன உடலோடு மாடியில் இருந்து தன் அறைக்கு சென்றாள் என்ன சமைச்சு வச்சிருக்கா உமருமவ என்று ஆசையாக எட்டி பார்த்தார் மாமனார் அடுக்களையில் இருந்து வாசம் வந்தா போதுமே மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வந்துடுவீங்களே பார்வதி பேசி முடிப்பதற்குள் நான்கைந்து மீன் வருவல் தொண்டுகளின் பரமசிவன் வாய் வழியே வயிற்றை சென்று அடைந்திருந்தன பார்வையின் தங்கை வந்ததும் வீடு விருந்தில் அமர்க்கலப்பட்டது ஆனால் அன்று மாலை வீட்டுக்குள் வரும்போதே கோபமாக நுழைந்தான் திலீபன் கை கால் கழுவிட்டு சாப்பிடுவாங்க எப்போதும் போல் அவன் கையிலிருந்த பேக்கை வாங்க போனவளை உதாசீனப்படுத்திவிட்டு வேகமாக தன்னரைக்கு சென்றான் என்னாச்சு திலீப் ஏன் கோபமா இருக்கீங்க அவனே பின்தொடர்ந்து சென்றாள் சுஜானா என்ன என்னாச்சுடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுற சித்தி வராங்கன்னு அம்மா சமையலுக்கு உன்ன ஒத்தாசை செய்ய கூப்பிட்டாங்களாம் நீ எனக்கு என்னனு கால் ஆட்டிட்டு ஏன் அம்மாவுக்கு கூட மட ஒத்தாசை பண்ணினா மகராணிக்கு இடுப்பு ஒடிஞ்சுடுமோ அம்மா செஞ்சு வச்சத வக்கனியா திங்க மட்டும் தெரிஞ்சுருக்குல அவன் அடுக்கி குற்ற சாட்டில் சுஜாவுக்கு கண்ணை இரட்டி கொண்டு வந்தது விடாமல் வேலை பார்த்ததில் தோள் வலி பின்னி எடுக்கிறது இவன் என்னை இப்படி பேசுகிறான் இது அவாண்டம் திலீபன் இன்னைக்கு சமையல் முழுக்க நான் தான் செஞ்சேன் உங்க அம்மா கிச்சன் பக்கமே வரல அநியாயமா போய் அதற்கு மேல் காது என்றது திலீப்பன் கை நீட்டுகிறானா அவளிடமா இத பாரு பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நம்பி திரியுற கேன என்ன என்ன நினைக்காத சுஜா சித்தி வந்தா என் அம்மா எப்படி விழுந்து விழுந்து பாப்பாங்கன்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் என்னவோ மருமக வந்தாச்சே கொஞ்சம் மொத்தாசிக்கு அவளையும் அழிச்சு போமேனு கூப்பிட்டதுக்கு உனக்கு ஒரேடியாதான் ராங்கித்தனும் ஆபீஸுக்கு போன் பண்ணி கைகள் எல்லாம் குடையுதுடான்னு அழுதாங்க பாவம் வயசானவங்கன்னு உனக்கு எண்ணம் வேண்டாமா உன்னை என்னவோனு நினைச்சேண்டி இருக்கட்டும் பாத்துக்கிறேன் நடந்ததே சுஜானா சொல்லி முடித்த போது அதை கேட்டுக்கொண்டிருந்த அண்ணாவுக்கு கூட மலைப்பாக இருந்தது ஒரு சாதாரண சமையல் விஷயம் இதில் இத்தனை வில்லத்தனம் அந்த மாமியார் காரியால் செய்ய முடியுமா இப்படியெல்லாம் மகனிடம் புழுகு என்று யார் தான் எதிர்பார்த்திருப்பார்கள் திலீப்பனுக்காவது அறிவு வேண்டாம் அம்மா சொன்னால் அப்படியே நம்புவதா அடிக்கருமாய் இனித்துக் கொண்டிருந்த சுஜானாவின் மன வாழ்க்கை மெல்ல மெல்ல நுனிக்கருமாய் சுவை இழந்து கொண்டிருக்கிறதோ நீ சமைக்கும் போது வேலக்காரி பாத்திருப்பால அவன சாட்சி சொல்ல சொல்ல வேலக்காரி எங்க இருக்கா நாலு நாள ஆளே வரல பாத்திரெல்லாம் தேய்ச்சு என் கைதான் புண்ணா போகுது இதுல மசாலா காலத்தையும் தொட்டா எரி தான் உதவிக்கு அழைச்ச அழைச்சது தப்பா ஆனா கைகளை விரித்து காட்டினாள் சுஜா படிக்கும் காலத்தில் பூ போல் இருந்த கைகள் இன்று சோப்பின் அலர்ஜியால் சுரசுரப்பாய் எனக்கு வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லடி பிழிய பிழிய வேலை வாங்கிட்டு பொய் சொன்னதுதான் தாங்கவே முடியல ஒழுங்கா நான் படிச்சிட்டு இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும் ஆனா என்ன வெறுமனே இந்த வீட்டு வேலைக்காரியா மாத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு பயப்படாத சுஜா பயந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட்டம் காட்டுவாங்க இப்போ ஒன்னு கேட்டு போகல கரஸ்ல கூட படி டக்குன்னு ஒரு ஆபீஸ் வேலையில உட்கார பாரு நமக்குன்னு சொந்த வருமானம் இருந்தா தன்னால நம்ம பேலையும் பயமும் மரியாதையும் வரும் உண்மைதான் ஆனா இந்த பட்டாம்பூச்சி வாழ்க்கைக்கு ஆயுசு குறைவுன்னு நீ அன்னைக்கே சொன்ன நான் தான் ஏதோ மயக்கத்துல லைஃப் இப்படி ஜாலியா போகும்னு இருந்துட்டேன் இப்ப நினைச்சாலும் திலீபன் பழைய மாதிரி என்ன சந்தோஷமா வச்சுக்கலாம் எங்க தான் அம்மா சொல்றதுக்கு தலையாட்டவே நேரம் சரியா இருக்கே அனாமிகா வந்து சென்ற அடுத்த நாள் தான் கல்வியை தொடரப்போவதாக திலீபனிடம் தெரிவித்தாள் சுஜானா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல இனிமே படிச்சு எந்த ஜில்லாவுக்கு கலெக்டர் ஆகணும் மூணு வேலை வடிச்சு கொட்டிட்டு வீட்டை பாத்துக்க இந்த படிப்பு போதும் நான் ஏன் மூணு வேளையும் வடிச்சு கொட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும் திலீபன் எனக்கு வேலைக்கு போகணும் போல இருக்கு கரஸ்ல படிச்சுக்கிட்டே அப்படியே ஏதாவது வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் பதிலுக்கு வாதாடினாள் நான் சம்பாதிக்கிறதே இந்த வீட்டுக்கு போதும் நீ வேலைக்கு போய் கொண்டு வந்து கொட்டலேன்னு யார் அழுதா ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன வேணா படி எப்படி வேணா இருன்னு சொன்னவர் தானே ஆமாண்டி அப்ப சொன்ன இப்ப உன் போக்கே சரியில்லை என் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு திமிர் தட்டுவாணித்தனா இப்பவே இப்படி வாய் பேசுற சுயமா படிப்பும் வருமானமும் இல்லாத போதே இந்த திமிர் இருந்தா இன்னும் சொந்த கால நிக்க ஆரம்பிச்சுட்டா என்னென்ன பண்ண தோணும் போதும் நிறுத்துங்க உங்க அம்மா அப்பாவை நான் எதிர்த்து பேசுனது நீங்க எப்ப பாத்தீங்க எதமே கண்ணுல பாக்காம அவங்க பச்சையா புழுகிறது அப்படியே நம்பி சுஜாவுக்கு கண்ணை இருட்டி கொண்டு வந்தது இம்முறை சற்று வேகமாக தண்ணி அரைந்து விட்டானோ கண்ணுக்கு முன் இருந்தவை எல்லாம் காற்றாடியாக சுழல அப்படியே தரையில் சரிந்தாள் புழுகிறவங்க யாருன்னு எனக்கு தெரியும் நீ இன்னைக்கு வந்தவ அப்பா என்ன மார்லையும் மடியிலையும் போட்டு வளர்த்தவங்க என்ன இது மயக்கம் போட்ட மாதிரி டிராமாவா உன் நாடகத்தை எல்லாம் வேற வச்சுக்கோ எந்திரிச்சு போய் என் அயன் பண்ணி வை டைம் ஆகுது அவன் பேச பேச அசைவின்றி கிடந்தாள் சுஜா ஏய் எந்திரடி அவள் கண்ணத்தில் பட் பட் என்று தட்டினான் திலீபன் அவரிடம் எந்த அசைவும் இல்லாமல் போகவே உள்ளுக்குள் திகில் பரவியது சுவாசம் வருவதை சோதித்து பார்த்தான் அவள் நெஞ்சு கூடி ஏறி இறங்குவது ஊர்ஜிதமானதும் இவன் நெஞ்சு நிம்மதி பெருமூச்சு விட்டது மருத்துவமனையில் தனக்கு எதிரே அமர்ந்திருந்த மருத்துவரின் முகத்தை பார்த்தபடி கலக்கத்துடன் அமர்ந்திருந்தாள் சுஜா எல்லாம் நல்ல விஷயம் தான் இதுக்கே இப்படி கலங்கி போய் உட்கார்ந்துருக்க அதிகமா குடிஞ்சு நிமிந்து வேலை செய்ய வேணாம் நல்ல சத்தான உணவா சாப்பிடணும் ஸ்வீட்ஸ் அளவா சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிக்கணும் டாக்டரின் அறிவுரைகள் தொடர்ந்து கொண்டே இருக்க முகத்தில் எந்த சலனமும் இன்றி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் சுஜானா தாய்மை அடைந்த விஷயம் தெரிந்ததும் துள்ளி குதிக்க வேண்டிய மனது அவளுக்கும் திலீபனுக்கும் இருந்த மனஸ்தாபத்தில் அடக்கியே வாசித்தது திலீபனுக்கு என்ன பழக்கம் இது பேசிக் கொண்டிருக்கும் பொசுக்கென்று கை நீட்டி அறைவது திருமணம் ஆனதில் இருந்து இது நான்காவது முறை காதலிக்கும் கண்ணே மணியே என்றவன் இப்போது எதற்கடுத்தாலும் கை நீட்டுகிறான் என்னதான் அம்மா பிள்ளையாக இருந்தாலும் சுயபுத்தி என்பது வழித்து வைத்தது போலவா ஆகிவிடும் சாரி சுஜா ஏதோ கோபத்துல கை நீட்டிட்ட எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பிளீஸ் ஹாப்பிய ரடா டாக்டர் நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க உனக்கு என்ன வேணுமோ அம்மாவை தூங்கி ரெஸ்ட் எடு என்ற குரலில் துள்ளலாய் ஒலித்தது இவனுடைய தாயார் விதவிதமாக மருமகளுக்கு சமைத்து போடும் லட்சணத்தை இவன் தான் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்னை எங்க அம்மா வீட்டுல விட்டுடுங்க எனக்கு கொஞ்ச நாள் அங்க இருக்கணும் போல இருக்கு கண்ணில் துளித்த நீரை அடக்கி கொண்டு பேசியவளை பாவமாய் பார்த்தான் என்னதான் கோபம் என்றாலும் வெறும் வாய் வார்த்தையோடு நிறுத்தி கொண்டிருக்கலாமோ கை நீட்டி அடித்ததில் மிகவும் நொந்து போயிருக்கிறாள் சுஜா அன்பாய் அழைத்து கொண்டே அடித்து அவள் கண்ணத்தை வருடினான் சலிப்புடன் அவன் கையை தட்டிவிட்டாள் சுஜானா வேண்டுமென்றால் கொஞ்சுவதற்கும் வேண்டாம் என்றால் தூக்கி எறியவதற்கும் அவள் என விளையாட்டு பொம்மையா சுஜா குட்டி என்னடா திடீர்னு வந்திருக்க வாங்க மாப்பிள்ள இன்னைக்கு ஆபீஸ் லீவுங்களா தன் வீட்டு மாப்பிள்ளை பரபரப்பாக வரவேற்றான் சுஜாவின் அப்பா மாதவன் ஆபீஸ் இருக்கு மாமா காலங்காத்தால திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதான் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன் அடடா என்ன ஒரு உத்தம புருஷன் நான் மயக்கம் போட்டு விழுந்தேன் நீ அடித்ததால் தானே எல்லாம் நடந்தது ஒன்றுமே தெரியாதவனை போல் பேசி கொண்டிருந்த கணவனை பார்த்தால் சுஜானா இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல் அப்பாவி முகம் என்னடி மயக்கம் போட்டு விழுந்தியா என்று பதறி கொண்டு வந்த தாயிடம் தான் தாய்மை அணிந்திருக்கும் விஷயத்தை தெரிவித்தாள் மனசு மகளே ஒரு நாள் எங்க கூடவே இருக்கட்டும் மாப்பிள்ள இந்த நேரத்துல அவளுக்கும் ரெஸ்ட் தேவைப்படும் கடை வரைக்கும் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்களே நல்ல விஷயம் நடந்திருக்கு என்று விரட்டி கொண்டிருந்தான் மாதவனின் மனைவி ருக்மணி சுஜி உடம்ப பாத்துக்கோ நான் அப்பப்ப வந்து பாக்குறேன் ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் மனைவியிடம் தனிமேல் சொல்லிவிட்டு கிளம்பினான் திலீபன் என்ன ஒரு அக்கறை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் என்பது இப்போதுதான் தெரிந்ததாமா அவனுடைய வீட்டில் இடுப்படியே வேலை பார்த்தாலே அப்போது தெரியவில்லையா பைக்கை விஷ் என்று உதைத்து கொண்டு கிளம்பிய கணவனை அவன் உருவம் மறையும் வரை நின்று பார்த்தாள் சுஜானா செய்யாத குற்றத்திற்கு அவன் தண்டனை அளித்ததை அவளால் தாங்கவே முடியவில்லை நம்மை நம்பி இருப்பவள் தானே என்று ஆணுக்குள் உருவாகும் இலக்காரம் இனியும் இப்படியே இருப்பது சரிபடாது அம்மா வீட்டில் இருக்கும்போதே போதே கரிசல் அப்ளை செய்து படிப்பை தொடர வேண்டும் ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து கை நிறைய சம்பாதிக்க தொடங்கிவிட்டால்

இப்ப மட்டும் என்னவாம் இந்த நேரத்துல அவளுக்கு ரெஸ்ட் இல்லாம எப்படி அவ அங்கே இருக்கட்டும் எப்ப கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் விடுக்கென்று சொல்லிவிட்டு இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கை கழுவ எழுந்து சென்றான் திலீபன் பையன் உன்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா போல இருக்கே கோலா உருண்டை வாய்க்குள் தள்ளி கொண்டே பற்ற வைத்தார் பரமசிவன் பேசுவான் பேசுவான் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம் என்னைக்கு இருந்தாலும் அந்த சிரிக்கு இங்க வந்துதான் ஆகணும் அப்ப வச்சுக்கிறேன் ஏன் பார்வதியா கொக்கா ஜமாய் சொல்லிக் கொண்டே மகன் வாங்கி வந்த லமக் லவக் ஜாங்கிரியைக் விழுங்கினார் பரம அருமை மனைவி அருகில் இருந்த போதெல்லாம் உறங்கிய திலிப்பனுக்கு அன்று இரவு ஏனோ உறக்கம் வரவில்லை அவள் இல்லாமல் வெறுமையாய் கிடந்த படுக்கையை தடவினான் குப்புற கவிழ்ந்து படுத்தவனுக்கு பெருமூச்சு ஒன்று புறப்பட்டது பிளீஸ் விடுங்க திலீபன் இன்னைக்கு சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சதுல வேலை அதிகம் தோல் பட்டையெல்லாம் வலியா இருக்கு தூங்க விடுங்க அன்றொரு நாள் கண்கள் பாதி சொருகிய நிலையில் அவள் கெஞ்சியது நினைவுக்கு வந்து இம்சைப்படுத்தியது வலிச்சா சொல்ல வேண்டியதானே நான் மசாஜ் பண்ணி விடுவேன்ல வலி நீக்கும் தைலம் தேய்த்து அவள் தோள்பட்டையை மென்மையாக அழுத்தி விட்டான் சுஜாவுக்கு வலி குறைந்து சொர்க்கத்தில் மிதப்பது போல இருந்தது அப்படியே அவன் மீது அவள் சொகுசாக சாய்ந்து கொள்ள தோளில் இருந்த அவன் கைகள் அவள் மேனி ஏங்கும் செல்ல வந்த தூக்கம் வந்த வழியை விடைபெற்று சென்றது நினைச்சத சாதிப்பியே மோகத்தின் பிடியில் அவன் கன்னத்தை வெடுக்கென்று கடித்தாள் சுல்ஜானா அவள் கழுத்து தாலி அவன் மூக்கு நுனியை உரசியது காதல் நினைவுகள் தந்த வேதனையில் தலையை பலமாக உலுக்கி கொண்டான் திலீபன் பெண்ணங்கழுத்திய தடவிய தலையணியை மடியில் வைத்துக் கொண்டு கட்டிலில் சாய்ந்த மருந்தான் தூங்க முடியாமல் என்ன அவஸ்தை இது மனைவி அருகில் இல்லாத நேரத்தில் தான் அவளை பற்றி நினைவுகள் அதிகம் வாட்டுமா வாட்டர் செக்கில் இருந்த தண்ணீர் கடகட வென்று காலியானது தலைமாட்டுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த செல் வைப்ரேஷன் மோடில் கர்றென்று ஒலி எழுப்ப இந்த நேரத்தில் யார் என்று அரைக்கன் விழித்து திலீபன் ஏன் இந்த நேரத்தில் யாருக்கு என்ன ஹலோ என்று பரபரப்பாக குரல் கொடுத்தாள் நான் தாண்டி தூங்கவே முடியல உன் நினப்பாவே இருக்கு ஹலோ சுஜி லைன்ல தானே இருக்க சொல்லுங்க அதான் சொன்னேனே உன் நெனப்பாவே இருக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன அதுக்கு மனுஷனோட அவஸ்த புரியாம என்னடி பேச்சது நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் கொண்டு போய் விட்டதே நான் தான் என்கிட்டயவா எப்ப வர வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள எப்ப வரேன்னா என்ன அர்த்தம் மனுஷங்க மண்ட காயறான அர்த்தம் செல்லில் உருமினான் அந்த உருமலை கேட்டதும் அவன் மீதிருந்த இருந்த கோபத்தையும் மீறி சுஜாவின் முகத்தில் மெல்லிய சிரிப்பு பண்றது அங்க இருக்கும்போது அடிக்க வேண்டியது இங்க வந்த பிறகு கொஞ்சம் வேண்டியதா ஏன் இப்படி மாறி மாறி பிஹேவ் பண்றீங்க திலீபன் சாரி சாரிடா நான் தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேனே இன்னும் அதே ஏன் நினைச்சிட்டு இருக்க எனக்கு உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு நான் தூங்க போகட்டுமா ஒரு வாரமாவது எனக்கு ரெஸ்ட் வேணும் ம் சரி ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா வந்துடணும் முடியாத ஆதி இதுன்னு சண்டித்தனம் பண்ணக்கூடாது சரியா தலையில என்ன பூ வச்சிருக்க ஜாதி வலி ஏன் கேக்குறீங்க மூச்சை இழுத்து அவள் கூந்தலின் மலர்களே அந்த பக்கம் வாசனை பிடித்தான் சுஜானாவின் முகம் குப்பென்று சிவந்தது உடலுக்குள் சில எலக்ட்ரிக் அதிர்வுகள் ஒரு வாரம் கழிச்சு நானே வந்து அழைச்சிட்டு போறேன் வச்சிடவா உம் என்ற ஒற்றை வாத்தில் பதிலளித்துவிட்டு போனை அமர்த்தினாள் சுஜானா அவன் கொடுத்த முத்தத்தில் வெகு நேரம் உடலின் பரபரப்பு அடங்க மறுத்தது திலீப்பன் நல்லவன்தான் அவனுக்கு பழைய பாசம் அப்படியே இருக்கிறது இந்த மாமியார்காரிதான் அவ்வப்போது விட்டு கணவன் மனைவிக்குள் கசப்பை ஏற்படுத்தி வேடிக்கை பார்க்கிறாள் கணவனின் முத்தம் தந்த வேகத்தில் தலையணியை கட்டி பிடித்துக் கொண்டாள்

சுஜாவுக்கு பிடிக்குமே என்று செய்த சீடை முறுக்கு ஓம பொடி அத்தனையும் பாலித்தீன் பைகளில் போட்டு கொண்டு வந்து அடுக்கினார் ருக்மணி அத்தை எங்கேயோ வெளியூர் போறாங்களாம் அவர் மட்டும் ஒண்டியா என்ன செய்வாரு மதியம் சாப்பாடு வேணா கேன்டீன்ல சாப்பிடலாம் காலையில ராத்திரி அடிக்கண்ணால் திலீபனை பார்த்து கொண்டே அம்மாவுக்கு பதில் சொன்னாள் சுஜானா சம்பந்தியமா ஊருக்கு போனா என்ன நீங்க இங்க வந்துடக்கூடாதா கூடாத மாப்பிள்ள இந்த உடம்போட என் பொண்ணால மட்டும் எப்படி உங்களை பாத்துக்க முடியும் மகளுக்காக ஆதங்கப்பட்டு பேசினார் ருக்மணி அது இருந்து ஆபீஸ் போறது ரொம்ப தொலைவாத்த எனக்கு அது சரிப்பட்டு வராது ஒரு வாரமோ பத்து நாளோ அம்மா திரும்பி வந்ததும் சுஜாவை மறுபடியும் இங்க கொண்டு வந்து விட்டுடுறேன் எங்கோ பார்த்தபடி தர்ம சங்கடத்தோடு பதில் சொல்லி கொண்டிருந்தது திலீப்படி பார்த்து சுஜாவுக்கு சிரிப்பு வந்தது அத்தை எந்த ஊருக்கு போறாங்க வீடு நெருங்கியதும் கணவனை கேட்டாள் போறாங்க இல்ல கிளம்பி போயாச்சு திடீர்னு பல்லிடம் மாமாவை பார்க்கணும் போல இருக்குன்னாங்க அப்பாவையும் அம்மாவையும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் வரேன் பைக்கே ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு வீட்டு கதவை திறந்தான் திலீபன் அம்மா கட்டி கொடுத்த பையை சுமந்து கொண்டு வீட்டுக்குள் கால் வைத்தாள் சுஜானா யாரும் இல்லாத வீட்டில் அவனும் அவளும் மட்டுமே இருக்க போவதை நினைக்கும் போது குதூகலமாக இருந்தது அத்தை எப்ப திரும்பி வருவாங்க கேட்டுக்கொண்டே பலகாரங்களை அதற்கான டப்பாக்களில் போட்டு மூடினாள் அவங்க எப்ப வந்தா என்ன இதையெல்லாம் பேசவா நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் திலீபனின் உதடுகள் அவள் காதருகே கிச்சு கிச்சு மூட்டின நீங்க ஆபீஸ் போக வேணாமா

குடித்தனம் பற்றி எந்த நேரத்தில் பேசி இருக்கும் சந்தோஷத்தை கெடுத்துக் கொள்ள விரும்பாமல் அவனுள் புதிந்தாள் தொலைந்து விட்ட எதையோ தேடுவது போல் கட்டிலில் அவளை இம்சைப்படுத்தி கொண்டிருந்தான் திலீபன் திலீப் ப்ளீஸ் பா வைத்தில பாப்பா இருக்கு ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்காதீங்க அவனுள் உருகி குழைந்து கொண்டிருந்தாள் எல்லாம் முடிந்து ஓய்ந்து கிடந்தவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சுஜா அவன் புத்தியை கெடுக்க ஆள் இல்லாத நேரத்தில் அவன் பழைய திலீபனாக காதலில் அவளை குளிப்பாட்டுகிறான் என்று புரிந்தது கடவுளே இதே புத்தியோடு வாழ்நாள் முழுக்க இவன் தன்னை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்குமே என்று மனம் எங்கி தவித்தது கலைந்திருந்த உடைகளை சரி செய்து கொண்டு அவனுக்கு அருந்துவதற்கு ஏதேனும் கொண்டு வர கிச்சன் நோக்கி சென்றாள் மசக்கிய நிற அவஸ்தைகளுக்கு அந்த ஆரஞ்சு பழசாற்றின் மனம் நாசிக்கிதமாக இருந்தது களைப்பு தீர தான் ஒரு கிளாஸ் அறிந்துவிட்டு அவனுக்கும் கண்ணாடி டம்ளரில் ஊற்றினாள் சுஜானா கிரி என்ற காலிங் பில் ஒலி உடம்பை கூச வைத்தது இந்த நேரத்தில் யார் நிம்மதியாக அவனோடு பொழுதை கழிக்கலாம் என்று நினைத்தால் யார் வந்து அருவை போட போகிறார்களோ சலிப்போடு கதவை திறந்தவளின் வழியில் இதிரி நின்றவளின் முகத்தில் நிலைக்குத்தி நின்றன என்னடி அப்படி பாக்குற எப்ப வந்த என்னவோ நீ திரும்பி வர பத்து நாளைக்கு மேல ஆகும்னு சொன்னா இப்ப எப்படி வந்தியா ஒத்து ஒத்து அப்பா என்ன வெயிலு என்ன வெயிலு மச மசனு மூஞ்சி பாத்துக்கிட்டு நிக்காத முடியாம கிடக்குறேன்னு தெரியுதுல குடிக்க எதனாச்சும் கொண்டு வா உள்ள வந்த பார்வதி தொபுக்கடீர் என்ற சோபாவில் அமர ஊரை பார்க்க போன சைதா உன்னை விடுவேனா என்று உட்கார்ந்து இருக்கிறத பாரு என்று சலித்து கொண்டே திலீபனுக்காக கலந்து வைத்த பழசாரி கொண்டு வந்து கொடுத்தாள் சுஜானா ஒண்ணு மட்டும் கொண்டு வந்தா மாமாவுக்கு யார் கொண்டு வருவா என்னொன்னு கலந்து கொண்டு வா போ அடிமாட்டி விருட்டுவது போல விரட்டியவளை காண எரிச்சலாக வந்தது பிள்ளை தாச்சி என்று கூட பார்க்காமல் என்ன திமிருது சர்தாம் போ என்று மாடி ஏறி போகலாம் என்று பார்த்தால் அதற்கும் பயமாக இருந்தது திலீப்பன் வேறு வீட்டில் இருக்கிறான் சும்மாவே பார்வதி பற்ற வைக்கும் ரகம் அவன் இருக்கும்போது இப்படி நடந்து கொண்டால் கேட்கவே தேவையில்லை மீண்டும் வேறு படங்களை எடுத்து சாறு பிழிந்து மாமனாருக்கு ஒன்றும் திலீபனுக்கு ஒன்றும் எடுத்து சென்றாள் அது யாருக்கு இங்கனையே குடிக்க வேண்டியதானே ஆதி என்னத்துக்கு மாடிக்கு போய் திருட்டுத்தனமா குடிக்கணும் என்றார் பார்வதி அவள் கையில் இருந்த டம்ளரை பார்த்தபடி இங்க யாருக்கும் திருட்டுத்தனம் பண்ணற புத்தி எல்லாம் இல்ல இது உங்க பிள்ளைக்கு அவர் மாடியில தான் இருக்காரு நீங்க வரும்போது பைக்கு கார் ரெண்டுமே வாசல்ல தானே இருந்தது சுஜானாவுக்கு இருந்த கோபத்தில் நச்சென்று பதில் வந்தது என்னடி சொல்ல வர வண்டி நின்னதை கூட பாக்க முடியாதா கண்ணு ரெண்டும் பொட்டையான கேக்குறியா ஐயோ இந்த அநியாயத்தை பாருங்கன்னு என் புள்ளிய ஆபீஸுக்கு கூட போக விடாம இப்படி மயக்க வச்சிருக்கானே மாய் மால காரி டே திலீபா வெக்கங்கட்டவனே இறங்கி வாடா மாமியாரின் திடீர் கத்தலில் சுஜானாவுக்கு உடம்பெல்லாம் கூசியது சி என்ன ஜென்மம் இவள் அக்கம் பக்கம் கேட்கும் என்ற ஸ்மரணை கொஞ்சமாவது வேண்டாம்

பாசத்தில் உருகியவனாய் டே திலிப்பா நீ பட்ட பகல வீட்டுக்குள்ள உட்காந்து இவளோட ஆட்டம் போடுவேனு எனக்கு என்ன தெரியும் எங்களை பஸ் ஏத்தி விட்டதும் ஒழுங்கு ஆபீஸ் போயிருப்பேன்னு நினைச்சேன் ஆபீஸ்ல இருக்கிற அழக்கலைப்பானே நாங்களே டாக்ஸி வந்துட்டோம் நான் ஆபீஸ் போக விடாம முந்தானில் முடிஞ்சு வச்சாலாக்கும் மகாராசே என்றார் பார்வதி வாயை பழிப்பு காட்டியபடி டைனிங் ஹால் மறைவில் நின்று நடப்பதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள் சுஜானா பார்வதி பேசுவதை கேட்க அருவருப்பாக இருந்தது எனக்காக ஒரு வார்த்தையாவது பறிந்து பேசேன் என்று கணவனின் முகத்தை பார்த்தாள் அவன் எதையோ தின்றவனை போல் முகத்தை வைத்துக் கொண்டு எங்கோ பார்த்தான் ஒரு ஆம்பளையா என்று கேட்க வேண்டும் பிரச்சனையே போதும் அடுத்த அத்தியாயம் வேண்டாம் என்று பொறுமையை இழுத்து பிடித்து உள்ளே சென்றாள் சுஜானா நான் என் அம்மா வீட்டிலேயே இருந்திருப்பேன் நீங்க தான் அவசரப்பட்டு அழிச்சிட்டு வந்தீங்க அன்று இரவு தனக்கு முதுகை காட்டி படுத்திருந்த கணவனிடம் முறையிட்டாள் இப்படி நடக்கும்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும் பேசாம படு அவளுக்கு முகம் காட்டாமல் என்ற குரலில் பதிலளித்தான் திலீபன் சுஜாவின் கண்களில் தாரி தாரியாக விழிந்தது அவள் அழுகிறாள் என்று தெரிந்தும் அவன் சமாதானம் செய்யவில்லை சரியான கில்லாடிதான் நீ திடீர்னு ஊருக்கு போற மாதிரி ஷோக் அமைச்சு மருமகளை வீட்டுக்கு வர வச்சிட்டியே கீழே தனி அறையில் பரமசிவன் தன் மனைவியின் சாமர்த்தியத்தை மெச்சிக்கொண்டிருந்தார் பெண்ண திலீப்பு ஒரேடியா அவ பக்கம் சாய நான் விட்டுடுவேனா என்ன இருக்கிறது ஒரு புள்ள அவையே கைப்பிடிக்குள்ளதானே இருக்கணும் பதினஞ்சு நாள் பொண்டாட்டி ரெஸ்ட் எடுக்கணுமா ரெஸ்ட் நாங்கெல்லாம் வீட்டு வேலையும் பார்த்து பெத்துக்காம தான் போயிட்டோமா எனவோ அவ உண்டானது ஒரேடியோ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனா இந்நேரம் மண்டையில ஏறின பொண்டாட்டிக்கு இருக்கு நல்லாவே அடங்கியிருக்கும் ஆட நீங்க என்ன ஏன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு அந்த தலைவலி தைலம் எடுத்து தேய்ச்ச விடுங்களேன் என்றார் பார்வதி மிகவும் முடியாதவராய் தலைவலி வர அளவுக்கு என்ன நோவு பாரோ தைலத்தை கொண்டே கேட்டார் பரமோ அதான் ஒரு சீரியல் பாக்கி விடாம மூக்க சிந்திக்கிட்டு அழுவுதுங்களே இந்த அழுமூஞ்சிகளை பாத்துக்கிட்டு இருந்தா தலைவலி வராம வேற என்ன வரும் இழுத்து பொருத்தி கொண்டு படுத்தார் பார்வதி மனதின் துக்கம் தாங்காமல் அழுத்ததில் சுஜானாவுக்கு தலை விண் என்று தெரித்தது திலீபனிடம் சொன்னால் தைலம் தேய்த்து விடுவான் ஏனோ இன்று அவன் உதவியை நாடு அவளுக்கு பிடிக்கவில்லை பார்வதி பேச பேச ஜனம் போல நின்றவன் தானே என்று அசூசையாக இருந்தது சுஜாமா பால் குடிச்சிட்டு படுடி ரெண்டு டம்ளர் பாலும் நீயே தான் குடிக்கணும் ஒன்னு உனக்கு ஒன்னு வயித்துல இருக்கிற உன் பாப்பாவுக்கு இரவு படுக்க போகும் மகளை வற்புறுத்தி பால் குடிக்க வைத்த ருக்மணி மருதாணி வச்சுக்கோ உடம்புக்கு குளிர்ச்சி பாசத்தோடு மருதாணி வைத்த அன்னி பிரேமா மாதுளமலம் வாங்கிட்டு வந்த ரத்த ஓட்டத்துக்கு நல்லது பையோடு அவளிடம் கொடுத்த அண்ணன் பாஸ்கரன் ஸ்வீட்டு வாங்க வேண்டாமேன்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் ரசமலை பார்த்த உடனே உனக்கு பிடிக்குமேனு தோணுச்சு கொஞ்சமா சாப்பிடுச்சு மகளின் தலையை கோதிவிட்டு கொடுத்த மாதவன் தாய் வீட்டு நினைவு வந்ததும் மீண்டும் சுஜாவின் கண்கள் பெருக்கெடுத்து ஓடின நம்ம வீட்டிலே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு படிச்சு படிச்சு அவசரமா கிளம்பி வந்துட்டு ஒத்தாசிக்கு வாணி என்னையும் வம்படியும் எடுத்துட்டு வந்துட்ட மறுநாள் சுஜானா சமையல் கட்டு மேடையில் சாய்ந்து நின்று கேரட்டை கடித்து கொண்டிருக்க மகளுக்காக அவள் வீட்டில் தோசை மாத்துக் கொண்டிருந்தாள் ருக்மணி உன் மருமவ உன்னை விட சாமத்தியமா இருக்காளே நீ அவளை வேலை செய்ய வச்சு பெண்டெடுக்கணும்னு நினைச்ச அவன் நிம்மதியா அவங்க அம்மாவை ஒத்தாசிக்கு வர சொல்லிட்டா பார்வதி சும்மா இருந்தாலும் பரமசிவனால் தான் உண்டு தன் என்று இருக்க முடியவில்லை குன்றாய் வளர்ந்து கிடந்த உடம்பு மாமியார் மருமகளின் அடுத்த கலைபுரத்தை எதிர்பார்த்து ஆவலாய் காத்திருந்தது நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ராத்திரி ஆரம்பிச்ச தலைவலியே இன்னும் போகலனு அல்லாடிட்டு இருக்க இதுல நீங்க வேற நை நைன்னு பேசிக்கிட்டு பார்வதிக்கு இருந்த காண்டு வேறு சம்பந்தியமாள் தங்கள் வீட்டுக்கு வந்ததில் இருந்து பார்வதிக்கு உள்ளே சுறுசுறுவென்று வென்று குடைந்து கொண்டே இருந்தது சுஜா சுஜா காபி கொண்டாமா தலைவலி சொல்லுங்கது பாரு அறையில் இருந்தபடி மருமகளிடம் குரல் கொடுத்தார் பார்வதி நீரு நான் கொண்டு போய் கொடுக்கற மகளுக்கு தோசையை கொடுத்து விட்டு சம்மதியிடம் சுட சுட டம்ளரை நீட்டினார் ருக்மணி பாவம் தான் சிரமம் பொண்ணையும் பாத்துக்கிட்டு என்னையும் பாத்துக்கணும் வயசானாலே அந்த நோவு இந்த நோவுன்னு வந்து பாடா படுத்தது அவர் நோய் புராணத்தை கேட்க ருக்மணிக்கு மனமில்லை கல்லுல தோசை தீது சம்மந்தி என்று சொல்லிவிட்டு இடத்தை விட்டு அகன்றார் ருக்மணி அங்கிருந்த நாட்களில் சுஜாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை அமைதியாகவே கழிந்தது உன் வீட்டுக்கு வந்து பத்து நாளுக்கு இனியும் இங்கே நல்லா இருக்காது அங்க உங்க முகத்தை தூக்கி வச்சிருப்பா உன்னால முடியுமா பாரு இல்லன்னா கையோடு உன்னை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் கொண்டு வந்த பெட்டியில் தன் உடைமைகளை அடிக்கப்படி பேசி கொண்டிருந்தார் ருக்மணி அம்மா கிளம்புகிறாள் என்ற நினைப்பே சுஜாவுக்கு திக்கென்று இருந்தது அது எப்படி நாள் நட்சத்திரம் பார்க்காம மருமவளை அனுப்ப முடியும் இத்தனை நாளும் பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கிட்டீங்க மசக்கிய மட்டுப்பட்டுதான் இருக்கு இன்னும் என்னவா ஏழாவது மாசம் நன நாள் பார்த்து வளகாப்பு செஞ்சு அழைச்சிட்டு போங்க அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் பொண்டாட்டிய பாக்க வரேன்னு ஏமாவா இந்த வீட்டுக்கோ அந்த வீட்டுக்கோ லோல் பட முடியுமா பார்வதி மருமகளை அனுப்ப மறுத்தார் உன்னிடம் என்ன பேச்சு என்பது போல் தனிமையில் தன் மாப்பிள்ளை திலிப்பெண்ணிடம் முறையிட்டார் ருக்மணி என்ன என்னமாப்பிள்ளது எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா எப்படி என் பொண்ணு அழைச்சிட்டு போக எனக்கு உரிமை இல்லையா நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படித்தான் அத்தை சின்ன வயசுல இருந்தே அவங்க சொல் பேச்ச மீறி எனக்கு பழக்கம் இல்ல திடீர்னு என்னால என் சுபாவத்தை மாத்திக்க முடியாது எங்கும் பார்த்தபடி கடகடவென்று வென்று ஒப்பித்துவிட்டு சென்ற மாப்பிள்ளியை பார்க்க ருக்மணிக்கு அருவருப்பாக இருந்தது நிச்சயமாக அவன் தாய் சொல்லி கொடுத்ததை தான் அப்படி ஒப்பிக்கிறான் என்பது பேசிய விதத்திலேயே தெரிந்தது மாப்பிள்ளியின் நினைப்பே வேறு என்பதை மாமியார் அறியவில்லை சுஜாவை அவசரமாக அழைத்து சென்று விட்டால் கட்டில் சுகத்தை அவன் எங்கே தேடுவான் புருஷனை பத்தி சொன்ன போது நம்பலடி இப்ப நேர்லயே பாத்துட்டேன் இந்த மனுஷனுக்கு என்ன புத்தி கெட்ட பொழப்பா இருக்கு மொட்டை மாடியில இருந்து அம்மா அம்மாக்காரி சொன்னதோ அப்படியே கேப்பாரு போல இருக்கே உன்னை கூட்டிட்டு போய் சீராட்டணும்னு மனசு கிடந்து தவிக்குது இதுங்களை மீறி எப்படின்னு தான் புரியல இங்க இருக்கிற வரைக்கும் சோதானமா இருந்துக்கோ ஏழாவது மாசம் பிறந்ததும் நல்ல நாள் பார்த்து வளகாப்பு பண்ணிடலாம் இப்படிங்கிறது கூட ஏழாவது மாசம் இரு ராஜா என்று ருக்மணி சொல்லி கொண்டிருக்க மாமியாரை கொண்டு போய் வீட்டில் விட வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் வெளியே சென்று விட்டான் திலீபன் கால் டாக்ஸி வரவழைத்து அதில் ஏறி செல்வதை பார்த்து வாசல்லேயே வெகுநேரம் இருந்தாள் சுஜானா நடப்பது நடந்தே தீரும் என்று ராசிபலன் சொன்னபடி கடமை தவறாமல் கிழிப்பட்டு கொண்டிருந்த நாள் மாதவனும் ருக்மணியும் இடையிடையே வந்த மகளை நலம் விசாரித்து விட்டு சென்றனர் தாயின் சுகங்களையும் துக்கங்களையும் தானும் கொண்டு வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்தது அந்த சிசு அத்தியாயம் தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த அந்த பாடாவதி தொடரை பக்கோடாவை மென்றபடி பார்த்து கொண்டிருந்தார் பார்வதி அட அட இந்த சின்னம்மாவா நடிக்கிறவ என்ன அருமையா மூத்த தரத்து மகளை கொடும்பப்படுத்துறா அழைப்பு மணியின் ஒலிக்கே முணங்கி கொண்டே எழுந்து சென்றார் சுஜாவா பார்க்க வந்தே ஆண்டி என்று உள்ளே கால் வைத்தாள் அனாமிகா அடப்பாவமே அவ டாக்டர் செக்கப்புக்கு போயிருக்காளே என் மாவன்தான் அழைச்சிட்டு போயிருக்கா எப்படியும் வர ராத்திரி ஆயிடும் நீ போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாயே விட்டால் கழுத்தை பிடித்த வெளியே தள்ளி கதவை அரைந்து சாத்துவார் போல இருந்தது அந்த இன்னொரு நாளை தேர்ந்தெடுத்து தன் தோழியை சந்திக்க மீண்டும் வந்தாள் அனாமிகா சாரி டி அன்னைக்கு நீ என்ன பார்க்க வந்தியாமே ஒரு போன பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அன்போடு வரவேற்றாள் சுஜானா தாய்மையின் கழுப்பில் பொறித்து இருக்க வேண்டிய கண்ணங்கள் சற்றே ஒட்டி கிடந்தது போல் அனாவுக்கு தோன்றியது

நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உனக்காக பாதம் அல்வா குல்கந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் முதல்ல நீ சாப்பிடு ஆனா வாங்கி வந்த பலகாரங்களை ஆசையோடு ருசி சுஜானா ஏ இருடி நானும் ஒரு கடி கடிச்சுக்கிறேன் கல்லூரி கேண்டீனில் ஒரே ஒரு ஸ்பிரிங் ரோல் வாங்கி ஆளுக்கு ஒரு பக்கம் கடித்து விளையாடுவது ஞாபகம் வந்தது கண்களில் குபுக்கென்று மொட்டிய நீரை தொடைத்து கொண்டால் சுஜானா சுஜா கண்ணை துடைச்சுக்கோ திலீபன் சந்தோஷமா தானே வச்சிருக்காரு எதுவா இருந்தாலும் மனச விட்டு சொல்லுடி சித்தம் போக்கு சிவன் போக்கு எப்ப சிரிப்பாரு எப்ப கடுகடுன்னு விழுவாரு எதுவும் தெரியறது இல்ல காலையில சிரிச்சுட்டு போனா சாய்ந்தரம் சொல்லுன்னு விழுவாரு சாய்ந்தரம் சிரிச்சிட்டே வந்தா காலையில எந்திரிக்கும் போது அர்ச்சனையோட விடியுது சுஜாவின் குரலில் வெறுப்பு மண்டி இருப்பதே உணர்ந்தாள் அனாமிகா தனக்கும் திலீப்பனுக்கும் இடையே சில நாட்களுக்கு முன் நடந்த கசப்பான சம்பவங்களே கனமான மனதோடு தோழியிடம் பகிர்ந்து கொண்டாள் சுஜானா சுஜா இந்த புக்ஸ் எல்லாம் எப்ப வந்தது மேஜின் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான் திலீபன் இன்னைக்கு தபால்ல வந்தது கரஸ்ல படிக்கலாம்னு அப்ளை பண்ணியிருந்தேன் நான் தான் அதெல்லாம் வேணாம்னு சொன்னேனே திலீப்பன் குரலில் கோபம் வேண்டாம் என்று சொல்லியும் தன் பேச்சை மீறுகிறாளே என்று ஆத்திரம் சுஜானா எதுவும் பேசவில்லை கட்ட உனக்கு ஏது பணம் அம்மா வீட்டுல இருந்தபோது அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டேன் ஓ என் வார்த்தையை மீறி படிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு படிக்கிறேங்கிறது அவ்வளவு கேவலமான விஷயமா என்ன கேவலமான விஷயம் இல்ல உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு துமர தரக்கூடிய விஷயம் முதல்ல படிக்கணும்னு தோணும் அப்புறம் படிச்சிருக்கோமே வேலைக்கு போனா என்னன்னு தோணும் நாலு காசு வந்துட்டா புருஷனையே எதிர்த்து பேச தோணும் நான் போட்டதை தின்னுட்டு ஒழுங்கா வீட்டோட இருக்க பாரு புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சு என்னையும் டென்ஷன் ஆகாத நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகணும்னு எனக்கு புரியல திலீபன் படிக்கிறது என்னுடைய சுதந்திரம் வேலைக்கு போறதும் அப்படிதான் நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஊருக்குள்ள நான் ஒருத்தி தான் படிக்கிறேனா உங்க ஆபீஸ்ல எத்தனை வேலை நீங்களே கணக்கு சொல்லுங்களேன் இதை பற்றி பேச விருப்பமில்லை என்பது போல் தன் வேலை பார்க்க சென்றாள் சுஜானா இரண்டு நாட்கள் கழித்து ஓய்வாக இருந்த நேரத்தில் புத்தகங்களை ஒரு மேற்பார்வை பார்க்கலாம் என்று மேஜி டிராயரை திறந்தாள் காலியாக இருந்த உள்ளிடம் முகத்தில் அறைந்தது இங்கே வைத்த புத்தகங்கள் எங்கே போயிருக்கும் அவள் அறியில் அவளையும் திலீபணியும் தவிர வேறு யார் இருக்கிறார்கள் முறுக்கு சீடை பலகாரமாக இருந்தால் கூட பார்வதியோ பரமசிவனோ எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கலாம் புத்தகத்தை தொடப்போவது யார் திலீபன் என் பேச்சை படிக்கத்தான் பொறியா அவன் கோபத்தோடு கேட்டது கேட்டுக்குள் கரஸ்ல படிக்க வாங்கின புக்ஸ் எங்க திலீபன் இந்த தானே வச்சிருந்தேன் அன்று இரவு கைலிக்கு மாறிக்கொண்டிருந்தவனிடம் காட்டமாகவே கேட்டாள் ஏதும் பேசாமல் வார பத்திரிகை கையில் எடுத்துக்கொண்டு அவன் கட்டிலை நோக்கி செல்லவும் அவன் மீதிருந்த சந்தேகம் அதிகமானது உங்களைத்தான் கேக்குற பதில சொல்லுங்க பொங்கிக் கொண்டு வந்த உஷ்ணத்தை கட்டுப்படுத்தி கொண்டு திலீபின் முகத்தை எல்லாம் நேற்று போட எடுத்துட்டு போனாரே கணவனின் நக்கலான பதில் அதிர்ச்சியில் உரைய வைத்தது ஒரேடியாக அவளை அடிமைப்படுத்தி வீட்டோடு முடுக்க பாக்கிறானோ என்று அடிக்கடி மனதில் எழுந்து கொண்டிருந்த சந்தேகம் இப்போது ஊர்ஜிதமாகி போனது காதலிக்கும் போது இருந்த திலீபன் இவன் இல்லை கணவனுடைய இன்னொரு முகத்தை ஜீரணிக்கவே முடியாமல் கலவரமானாள் சுஜானா அந்த கலவரத்தை தான் இப்போது அனாமிகாவிடம் சொல்லி கொண்டிருந்தாள் பயமா இருக்கானா நான் லவ் பண்ணும்போது பார்த்த திலீபனே வேற இப்ப அவருடைய சுய ரூபம் ஒவ்வொன்னா வெளியே வருதுடி அப்பா அம்மாவுக்காக கட்டுப்பட்டு இருக்கிற பிள்ளைன்னு நினைச்ச அதையும் தாண்டி வேற மாதிரி சைக்கோத்தனம் அவர்கிட்ட இருக்கோன்னு பயமா இருக்கு ஏன் சிறகுகளை வெட்டி என்ன கூண்டு கிளியா வீட்டுக்குள்ள அடிச்சிடுவாரோன்னு பயமா இருக்கு இன்னுமா புரியல திலீபன் பக்கா மேல் சேவனிஸ்ட் நீ முழுக்க முழுக்க தன்னை நம்பி வாழணும்னு அவன் நினைக்கிறான் பொண்டாட்டி மூச்சு விடணுமா வேண்டாமான்னு கூட புருஷன் தான் தீர்மானிக்கணுமா உனக்குன்னு எந்த ஐஸ்பேசும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மாமனார் மாமியார் வருத்தமா இருக்கு சுஜா கல்யாணம் திடீர்னு ஒருத்தன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரா அவனு நல்லவனா கெட்டவனா எதுவுமே ஆரம்பத்துல நமக்கு புரியுறது இல்ல இருந்தாலும் தலையாட்டிட்டு பலியாடு மாதிரி அவன் பின்னாடியே போறோம் சுஜாமா உன்னோடது லவ் மேரேஜ் வேற காதல் மயக்கத்துல திலீபன் ஆரம்பத்துல பேசினது அத்தனையும் உனக்கு சத்தியவான் வாக்க தெரிஞ்சிருக்கும் நீ டிசி வாங்கும்போதே அவ்வளவு தூரம் சொன்ன இப்ப இதையெல்லாம் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் நீ தைரியமா பார்க்கணும் போல இருந்தது வந்த கிளம்பட்டுமா என்று ஆயாசத்துடன் புறப்பட்டால் அனாமிகா மறுபடியும் எப்ப வருவானா இனி எக்ஸாமுக்கு ஆகணும் சுஜா இப்போதைக்கு வர முடியுமான்னு தெரியல மலைக்காப் எப்பன்னு தகவல் சொல்லுடா நிச்சயமா ஓடி வந்துடுறேன் போன்ல அடிக்கடி பேசுவோம் ஓகே கேர் குழந்தையோட முகத்தை பார்த்ததும் திலீபனும் நிச்சயம் மாறுவான் வருத்தப்படாத வளைகாப்பு பற்றி தகவல் வரும் என்று ஆனா நினைத்த நேரத்தில் ஆறுயிர் தோழியின் மரணத்தை பற்றிய அதிர்ச்சி தகவல் வந்து சேர்ந்தது உலகமை நொறுங்கிவிடும் அளவுக்கு ஓலம் மேடிட்ட வயிற்றோடு மேலா துயிலில் கிடந்த சுஜாவின் உடல் மீது புரண்டு அழுத்தாள் அனாமிகா தன் உயிரை பறிப்போன நிலையில் ருக்மணி நினைவு தப்பி சுருண்டு கிடந்தார் புருஷம் பொண்டாட்டி வாய் தகராரா சண்டை முத்தி போய் கை நீட்டி அடிச்சிருக்கான் அடிச்ச வேகத்துல பொண்ணு தப்பா எங்கோ போய் மோதிருக்கு அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சா அந்த போலீஸ் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க கூட்டத்தில் யாரோ பேசியதை கேட்டு குமரி அழுதாள் அனாமிகா இப்படி அல்பாய்ஸ்ல போகத்தான் அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா சுஜா இருந்து விட்டு தோழியுடன் மனதளவில் உரையாடி கொண்டிருந்தாள் சுற்றி இருந்த மற்ற தோழிகளின் முகத்திலும் தாங்கொண்ணாத அதிர்ச்சியும் துக்கமும் மகளுக்கு வளைகாப்பு பண்ண போறோம்னு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களே இப்படி ஆயிடுச்சே சுஜாவின் அண்ணனும் அண்ணியும் அழுத்து வீங்கிய முகங்களுடன் அமர்ந்திருக்க சந்தோஷமாய் ஜனிக்க வேண்டிய அந்த சின்னஞ்சிறு உயிரும் தன் தாயின் வயிற்றிலேயே சுடுகாட்டுக்கு சாம்பலாகி போனது சுஜாவின் மரணத்தை ஜீரணித்து சுதாரிக்க தொடங்கிய சில மாத இடைவேளையில் அனாவின் வாழ்க்கையில் அடுத்த இடி உடன் பிறந்த சகோதரன் சஜினின் விபத்து மரணம் இதற்கு மேல் அதிர்ச்சிகளை தாங்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால் அனாமிகா குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் ஜீவன் அத்தனையும் கண்ணமைக்கும் நேரத்தில் பொசுங்கிப் போனது வெறும் கூடு மட்டும்தான் இருக்கிறதா அந்த கூட்டுக்குள் உயிரும் இருக்கிறதா என்று சந்தேகப்படும் அளவுக்கு இழைத்து போனால் அனாமிகா உயிருள்ள பிடங்களாய் ஆளுக்கு ஒரு மூலையில் சுருண்டு கிடந்த மூவரையும் புவனி மெல்ல மெல்ல நிகழ் உலகத்திற்கு அழைத்து வந்தார் அடிமேல் அடி வாங்கிய இதயம் நீங்காத பாரங்களை சுமந்து கொண்டு திரிந்தது கசப்பான சம்பவங்களின் வழியாக கல்வியை முடித்து வேலையிலும் அமர்ந்து விட்டாள் அனாமிகா காலச்சக்கரம் தான் காலம் மாறினாலும் தோழியின் திருமணம் தந்த கசப்பான எண்ணங்கள் மட்டும் அவள் அடிமனத்தில் நங்குறுமிட்டு அமர்ந்து விட்டதோ அத்தியாயம் பத்து பழைய சம்பவங்களை மறந்து புதிய உலகுக்கு வரத்தானே வேண்டும் அன்றைய தினம் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கும் எஸ்கலேட்டரில் மக்கள் கூட்டம் கிடந்த அந்த ஜவுளி அகமும் முகமும் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்க புரட்டி கொண்டிருந்தார் சங்கரி இந்த சந்தோஷ தருணங்களுக்காகத்தானே வெகு நாட்களாக காத்திருந்தார் திருமணம் முடியும் வரை அக்கா வீட்டில்தான் தங்குவேன் என்று நேர அடிக்க வந்திருக்கும் புவனி சித்தி சீக்கிரமே முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்று ரிதிஷும் சரோஜினியும் பிரியப்பட்டதால் திருமண வேலைகள் நடந்து கொண்டிருந்தன இரண்டு குடும்பமும் போய் எடுத்துடலாமா சரோஜினி மகனிடம் கேட்டதற்கு சரி என்று தலையசைத்தான் ரித்தேஷ் நீங்களும் போயிட்டு அண்ணாவுக்கு என்ன விருப்பமோ அதுவே எடுத்துக்கட்டும் நீங்க தப்பி தவறி கூட எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது தன்னுடைய விருப்பங்கள் யாராலையும் தடை செய்யப்படக்கூடாதுன்னு நினைக்கிற சுதந்திர விரும்பி அவை இஷ்டப்படி விட்டுடுங்க தன் தாயிடம் செல்ல கட்டளைகள் பிறப்பித்து அனுப்பினான் ரித்தேஷ் இந்த புடவை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சமந்தி சங்கரி மரியாதை நிமித்தம் கேட்ட போது ஒருவரை ஒருவர் மருமகளுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் பிடிச்ச மாதிரிதான் என்று சரோஜினியிடம் இருந்து பதில் வந்தது உன் மாமியார் ஒரு வார்த்தை கூட இப்படி அப்படின்னு ரூல்ஸ் பேசலடி என்ன சொன்னாலும் சரின்னு அட்ஜஸ்ட் பண்றாங்க நீயும் அங்க போன பிறகு இதே மாதிரி அனுசரிச்சு நடந்துக்கு பழகிக்கோ வாங்கிய புடவைகளை வீரோவில் அடுக்கி கொண்டே மகளுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த சங்கரியை காண சகாயத்திற்கு சிரிப்பாக வந்தது அவளை ஃப்ரீயா சங்கரி கல்யாணம் ஆனாலும் ஆச்சு கிடைக்கிற கேப்ல எல்லாம் கப்பு கப்புனு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அது சரி நாளைக்கு எதுனாலும் உங்க அம்மா உனக்கு இது கூட சொல்லி தந்து வழக்கலையானு என்னதான குத்தம் சொல்ல போறாங்க அவங்க யாரும் குத்தம் சொல்ற ரகமா தெரியலக்கா மாப்பிள்ளைய பாருங்க அவங்க சைடுல கொடுக்க வேண்டிய பத்திரிகை கூட நம்ம அனாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு தானே பிரிண்டிங் கொடுத்தாரு நல்ல தங்கமான மனுஷங்கதான் ரிதேஷின் குடும்பத்திற்கு புவனியின் பாராட்டு சான்றிதழ் இவர்கள் பேசுவதை எல்லாம் சுவாரஸ்யமாக கேட்டபடியே சம்விதாவின் விழாவுக்கு என்ன புடவை கட்டுவது என்று ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அனாமிகா ஆயிற்று இன்னும் சரியாக ஐந்தே நாட்கள் அலுவலகத்தில் திருமதி சம்வித்தா ஆனந்தின் இடத்தில் வேறு யாரோ வந்து அமரப் போகிறார்கள் சம்வித்தா இல்லாத அலுவலகத்தை நினைத்து பார்க்கவே என்னவோ போல இருந்தது இருவரும் பக்கத்து பக்கத்திற்கையில் பல கதைகளையும் பேசிக்கொண்டே வேலை பார்த்த நாட்கள் இனி திரும்பி வருமா பெண் என்ற பிறவி எடுத்தாலே புலம் பெயர வேண்டித்தானே இருக்கிறது சம்வித்தா திருமதி ஆனந்தாக விமானம் ஏறிய வேளையில் போல போல வெண்ண அழுது தீர்த்தார் அவளுடைய தாயார் இந்த அம்மாக்களே இப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு விடாம நச்சரிக்க வேண்டியது சரி என்னவோ பெரியவங்க சொல்றாங்களேன்னு நாம நல்ல பிள்ளையா தாலி கட்டுட்டு கிளம்புற நேரத்துல ஓன்னு ஒப்பாறி வைக்க வேண்டியது மம்மி எனக்கு தாலி கட்டின பாவத்துக்கு இவன் தான் இனி அழனும் அருகில் நின்று ஆனந்தை பார்த்து கண்ணடித்தாள் சம்பிதா கணவனை வாரியதே அடுத்து ரகசியமாக அனாவின் காதை கடித்தாள் ஜஸ்ட் டென் டேஸ் ஹாங்காங் சுத்தி பார்த்துட்டு கபால்னு உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்து குதிச்சிடுவேன் என்று சொன்ன சம்பிதா ஆனந்தோடு புறப்பட்டு சென்று விட்டாள் இனிய தேனிலுவின் கனவு அவள் கண்களில் அடுத்து வந்த சுபமூர்த்த நாளில் மங்கள இசை முழங்க அனாவின் கழுத்தில் தாலி கட்டினான் ரித்தேஷ் என்னும் அவளுடைய மனுதர்மன் தர்மன் தேனிலு சென்று வந்த குதூகலமும் நாணமும் சம்வித்தாவின் முகத்தை இன்னும் கொள்ளையழகாய் அலங்கரித்தது ஆனந்தும் அவளும் ஜோடி போட்டுக் கொண்டு மண்டபத்தில் சுற்றி வருவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் அனாமிகா மாப்பிள்ள பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ தேங்காய் உருட்டி விளையாடணும் கூட்டத்தில் யாரோ ஒருவர் குரல் கொடுக்க அனாவின் விரல் பற்றி அழைத்து சென்றாள் அவளுடைய மனு இதெல்லாம் ஆட்டம் நீ வேணும்னே அவளுக்கு விட்டு தர ஒன்று விட்ட அத்தை விளையாட்டாய் அவன் முதுகில் தட்டினாள் விட்டு கொடுத்தவனை அடிக்கண்ணால் பார்த்தாள் அனாமிகா அடர்த்தியான கேசத்தில் அங்கங்கே அச்சதை கொலுவீற்றி இருக்க பலிச் பற்கள் தெரிய அருகில் நின்றவரிடம் சிரித்து கொண்டிருந்தான் மனுதர்மன் உங்களுக்கு பொக்கைவாய் எதுவும் இல்லையே முன்பு ஒரு முறை பேஸ்புக்கில் அவனிடம் கேட்டதை நினைத்து கொண்டாள் மின்னல் கீற்றாய் சின்ன புன்னகை உதட்டில் அரும்பியது திடீரென்று பார்வை திருப்பியவன் ஆனா அவனையே பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டு புருவமுயர்த்தினான் கண்ணும் கண்ணும் கலந்தால் வெட்கம் அல்லவா வர வேண்டும் நம் ஆனா என்னவோ வேறு திசை பார்க்கிறாள் இந்த பொண்ணுங்களை அப்படித்தான் என்று நினைத்துக்கொண்டு மனு விழுங்குவது போல அவளை பார்க்கத் தொடங்கினான் பட்டு புடவையில் மின்னும் பட்டு ரோஜா அதிகம் சிரிக்க மாட்டேன் அடம் பிடிக்கும் உதடுகளே என்னடி பிடிவாதம் கேட்டுக்கொண்டே அழுத்தமாக கவ்வ வேண்டும் முரட்டுத்தனமாய் எழுந்த ஆசையில் குடத்துக்குள் மோதிரத்தை தேடும் சாக்கில் அவள் உள்ளங்கையை மெல்ல அழுத்தினான் மனு அவள் கைகள் விரைத்து கொண்டது போல் ஒரு பிரமை அது பிரமை அல்ல நிஜம்தான் என்று நிரூபிப்பது போல் இரவு சோபன அறையில் அவன் தேண்டியதும் அவள் தேகம் மொத்தமாய் விரைத்து கொண்டது ஆனா மருதாணி பூச்சி அலங்கரித்த அவள் விரல்களை மென்மையாக பற்றினான் மனுதர்மன் வெட்டப்பட்ட அவள் கூந்தலின் நுனி அவனது மற்றொரு கையில் சுருண்டு கொண்டிருந்தது தன் விரல்களை கொண்டு எழுந்து ஜன்னல் அருகே சென்றாள் அனாமிகா அவள் உருவத்தின் எழிலும் இடையின் அழகும் அங்கிருந்த மலர்களின் மனதோடு கைகோரித்து அவன் தாகத்தை சோதித்துக் கொண்டிருந்த வேளை அவள் இடையில் படிந்த அவன் கரும் மின்சார தாக்குதலை கொடுக்க விடுக்கின்று விலகினாள் அனாமிகா அண்ணா என பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் என்ன மேலும் நெருங்கி வந்தான் மனு உங்க கொள்கைகள் அறிவார்த்தமான கருத்துகள் எல்லாமே பிடிச்சிருந்தது மட்டும் கொஞ்சம் தள்ளி போடலாமே நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் சில நாட்கள் பழகலாமே இந்த மாதிரி பட் ஐ டைம் டு கெட் கொஞ்சமும் பயமோ தயக்கமோ என்று பேசியவளை கண்களுக்குள் உற்று பார்த்தான் மனு அனாவுக்கு இமைகள் படபடக்கவில்லை மாறாக கவலையோடு அவனை பார்த்தாள் அனாவின் பிடிவாத மனுவுக்கு ஐயோ என்று இருந்தது உன் அப்பாவோட நடத்தையால நீ எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கியோ அதே அளவுக்கு அனா மனசுல சுஜாவோட வாழ்க்கை தீராத வழியா தங்கிடுச்சு அவ கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துகிட்டாலும் நீ தான் பொறுத்து போகணும் ரிதேஷ் மத்தபடி அனா ரொம்ப நல்லவடா புது மாப்பிள்ளை கலையோடு பால்கனியில் நின்றவனிடம் சம்பித்தா தேடி வந்து சொல்லி சென்றது நினைவில் நிற்க பொறுமையை எழுத்து பிடித்து அனாவின் முகத்தை பார்த்தான் தரையில் ஏதோ தவற விட்டவளை போல் இமைகளை குடைகளாக கவிழ்த்து நின்றாள் மரம் கூட காற்றுக்கு சற்றே அசைந்து கொடுக்குமோ சற்றும் அசையாமல் மரமாக நின்றவளை இன்னும் எவ்வளவு நேரம்தான் வெறுமனை பார்த்து கொண்டு நிற்பது என் மேல நம்பிக்கை இல்லாமதா இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சானா நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்க வீட்டுல இருந்து சம்மதம் கேட்டு நீ நீயே மனசு மாதிரி சம்மதம் சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன் யாரையோ திருப்தி படுத்த நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்க அவள் கண்ணத்தில் பாதியும் கழுத்தில் பாதியும் படிந்த அவன் கைகளை நாசுக்காக விலக்கி விட முயன்றாள் லுக்கியரானா உன் தோழி சுஜாவுக்கு நடந்தது அத்தனையும் சமி என் கிட்ட சொல்லிட்டான் நீ ஆரம்பத்துல சோனியம் அது எதுன்னு பேசுனதுக்கு அந்த சுஜாவோட மரணம் ஒரு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நடந்த சம்பவங்கள் வருத்தமானதுதான் அதுக்காக மொத்த ஆண் வர்க்கமும் அந்த திலீபன் மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை என் மேல முழுமையா நம்பிக்கை இல்லாம நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா டோன்ட் யூ லைக் மீ உங்களை பிடிக்கலன்னு நான் சொல்லல மனு இது மட்டும் எப்ப வேண்டாம் முதல்ல நாம மனசெலவுல ஒருத்தர ஒருத்தர் நெருங்கி வருவோம் இன்னும் என்ன சொல்லி இந்த பெண்ணுக்கு புரிய வைப்பது நெற்றியை தேய்த்து கொண்டான் மனு இதுதான் உன் விருப்பம்னா அப்படி நடக்கட்டும் உன் சுதந்திரத்துல தலையிட மாட்டேன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இதுவும் உன்னுடைய சுதந்திரம் தான் உனக்கா எப்ப சம்மதம்னு தோணுதோ அன்னைக்கு பாத்துக்கலாம் குட் நைட் என்னதான் பொறுமையாக பேசுவது போல் காட்டிக் கொண்டாலும் அவன் குரலில் கோபம் இல்லாமல் இல்லை இரவு உடையை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்கு சென்றவனை பார்த்தபடி சிலையாக நின்றாள் சிறிது நேரத்தில் வெறும் உள்பனியனும் முடமுடப்பான கையிலையும் அணிந்து அவன் வெளியே வர தன்னுடைய நைட்டியை எடுத்துக்கொண்டு அதே அறைக்கு சென்றாள் அனாமிகா அவள் முதுகியே விரித்தவன் உனக்கெல்லாம் லேட்டுதான் மாமா ஒரு ஆசை அப்படி தனக்குள் சொல்லிக் கொண்டவனாய் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டான் மனுதர்மன் மலர் தோரணங்களை சுமந்து கொண்டிருந்த கட்டிலின் இந்த எல்லையில் இவன் அந்த எல்லையில் அவள் அசையும் சிலைகளாய் சயனித்து இருந்த இருவருக்கும் இடையே கசங்காமல் போனோமே என்று கவலைப்பட்ட வாசனை மலர்கள் சாட்டிங்கின் போது பல விஷயங்களையும் அவனிடம் மணிக்கணக்கில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட அனாவின் மனது இன்று அவன் மிக அருகில் இருந்தும் வாய்ப்புட்டு கொண்டது அனாவின் விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவன் விலகியிருக்கிறான் கொஞ்சம் கோபத்தோடு ஏதேதோ நினைத்தபடி படுத்தாள் அனாமிகா இரவு விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் அவளையே பார்த்தபடி படுத்திருந்தான் மனு ஒரு கணம் திகைத்து பார்த்தவள் மீண்டும் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள் இதுவருக்கும் நடுவே இரண்டு பெரிய தலையணைகள் சீன பிரிஞ்சவராய் அத்தியாயம் பதினொன்று இரவு முழுவதும் அவன் தரையில் படுத்திருந்தான் என்பதை மறுநாள் காலை கீழே கிடந்த போர்வே தகவலாய் தெரிவித்தது கட்டில தூங்கிருக்கலாமே குளித்து முடித்து தலைவாரி கொண்டிருந்தவன் அவள் குரல் கேட்டுத் திரும்பினான் உறக்க விழிகளோடு அவள் அமர்ந்திருந்த கோலம் கழுத்து பகுதியை கவர்ச்சியாய் காட்டிய நைட்டி உறங்கும் போது முழங்கால் வரை சுரண்டு கிடந்த நைட்டி சரி செய்து விட்டவனே அவன்தான் இதில் பேச்சு வேறு மனுவுக்கு குப்பென்று கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது வேண்டுதல் மேடம் முதலர் வாணிக்கு திகைத்து பார்த்தால் அனாமிகா ஒழுங்காக வாயை மூடி கொண்டு இருந்திருக்கலாம் மனு வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அனாமிகா மனுவின் மாமா தனசேகரும் அத்தை பாக்கியமும் சரோஜினிக்கு இரண்டு கைகளாக இருந்து சுப காரியங்களை நடத்தி கொடுத்தனர் அத்தையும் மாமாவும் எனக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி நமக்குள்ள இருக்கிற டீலிங்ஸ் எல்லாமே நமக்கு மட்டும் ரகசியம் அவங்க முன்னாடி புதுசா கல்யாணமான எப்படி இருப்பாங்களோ அப்படியே நடந்துக்க முயற்சி பண்ண தங்கள் அறையில் ரகசியமாய் அவன் இட்ட கட்டளைக்கு சரி என்று செய்தாள் அன்றைய விருந்தில் அவங்களுக்கும் அப்படியே ஊட்டி விட வேண்டியதன நீங்க மட்டும் லபகம் முழுங்கன அப்படி விருந்து நேரத்தில் மாமன் மகன் வினேஷ் அவர்களை கலாய்த்து கொண்டிருந்தான் கலகலப்பான சுபாவம் கொண்டவனோ தான் ஊட்டி விட்டால் அவளுக்கு பிடிக்குமா மனு அனாவை கேள்வியோடு பார்க்க மற்றவர்கள் முன் அவளை சங்கடப்படுத்தாமல் கண்களால் சம்மதம் தெரிவித்தாள் அவ்வளவுதானா அனா நீங்க பதிலுக்கு ஊட்ட வேண்டாமா என்று தன்னுடைய கலாய்ப்பை தொடர்ந்து கொண்டிருந்தான் வினேஷ் டே போதுண்டா ஒரேடியோ பண்ணாத அவங்கள இருக்க விடு தன் மகனை விரட்டிக் கொண்டிருந்தார் பாக்கியம் யார் யாரோ வீடு தேடி வந்து மண்ண மக்களை வாழ்த்து சென்றார்கள் அன்றைய தினம் இனிமையான கலகலப்போடு கழிந்து கொண்டிருந்தது மாலை கதிரவன் நாளை சந்திப்போமா என்று பூமியிடம் அனுமதி கேட்க தொடங்கிய நேரம் அவளை அழைச்சிக்கிட்டு சினிமாவுக்கோ பீச்சுக்கோ போயிட்டு வாடா இதெல்லாம் கூடுவ நாங்க சொல்லணும் இளஞ்சோடிங்களுக்கு தனிமை உண்டாக்கி தருவதில் சரோஜினியும் பாக்கியமும் முனைப்பாக இருந்தனர் என்ன சொல்ற என்பது போல புருவங்களை உயர்த்தினான் மனு உண்மையில் ஆனாவுக்கு அன்று முழுவதும் வீட்டுக்குள் சுற்றி வந்தது என்னவோ போலத்தான் இருந்தது படத்தையும் அவளை தேர்வு செய்யட்டும் என்று அவள் போக்கிலேயே விட்டுவிட்டான் மனுதர்மன் அது ஒரு அழகான காதல் படம் அதனாலேயே இளம் ஜோடிகளின் கூட்டம் அதிகமாக இருந்ததோ அனாவும் மனுவும் அவர்களது வரிசையில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு ஜோடி சின்ன சின்ன சில்மஷங்களில் பகிரங்கமாவே ஈடுபட்டு கொண்டிருந்தது இது போன்ற ஜோடிகளை பார்க்கும்போது சரியான நியூசன்ஸ் என்று விட்டு திரையில் கவனம் செலுத்துவாள் இன்று என்னதான் ஆனதோ திரையிலிருந்து பார்வை அடிக்கடி அந்த ஜோடியின் மீது படிந்தது அருகில் இருந்தவளை படம் பார்க்கவே விடாமல் அவன் தொல்லைப்படுத்திக் கொண்டிருப்பதும் டே சும்மாவே இருக்க மாட்டியா என்று அவள் ரகசியமாய் திரையில் இந்த லைவ் ஷோ அடிக்கடி அவள் கவனத்தை இருந்தது எதேச்சியாக திரும்பியவள் மனு தன்னையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டு பின் திரையை பார்க்க தொடங்கினாள் தான் அந்த ஜோடிகளை பார்த்து கொண்டிருந்ததை பற்றி மனு என்ன நினைத்திருப்பான் கேள்வி வண்டு அவளை குடைந்து கொண்டு இருந்தது அவனுக்கோ திரைப்படத்திற்கு அழைத்து சென்று வந்ததோடு என்ற முடிந்தது வந்த வேகத்தில் அந்த படுத்து தொடங்கினான் மது கட்டிலில் படுக்கலாமா வேண்டாமா என்று நீண்ட நேரம் ஆராய்ச்சி செய்துவிட்டு தரையில் படுத்தால் தன்னால் தூங்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவளாய் சத்தமின்றி அந்த கட்டிலேயே படுத்துக் கொண்டாள் இருவருக்கும் இடையில் மிக மிக உறுதியான சீன பிரிஞ்சவர் மறுநாள் காலை தன் தாய் வீட்டில் இருக்கும் நினைவுடன் சோம்பலாய் கண் விழித்த போது பிரேக்ஃபாஸ்ட் நேரம் தாண்டிவிட்டது மகளே என்று கடிகாரம் அறிவித்தது வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் அனாமிகா இவ்வளவு நேரமா தூங்கிவிட்டோம் இந்த மனுவாவது எழுப்பியிருக்கக்கூடாதா கூடாதா அவசரமாக பல் விளக்கி குளித்து முடித்து கீழே இறங்கி வந்தபோது வாசலில் வண்டிக்காரனிடம் காய் வாங்கி கொண்டிருந்தார் சரோஜினி வீடு ஆள் அரவமின்றி நிசப்தமாக இருந்தது நிஷா பள்ளிக்கு சென்று விட்டாலோ மனு எங்கே வாமா அசந்து தூங்குற எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு போனா காய்கறி கூடையை டேபிளில் வைத்து விட்டு பாக்கி சிலரையே அங்கிருந்த கிண்ணத்தில் போட்டார் சரோஜினி எங்க போனார் அத்த ஆபீசுக்கு தான் வட நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய லோடு இருக்கு பக்கத்துல இருந்து அப்பவே கிளம்பி போயிட்டான் பாக்கியமும் வினேஷும் கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நிஷா ஸ்கூலுக்கு போயாச்சு நீ இப்ப இறங்கி வருவ ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடலான்னு காத்துட்டு இருக்கேன் தனக்கும் மருமகளுக்கும் தட்டில் இட்லிகளை வைத்து சட்னியை ஊற்றுப்படி பேசி கொண்டிருந்தார் சரோஜினி ஏ அண்ணா சீக்கிரம் வாடி சண்டே மட்டுமாவது ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் தன் தட்டில் சங்கரி பேசுவது போலவே சரோஜினி தினமும் இப்படி லேட்டா தான் இட்லி விண்டு வாயில் போட்டு கொண்டாள் அனாமிகா கிட்டத்தட்ட நிஷாவுக்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும் இவன் ஆபீஸுக்கு நேரமாச்சுன்னு குதிப்பான் ரெண்டு பேருக்கும் வேண்டியதை செஞ்சுட்டு ஹாக்கடான்னு உட்காந்து சாப்பிடுவேன் இந்த நேரத்துக்கு காய் வண்டிக்கார வாசல வந்து மணி அடிப்பான் காய் வாங்கி வச்சுட்டு மதிய சமையல ஆரம்பிச்சா சரியா இருக்கும் ஏதோ ரெண்டு மணி வாக்குல சாப்பிட வருவான் அவனும் என்ன மாதிரியே சாப்பிட்ட உடனே சின்னதா ஒரு தூக்கம் போட்டாதான் அவனுக்கும் அந்த நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ராத்திரி அவன் வர்றதுக்கு எட்டு எட்டு ஆயிடும் பாரு இன்னைக்கும் சாயந்தரம் சீக்கிரம் வாடான்னு சொல்லி அனுப்பணும் அஷ்டலட்சுமி கோயில கடவீதினு ஜாலியா சுத்திட்டு வாங்க அந்தந்த வயசுல அனுபவிச்சாதான் உண்டு சரோஜினி இத்தனை பேசுவாரா என்ற அண்ணாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் அமைதியாக இருப்பதையே பார்த்து பழக்கப்பட்டவள் அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு யார் இருக்கா நிஷா ஸ்கூல்ல இருந்து வந்தா ஹோம்ஒர்க் செய்யவே நேரம் சரியா இருக்கும் நான் சண்டை தவிர வேற எப்பவும் வீட்டுல இருக்க மாட்டேன் இப்ப நீ வந்திருக்கிறதால நம்ம வீட்டுல ஒரு தின உரிமையோட மனசை விட்டு பேசியிருப்பாங்க அவங்க அனுபவிக்க வேண்டிய வயசுல எதையும் அனுபவிக்கல சொந்த புருஷனாலேயே முதுகலை குத்து வாங்கின வழிதான் அவங்களுக்கு மிச்சம் அடுத்த தலைமுறையாவது சந்தோஷமா இருக்கட்டும் என்று நினைக்கிறாங்க அன்று மாலை கடற்கரையில் துள்ளி வரும் அலைகளை வேடிக்கை பார்த்தபடி அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அனாமிகா கையில் ஒட்டியிருந்த மணலை தட்டிவிட்டபடி அவளை பார்த்தான் மனு கடற்கரை காற்று அவள் கூந்தலை கலைத்து விளையாடி கொண்டிருந்தது கடற்கரையில் அங்கங்கே காதல் ஜோடிகள் இடைவெளிக்கு அமர்ந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்தல் கூட இந்த பெண்ணின் மனம் செல்லண முடியாதா ரொம்ப கஷ்டம்டா ரித்தேஷா தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டான் என்ன மனு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க சாட்டிங்ல ஓயாம பேசணும் கண்ணை மறைத்த கூந்தலை ஒதுக்கி விட்டபடி அவனை பார்த்தாள் அனா எதுவும் வேண்டுதல் தான் என் தவத்தை கலைக்க இங்க எந்த மெனகையும் இல்ல என்று அவளை பார்த்து சிரித்தான் மனு அவள் வார்த்தையில் இருந்த கொத்திலே அவள் முகம் சட்டென்று வாடுவதை அவன் கவனிக்க தவறவில்லை சரி போகலாமா ஷாப்பிங் வீட்டுக்கு போனா சரியா இருக்கும் அவள் முகவாட்டத்தை மறுக்கடிக்க சட்டென்று எழுந்து நின்றான் மனு காருக்கு பதில் பைக்கில் அழைத்து வந்திருந்தால் நெருக்கமாக அமர்ந்து வந்திருப்பாளே ஸ்டியரிங்கை பிடித்த பிறகு ஞானோதியம் வந்தது உனக்கு எல்லாமே லேட்டா தான் ரிதேஷா திடீரென்று தலையில் தட்டி கொண்டவனை வினோதமாய் பார்த்தாள் அனா மனதை சொல்ந்த வெறுமையை நீக்க காரில் இருந்த எஃப் ஆன் செய்தான் வருவாயா வருவாயா என நான் எதிர்பார்த்தேன் அது சொல்லத் துடிக்குது மனசு சுகம் அல்ல தவிக்கிறது வயசு பாடலை கேட்டாவது சலனப்படுவாளா மனதின் ரகசிய தவிப்புகளோடு அவளை பார்த்தான் மனு உனக்கு பிடித்த பாடல் நீ கேட்டுக்கொள் என்பது போல் சாலையில் போகும் வாகனங்களை வெடிக்கி பார்த்தபடி வந்தாள் அனாமிகா அடங்காத கோபத்தோடு கைமுஷ்டியே இருக்கிறான் மனு தர்மன் அவளை இழுத்து வைத்து முத்தமிடு தோன்றிய மனதும் அடங்கியது உனக்கு என்ன என்ன கலர் பிடிக்கும் பிங்க் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு கேட்டுடாத அவன் சொன்ன பதிலில் திரு வென்று பார்த்தவளை சட்டை செய்யாமல் வண்டியை வீட்டுக்குள் நிறுத்தினான் மனு இனிமேல் அவளுடன் வெளியே செல்வதென்றால் பைக் மட்டும்தான் அப்படியாவது அந்த உடலில் ரசாயன மாற்றம் ஏற்படுகிறதா என்று பார்க்கலாம் பால் குடிச்சிட்டு போடா மாதா பால் கலந்து வச்சிருக்கேன் தன் அறைக்கு செல்ல முயன்றவனை டைனிங் ஹாலிலேயே மடக்கினார் சரோஜினி ரொம்ப அவசியம் என்று நினைத்துக் கொண்டவனாய் நாற்காலியை எழுத்து போட்டுக் கொண்டு அமர்ந்தான் நீ உட்காருமா என்று அண்ணாவையும் அங்கேயே இருக்க செய்தார் சரோஜினி சொல்லித்தரவா சொல்லித்தரவா தொலைக்காட்சியில் அவன் மூடை கிளப்பும் பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது தன் எதிரில் அமர்ந்திருந்த அழகு மனைவியை பார்த்தான் அவள் அதி மும்முரமாக செல்போன் மெசேஜ்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் ஜ என்று மனதுக்குள் கண்களை இருக்க மூடித்திருந்தான் மனு அவன் உள்ளத்தை போலவே பாதாம் பாலும் கொதிக்கும் சோட்டில் இருந்தது கப்பை எடுத்துக்கொண்டு அவன் தன்னறைக்கு செல்ல சாவகாசமாய் ஊதி ஊதி ரசித்து குடித்துக் கொண்டிருந்தாள் அனா நீ நாளையில இருந்து ஆபீஸ் போறேன்னு ரெதும் சொன்னான் உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல என்ன கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டா நான் ரெடியா எடுத்து வச்சிடுவேன் என்றபடி அருகில் அமர்ந்தார் சரோஜினி மதியம் எப்பவுமே கேண்டீன் சாப்பாடு தான் அத்தை காலையில எல்லாருக்கும் என்ன டிஃபன் பண்றீங்களோ அதுவே போதும் அத்தை நான் அடிக்கடி லேட் நைட்ல கூட சிஸ்டம்ல ஒர்க் பண்ணுவேன் காலையில பொழுதோட எந்திரிச்ச வேலை செய்யலன்னு கோவப்படுவீங்களா இல்லமா உன்னோட வேலை எப்படிப்பட்டதுன்னு ரிதோ சொல்லி இருக்கான் சௌகரியம் போல எழுந்து வந்தா போதும் ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு உடம்பு கெட்டுக்காம பாத்துக்கோ தாயின் பரிவோடு சொன்ன சரோஜினிக்கும் ஹோம்ஒர்க் எழுதுகிறேன் பெருவழி என்று டிவி பார்த்துக்கொண்டிருந்த நிஷாவுக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு தன் அறைக்கு நடந்தாள் அனாமிகா அறையின் ஓரமாக போடப்பட்டிருந்த மேஜில் மடிக்கணினியை ஆரோக்கியத்தபடி பாதாம் பாலை துளி துளியாக பருகி கொண்டிருந்தான் மனு கையில கம்ப்யூட்டர் இருந்தாதான் மேடம் பக்கத்திலே வருவீங்க போலர்க்கே என்று கேலி பேசிக் கொண்டே கணினியை இருவருக்கும் பொதுவாக வைத்தான் ஓ உங்க ஃபேக்டரி அக்கவுண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா கேரி ஆன் இன்று விலகி செல்ல முயன்றவளை எடுத்து அமர வைத்தான் மனு உங்க ஃபேக்டரியில நம்ம ஃபேக்டரி நீயும் நம்ம ஃபேக்டரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னைக்காவது நான் இல்லாம போயிட்டா நீ தான நிர்வாகம் பண்ணணும் மனு என்று அதிர்ந்து அவனே பார்த்தாள் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க என்ன சொல்லிட்டானா அடிக்கடி தொழில் விஷயமா அதர் ஸ்டேட் போயிடுவேன் நான் ஆபீஸ்ல இல்லாம போயிட்டா நீ தான் எல்லாம் பாத்துக்கணும்னு சொன்னேன் நான் சொன்னதுல என்ன தப்புன்னு இவ்வளவு கோபமா பேசுற மானிட்டரில் இருந்து பார்வை அகற்றாமல் அழுத்தமாக சொன்னவனின் முகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தவள் அவன் சொல்லிக் கொடுக்க தொடங்கிய கம்பெனி கணக்குகளில் கவனம் செலுத்தத் தொடங்கினாள் கம்பெனி ஆரம்பத்தில் இருந்து நடந்த ஒவ்வொன்றையும் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தான் மனு ஆரம்பத்தில் அவன் பட்ட கஷ்டங்களும் அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் அதிகரித்த லாபத்திலும் அவனுடைய உழைப்பின் சக்தி தெரிந்தது ஹார்ட் வர்க்கர் என்று அவன் தோல் மீது தலை சாய்த்து கொண்டாள் அனா அவள் கூந்தல் அவன் கழுத்தில் குறு குறு வென்று படிய கணினியை இயக்கிக் கொண்டிருந்த அவன் விரல்கள் இயங்க மறுக்க இது நிஜம்தானா என்ற சந்தோஷ அதிர்வுடன் அவளைப் பார்த்தான் மனு அந்த அதிர்வுகள் சில கணங்கள் மட்டுமே சாய்ந்த வேகத்தில் அவனிடமிருந்து விலகினாள் அனாமிகா அப்பா கிட்ட பேசும்போது பேசிக்கிட்டே சாஞ்சிடுவேன் அதே அவன் நீட்ட மீண்டும் அவள் கொந்தல் அவன் கண்ணத்தில் மோதியது மேல சாயிறதெல்லாம் உன்னோட அந்த கணக்குல வராது ஆனா அ மேன் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கட்டிக்கிட்டு வந்தவளுக்கு புள்ளையை கொடுக்கறதோட அவன் வேலை முடிஞ்சு போகல தன்னை நம்பி வந்தவளுக்கு கணவனா மட்டும் பாதுகாப்பு கொடுக்காம ஒரு அம்மா அப்பாவோட கரிசனத்தையும் அன்பையும் அவ மேல செலுத்த முயற்சி செய்யறவனே நல்ல ஆண் உனக்கு வாழ்க்கை முழுவதும் தோல் கொடுக்கத்தான் இந்த தோள்கள் நீ உரிமையோடு சாஞ்சுக்கலாம் மென்மையாக அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டு மீண்டும் கணக்குகளை பார்க்க தொடங்கினான் மனு கட்டின பொண்டாட்டி கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் மட்டும் தானே திலிப்பன் நினைக்கிறாரானா மத்த நேரங்கள்ல என் உணர்வுகளுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்லடி சுஜா தேம்பி தேம்பி அழுத்தது நினைவில் வந்து சென்றது நிச்சயம் அவளுடைய மனு அந்த திலிப்பன் ரகம் இல்லை நீண்ட பெருமூச்சோடு அவன் தோளில் அவள் கண்ணம் பதிய அவளுக்கு அது இனம் புரியாத சுகமான உணர்வு அவனுக்கோ பெரும் சோதனை அத்தியாயம் பனிரெண்டு மறுநாள் தவளை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி நடந்தாள் அனாமிகா அலுவலகம் செல்ல வேண்டும் என்ற பரபரப்பில் வேகமாகவே எழுந்து விட்டாள் நீ ஏண்டு இன்னும் வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்க வீட்டுக்கு தான் வந்தாச்சே வாசலில் சத்தம் கேட்டு அரை ஜன்னலின் திருச்சிலியை ஒதுக்கி பார்த்தாள் அனா நிஷா வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருக்க மூன்றாவது வீட்டு மாடியில் குடியிருக்கும் பெண்மணி அவரிடம் பத்தி தெரிந்தது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க வீட்டுல நான் தான் கோலம் போடுறேன் எனக்கு கோலம் போடுறது பிடிக்கும் அதனால போடுறேன் உங்களுக்கு என்ன சும்மா எங்க அண்ணிய வம்பு கிடைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் என் அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உங்களை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவாரு உங்க வேலையை பாத்துட்டு போங்க சீறி கொண்டிருந்த நிஷாவை பார்க்க அண்ணாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவங்க என்னவோ சொல்லிட்டு போகட்டும்னு நீ அமைதியா இருந்திருக்கலாமே

அண்ணனுக்கு கோல் மூட்டுறது கலகம் மூட்டுறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதுலயும் உங்களை பத்தி பேசினாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று நிஷாவை பிரமிப்புடன் பார்த்தாள் உன் அண்ணா எங்க போயிருக்காரு நிஷா ஃபேக்டரிக்கா என்று கேட்ட அண்ணியை வியப்புடன் பார்த்தாள் அண்ணன் யோகா கிளாஸுக்கு போவாரு அண்ணி உங்ககிட்ட சொன்னதே இல்லையா கல்யாணம் விருந்தன்னு இருந்ததால போகாம இருந்தாரு காலையில போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா இல்ல நைட்டு சொன்னாரு நான் தான் மறந்துட்டேன் முகத்தில் அசட வழிவதை தவிர்க்க அவசரமாக இடத்தை விட்டு நகர்ந்தாள் அனா ஹாய் அனா அவளது அலுவலகத்தில் உற்சாகமாய் வரவேற்ற குரல்கள் என்னடி ஹனிமூன் முடிச்சுட்டு நிதானமா வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான கால வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி இப்படியா ஓடி வருவாங்க ஓவர் சென்சியர் உடம்புக்கு ஆகாது மச்சி ஓ இடத்துல நான் இருந்தா இந்நேரம் ராஜினாமா லெட்டரே கொடுத்திருப்பேன் ஹம் நமக்குன்னு ஒருத்தர் செட் ஆகவே மாட்டேங்கிறான் உடன் வேலை செய்தவள் விட்ட பெருமூச்சில் டேபிளில் இருந்த காகிதங்களுக்கு பேப்பர் வெயிட்டு தேவைப்பட்டது அது சரி இருந்திருந்து அந்த பேக்கு ஷிஜின் உனக்கு ரூட்டு போட்டு பார்த்தான் நீ நாலு தடவ கேண்டீன் கூட்டிட்டு போய் அவன் பர்சன் டமால் பண்ணதுல இந்த பொண்ணுகளே இப்படி தானோன்னு சந்நியாசமா மாறிட்டான் ஓ சில கிடைக்குதுன்னு ஒரிடியா முக்குனா ஒருவரை ஒருவர் கேள்வி செய்து கொண்டிருக்க அனைவருக்கும் அனாவின் பொண்ணகை மட்டுமே பதில் ஆனா ட்ரீட்டாவது கொஞ்சம் கிராண்டா கொடுப்பா உன் சிரிப்பு மாதிரியும் அதுலயும் கொஞ்சம் பண்ணாத எல்லோரும் விடாமல் அனுத்தி அனுத்தலே அந்த நட்சத்திர ஹோட்டலில் ஸ்பெஷல் ட்ரீட் ஏற்பாடு செய்யப்பட்டது அவள் அலுவலக ஜோதியில் தானும் ஐக்கியமானான் மனு சார் ஹனிமோன் எங்க போறதா இருக்கீங்க அத பத்தி கேட்டா ஆனா வாயவே திறக்க மாட்டேங்கிறா என்று யாரோ ஆரம்பிக்க அதுவரை அனைவரிடமும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தவன் சட்டென்று அனாவின் முகத்தை பார்த்தான் பப்ளிக்காக இந்த விஷயத்தை பேசாவிட்டால் என்ன என்ற பரித்தவைப்பு அவள் முகத்தில் தெரிந்தது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல நான் மொரீஷியஸ் போகலாம்னு சொல்றேன் அவ குலுமணாலே போகலாம்னு சொல்றா மேடம் எப்படி முடிவு பண்றாங்களோ அப்படிதான் பார்த்தனா ரொம்பவும் லேட் பண்ணாத அப்புறம் ஹனிமூன் போக முடியாது புள்ள குட்டிங்களை அழைச்சுக்கிட்டு ஃபேமிலி டூர் தான் போக முடியும் என்று கலாய்க்கத் தொடங்கினார்கள் ஹனிமூன் பற்றிய பேச்சு வந்ததில் உல்லாசத்தை தொலைத்து இறுகி கிடந்தது மனுவின் முகம் அனாவுக்கு தர்ம சங்கடமாகி இருந்தது அன்று இரவு மீண்டும் அவன் கணினியோடு அமர்ந்துவிட சிறிது நேரம் வார இதழ்களை புரட்டி கொண்டிருந்து இமை மூடினாள் அனாமிக்கான் வரை வேலை பார்த்த சோம்பலில் கைகளை தலைக்கு பின்னால் முறுக்கியவன் நீளமான ஒரு கொட்டாவியை விட்டு கணினியை அணைத்தான் தன் சீன பெருஞ்சவர் தலையணியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் அவனது அருமை மனைவி அவள் படுத்திருந்த கோலத்தை சில கணங்கள் ரசித்தவன் விளக்கை அணித்துவிட்டு கட்டிலில் விழுந்தான் அருகில் தெரிந்தவளின் கண்ணத்தில் அவன் கொடுத்த அழுத்தமான முத்தம் அனாமத்து கணக்காகி போனது ஏழு எட்டு நாள் இடைவெளியில் தனசேகரம் பாக்கியமும் மீண்டும் வந்திருந்தார்கள் ஆனா அலுவலகத்தில் இருந்து திரும்பிய தேங்காய் பிட்டு பயிர் சுண்டல் என்று வீட்டை நிறைக்கும் மனம் உங்க வீட்டு விசேஷம் முடிஞ்சா போதுமா நம்ம வினேஷ் கல்யாணம் நெருங்கி வருதுல கல்யாணம் முடியற வரைக்கும் குடும்பத்தோடு சோயா பீன்ஸை உரித்து போட்டபடி பேசி கொண்டிருந்தார் பாக்கியம் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த தேங்காய் பழத்தட்டில் பட்டுப்புடவையோடு சேர்த்து வினேஷின் திருமண அழைப்புதல் தங்க நிறத்தில் மின்னியது டேபிளில் விரலால் தாளம் போட்டபடி அமர்ந்திருந்தான் மனு மனைவியை கண்டதும் சிநேகமாய் ஒரு புன்னகை அவன் குறும்பு பார்வையை உணராமல் வந்தவர்களை வரவேற்று விட்டு முகம் கழுவ அறைக்கு சென்றாள் அனாமிகா அம்மாவையும் கையோட அழைச்சிட்டு மாமா நானும் அண்ணாவும் என்று ரிதேஷ் சொல்ல அடேங் அப்பா மருமாவன் ரொம்ப தான் அப்படி என்னையும் என் பொண்டாட்டியையும் தனியா விடுங்கன்னு சொல்லாம சொல்றீங்க மருமவனே இருக்க வேண்டியதுதான் இந்த வயசுல எல்லாருக்கும் இருக்கும் மாசுதானே சேகர் கிண்டல் அடிக்க மாக்கியமும் சரோஜினியும் சிரித்தனர் வாஸ்தவம் தானே இன்னும் தேனிலவுக்கு அனுப்பாம இங்கனையே அடைச்சு வச்சிருந்தா அப்படித்தானே நினைக்க சொல்லும் நான் சொல்றது சரிதான இருது மாக்கியம் தன் பங்குக்கு சீண்டினார் அவளை எங்கயாவது அழைச்சிட்டு போடான்னு சொன்னதுக்கு இவன் தான் வேலை இருக்கு அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம்னு சொன்னான் இப்ப பாருங்க நான் என்னவோ இவங்க சந்தோஷத்தை குறுக்கணிக்கிற மாதிரி நீங்களே கொத்தம் சொல்லிட்டீங்க எல்லாம் இவனால வருது மனுவின் தலையில் செல்லமாக குட்டினார் சரோஜினி அன்று இரவு ஷேகரும் வாக்கியமும் அங்கேயே தங்கியிருந்து மறுநாள் சரோஜினியையும் நிஷாவையும் கையோடு தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றனர் ஆனா இந்த வீட்டுக்கு பொது சிருதேஷா எது எப்படின்னு அவளுக்கு இன்னும் சரியா அத்தபடி ஆகல சமையல் கட்டுல தடுமாறப் போறா நீ கூட மொட உதவி பண்ணு மதிய சாப்பாடு அவ கேண்டீன்ல சாப்பிடுவானாம் நீ வெளிய சாப்பிட்டுக்கோ சாயங்காலம் அவ ஆபீஸ்ல இருந்து வர நேரத்துக்கு வேலை காரிய வரச் சொல்லியிருக்கேன் சரோஜினிக்கு மருமகளால் வீட்டை நிர்வாகப்படுத்தி கொள்ள முடியுமா என்ற கவலை

தாய் வீட்டில் இருக்கும்போது போது வந்த வேகத்தில் சங்கரி கையால் சுட சுட அனாவுக்கு அன்றிய பொழுது நிம்மதி அதே போல் சரோஜினியும் அவளை தாங்கியது அவள் செய்த அதிர்ஷ்டம்தான் சரோஜினி அந்த வீட்டில் இல்லாத குறை நன்றாகவே தெரிந்தது பாலை அடுப்பில் வைத்துவிட்டு தன் அறை நோக்கி சென்றாள் அனாமிகா முகம் கழுவிவிட்டு ஈரத்தை டவலால் உற்றி கொண்டிருந்த துவைக்க வேண்டிய துணிகள் கண்ணில் பட்டது அத்தை இருந்தால் எல்லாம் அவர்களை பார்த்து செய்து விடுவார்கள் இந்த மெத்தை விரிப்புகளை கூட துவைக்க போட வேண்டும் பழைய மெத்தை விரிப்பை அகற்றிவிட்டு தலையணி உரைகளையும் துணி கொடியில் போட்டாள் அனாமிகா ஆனா துவைக்கிற துணி எடுக்க அம்மா நம்ம ரூமுக்கு வருவாங்க வேலைக்காரி தரைய கூட்ட வருவா கட்டில பிரிச்சு போட்டு படுத்தா அவங்களுக்கு சந்தேகம் வரும் ஒரே கட்டளை படுத்துக்கலாம் உனக்கு பாதுகாப்புக்கு தான் இந்த சைனா வால் இருக்கே முதல் நாள் அந்த கட்டிலில் படுக்கும்போது மனு கிண்டலாக சொன்னது புதிய பொருளை எடுத்து படுக்கைக்கு விரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அறையில் இருந்த அலமாரியை திறந்தாள் நான்கு இந்த வண்ணங்களில் தலையணை உரையுடன் சேர்ந்த போர்வைகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன பச்சை நீலம் பிங்க் ஆரஞ்சு உங்களுக்கு பிடிச்ச கலர் அவன் நக்கலாக பதில் சொன்னது ஞாபகம் வர உதட்டளவில் புன்னகைத்துக் கொண்டாள் அந்த ஆரஞ்சு நிற மலர்கள் தூவிய விரிப்பை கட்டிலில் பரத்தி விட்டு அடுப்பில் பால் வைத்தது நினைவுக்கு வர அவசரமாய் சமையல் கட்டுக்கு சென்றாள் அனாம் சிம்மில் வைத்தது நன்றாக பொங்கி சொட்டு சொட்டாய் செந்த நினைத்த வேளையில் அடுப்பை அணைத்துவிட்டு விட்டு பூ வேலைப்பாடு கொண்ட பீங்கான் கோப்பையில் நுரை ததுமிய காஃபியை கலந்து கொண்டாள் அம்மாவுக்கு ரசனை அதிகம் சின்ன சின்ன பொருளை கூட ரசிச்சு ரசிச்சு வாங்குவாங்க அண்ணியை பற்றி ஒரு நாள் மனு சொன்னது நிஷாவுக்கு தொலைக்காட்சி பார்த்து கொண்டே காஃபி அருந்துவது பிடிக்கும் எப்போதும் அவள் அமர்ந்திருக்கும் சோபா சென்று இருக்க தொலைக்காட்சியை முடக்கிவிட்டு அதே இருக்கையில் அமர்ந்தாள் அனாம் அண்ணி அம்மா நிறைய மல்லிப்பூ கட்டி வச்சிருக்காங்க நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க அவளை கேட்காமலேயே அனாவின் கொஞ்சமான கொஞ்சமே கொஞ்சம் பூவை நிஷா வைத்து விட்டு சென்றது மலரும் நினைவுகளாய் வந்த சில நாட்களிலேயே இந்த அன்பான உறவுகள் அவள் மனதில் நீங்கா பெற்று விட்டார்களா சரோஜினியும் நிஷாவையும் நினைக்காமல் ஆனாவால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை அம்மா உங்க ரூம பெருக்கும் போது மேஜை கடையில் இந்த கவர் கிடந்ததுமா வேலுக்காரி கொடுத்து விட்டு போன கவரை பிரித்து பார்த்தாள் அனா மொரிஷியஸில் ஒரு ஆடம்பரமான ரிசார்ட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பிறகு கேன்சல் செய்து விட்டதற்கான கடிதம் தங்குபவர் பெயர் பட்டியலில் திரு ரிதேஷ் திருமதி அனாமிகா ரிதேஷ் என்று இருந்ததை பார்க்க திக்கென்று இருந்தது நிஜமாகவே மொரிஷியஸ் ஏற்பாடு செய்திருந்தானா அன்று அலுவலக நண்பர்களின் வாயை அடைக்க என்னவோ சொல்கிறான் என்று தானே நினைத்திருந்தாள் கடவுளே எவ்வளவு பணம் வீணானதோ மனதின் உறுத்தல் அதிகமாகவே அவன் வரும் வரை காத்திருக்க முடியாமல் அலைபேசியில் அழைத்தாள் ஹலோ மேடம் இப்பதான் என் ஞாபகம் வந்ததா வீட்டுக்கு வந்தாச்சா வந்ததும் ஏதாவது என்ன வந்துட்டு நான் வர மணி ஆகிடும் நீ டின்னருக்காக எதுவும் எழுத்து போட்டுட்டு செய்ய வேணாம் வரும்போது வாங்கிட்டு கூடவே அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வர ஆசை தான் அதுக்குதான் வழி இல்லையே உல்லாசமாக பேசி கொண்டிருந்தவனிடம் கடைசி வரி மட்டும் ரகசியமாய் வந்தது ஆனா விடம் மூச்சுவிடும் சப்தம் கூட இல்லை ஆனா லைன் கிளியரா தானே இருக்கு சந்தேகத்தோடு குரல் கொடுத்தான் மனு அல்வா மல்லிகைப்பூ என்ற உடனே ஜெர்க் ஆகி விட்டாலோ மனு நிஜமாவே மொரிஷியஸ் போக ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா புக் பண்ணி கேன்சல் பண்ணின ஆர்டர் என் கையில இருக்கு ஓ அது தொண்டையை சிறுமி கொண்டான் மனு தர்மன் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன் வீட்டுக்கு வந்த பிறகு பேசலாமா பை டீயர் டோரை லாக் பண்ணிட்டுரு அறிமுகம் இல்லாதவங்க வந்தா கதவ திறக்காம பதில் சொல்லி அனுப்பு டேக்கர் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடுவேன் அலைபேசியை அணைத்து விட்டான் மனு அனாவின் உள்ளம் அணையாமல் தடுமாறி கொண்டிருந்தது அத்தையும் நிஷாவும் இருந்தபோது எப்படித்தான் கலகல வென்று பொழுது போனதோ இன்று யாருமே இல்லாமல் பொழுது நகர்வேனா என்றது அவன் வருவதற்குள் இரண்டு வேக வைத்த முட்டையை பெப்பர் தூவி சாப்பிட்டாள் தொலைக்காட்சியின் அறுவையை அணைத்துவிட்டு அவன் புத்தக செல்பை தேடி சென்றவளுக்கு டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி ரேவா சுஜாதா என்ற கலவையான எழுத்துக்களின் களஞ்சியம் அறிமுகமானது ஓரமாக அடுக்கப்பட்டிருந்த ஹெல்த் மேகன்சன்களை புரட்டத் தொடங்கினாள் அங்கங்கே அடி கோடிட்டு சின்ன சின்ன குறிப்புகளை எழுதி வைத்திருந்தான் உடல் ஆரோக்கியத்தை பற்றி அதிகம் ஆர்வம் உள்ளவனோ அவளிடம் ஆன்லைனில் தொடர்பு கொண்ட போது கூட மன ஈர்க்கத்தை பற்றி எல்லாம் பேசினானே சிறிது நேரத்தில் செல்போன் மணி சிங்கப்பூரில் இருந்து சம்பிதா பேசினாள் ஹாய் சம் ஹவயூ அனாவின் குரல் உற்சாகத்துள்ளல் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றதை விட சொர்க்கத்துல இருக்கேன்னு சொல்லணும் ஆனந்த் அப்படியே உள்ளங்கில வச்சு தாங்குறாண்டி சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் எல்லாம் சுத்தியாச்சு அவன் வேலைக்கு போறான் நானும் ஆபீஸ் போறேன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் ஜோடி போட்டுட்டு எங்கயாவது சுத்துவோம் திடுக்கிட்டது அண்ணா அவன் அன்பு பாசம் எல்லாம் ஓவரஃபோ ஆகி லைஃப் திடுக்கிட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்பப்ப சின்னதா செல்லமா ஒரு சண்டை போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஜப்பான் போக பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசிட்டு போகலாமேன்னு கால் பண்ணினேன் கேட்கவே தேவையில்லை ரிது ஆனந்த விட நூறு மடங்கு பொண்டாட்டிய தாங்குறவன் ராத்திரியில நிம்மதியா தூங்க விடுறானா ஆபீஸ் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லி இருப்பானே ஹனிமோன் எங்க மொரிஷியஸா என்னைக்கு நிச்சயம் ஆச்சோ அன்னைக்கே மொரிஷியஸ் தான் சொல்லிட்டு இருந்தான் ஐயா கிட்ட போன கூடு அவன கலாய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு அடைமழையாக பேசி கொண்டிருந்தால் சம்பிதா அனாவுக்கு தொண்டை அடைத்தது அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல சம் வந்ததும் நானே கால் பண்ண சொல்றேன் தோழிகளின் ஆடல் சுவை குறையாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது இரவு எட்டரை மணி அளவில் காலிங் சத்தம் கேட்டதும் விரைந்தாள் முகத்தில் துளியும் சோர்வை காட்டாத உற்சாக சிரிப்பு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியோ பார்சல் வாங்க நேரம் ஆயிடுச்சு மேஜையில் வைத்துவிட்டு சட்டையின் மேல் பட்டன்களை கழற்றி விட்டு பொத்தென்று சோபாவில் அமர்ந்தான் மனு எப்போதும் அவன் வரும்போது பிரிட்ஜில் இருக்கும் குளிர் நீரை வைத்துக் கொண்டு தயாராக இருப்பார் சரோஜினி இன்று அத்தை செய்யும் மேலேயே அவள் செய்தாள் நாளையிலிருந்து நானே டின்னர் ரெடி பண்ணிடுறேன்

என் வருமானத்துக்கு நீ சீரா கொண்டு வந்தது ரொம்ப குறைச்சல் அம்மா கைக்கிறதுல என்ன தப்புங்கிறாரு இப்ப இருக்கிறது காதலாவது ஒன்னாவது ஆசை அறுபது நாள் மோகு முப்பது நாள் போச்சு திலீபனுக்கு இப்போதைய தேவை வீட்டு வேலை செய்ய ஒரு பொண்ணு நினைச்ச நேரத்துக்கு கட்டுல சுகம் இதெல்லாம் பத்தாதுன்னு பணத்தாசையும் சேர ஆரம்பிச்சிடுச்சு இறுதியாக பேசிய நாள் என்று சுஜா விரக்தியுடன் சொன்னது குழந்தையின் முகம் பார்த்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சமாதானம் சொல்லிவிட்டு வந்ததோடு சரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பணக்கடகா ஆட்டேங்கப்பா இந்த மனுஷனுக்கு தான் என்னமா கோபம் வருது மனவுக்கு கட்டுமஸ்தான உடல் கையில்லாத பணியனில் தெரிந்த திடாகாத்திரமான தோள்கள் ஒரே அடியில் அவளை வீழ்த்தி அவனால் காரியம் சாதித்துக் கொள்ள முடியும் அந்த காட்டுமராண்டித்தனம் அவனிடம் இல்லை அவளாக புரிந்து நம்பிக்கையோடு நெருங்க வேண்டும் என்று காத்திருக்கிறான் எல்லா வகையிலும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்கிறான் இன்னும் எதற்காக அவனை சோதிக்கிறாயானா வேறொரு ஆணாக இருந்தால் இந்நேரம் நல்லவனை நோக்கடிப்பது தவறல்லவா இரவு நீண்ட நேரம் தூங்காமல் அவன் முகத்தையே கொண்டு இருந்ததன் பலன் காலை நேர சோம்பலோடு கண் விழித்த போது மணி எட்டு என்றது காலியாக இருந்த மனுவின் படுக்கை கண்டு விடிந்ததும் எப்போதும் போல் யோகா வகுப்புக்கு சென்றுவிட்டான் என்ற நினைப்பில் குளிக்க சென்றாள் அனா மேனியில் நீர்த்தொளிகள் விழுந்த வேகத்தில் கண்களின் எரிச்சல் ஜிவ்வென்று குறையும் போல இருந்தது எப்ப பாரு ஜாமழி கணக்கா முழிச்சுக்கிட்டு இருந்து உடம்ப கெடுத்துக்க போற போற இடத்துல இந்த மாதிரி இருந்தா பொழுது விடிஞ்சிடும் சங்கரி அடிக்கடி அவளை கண்டித்தது ஞாபகம் வந்ததும் மனம் புதிய சபதங்களை எடுத்தது ஒழுங்காக செய்து விட வேண்டும் என்னதான் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இருப்பவனாக இருந்தாலும் அம்மா இல்லாவிட்டால் ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய இருக்கிறதே என்று அவன் நினைக்க கூடாதே ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியிடத்தில் இன்னொரு அன்னையை தேடுவான் எப்போதோ ஆன்லைனில் படித்தது ஷவரின் சாரில் உடலை நனைத்துவிட்டு துண்டை எடுத்த போதுதான் நைட்டி எடுக்காமல் உள்ளே வந்தது உரைத்தது குளியல் அறையில் வைத்து ஜீன்ஸ் பேண்ட்டை போட முடியாது தரையின் ஈரம் ஒட்டிவிடும் என்பதால் குளித்ததும் நைட்டி அணிந்து வெளியே வந்து வேறு உடைக்கு மாறிக்கொள்வாள் இன்று அந்த நைட்டியும் எடுக்காமல் வந்தாகிவிட்டது மார்பில் இருந்து முழங்கால் வரை மறைத்து நீளமான பூந்து வாலையை சுற்றி கொண்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள் அனா வார்ட்ரோப்பில் வரிசையாக தொங்கிக் கொண்டிருந்த டாப்ஸ் வெள்ளையில் வைலட் நிற எழுத்துக்கள் கொண்டதை தேர்ந்தெடுத்து கட்டிலில் வைத்த போது அனா என்று அழைத்து கொண்டே அவன் கதவை திறக்கவும் எதிர்பாராத அதிர்ச்சியில் அவள் இதயம் இயங்க மறுத்தது அவளை அப்படி ஒரு கோலத்தில் சிறிதும் எதிர்பார்க்காதவள் ஸ்தம்பித்து பார்க்க அன்னிச்சை செயலாக கட்டிலில் கிடந்த டாப்ஸை எடுத்து உடலின் மேல் பகுதியில் போர்த்தி கொண்டாள் அனாமிகா நீங்க யோகா போகலையா பிளீஸ் வெளியே போய இன்று கிஞ்சியது பார்வை கிச்சன்ல இருந்த அலாரம் அடிச்சது கூட தெரியாம நீ தூங்கிட்டு இருந்த இன்னைக்கு யோகாவை கட் பண்ணிட்டு நானே சமையல முடிச்சுட்டேன் இன்னும் லேட் எழுப்ப வந்தேன் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்ல அருகில் வந்தவன் சிரித்து கொண்டே கண் வந்திருக்கேன் ஆணி அடித்தது போல திகைத்து நின்றவள் கூந்தலில் இருந்து கண்ணாடி குண்டுகளாய் சொட்டு கொண்டிருந்த நீர் தொழிகள் மாடர்ன் ஆர்ட் போல நின்று கொண்டிருந்தவளை காண அவன் மனதுக்குள் மழை சாரல் அருமையான சான்ஸ் டாரிதேஷா மயிலே மயிலேன்னு வேலைக்கு ஆகாது நீ தான் ஏதாவது செய்யணும் மனதின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து அவளை இன்னும் நெருங்கி வந்தான் மனம் ஈரத்தோடு ஒட்டியிருந்த அவள் முன்னூச்சி முடியை மென்மையாய் ஒதுக்கிவிட்டு அவள் நெற்றியில் இருந்து கண்ணம் வழியே ஒற்றை விரலால் கோடு எடுத்தான் அனாவுக்கு இமைகள் படப்படுத்தன அவளை தடுக்க மறந்து நின்றாளா தடுமாறி நின்றாளா எப்போதும் சலனப்படாத அவள் கண்கள் இன்று தம் நிலை எழுந்தவனவோ அவள் கண்களுக்குள் மின்னல் வேக பார்வையை செலுத்தினான் மனோ சங்கீதம் பாடியது மனது சிரிக்க மறுக்கும் அவள் உதடுகளை தன் கட்டை விரலால் வருடியவன் சிரிக்க மாட்டேன்னு அப்படியென்ன இதுக்கு பிடிவாதம் கேட்டுக்கொண்டே தன் அழுத்தமான உதடுகளை அதன் மீது பதிக்க அனாவுக்கு காலுக்கு அடியில் பூமி நழுவியதோ உச்சந்தலைக்குள் போதையாய் என்னவோ ஏற உடலுக்கு அரணாய் இருந்த டவலை அவள் கைகள் இருக்க பற்றி கொண்டன தேன் குடித்த வண்டாய் அவன் விலகிய பிறகும் அவள் உதடுகள் துடித்துக் கொண்டிருப்பதை அவன் காண தவறவில்லை ரகசிய புன்னகை அவன் உதட்டுக்குள் நெளிந்தது இதெல்லாம் ரொம்ப சின்ன மேட்டர் உன்னோட அந்த கணக்குல வராதுல சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வா நானே ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன் என்றான் காதலுடன் ஏன் ஸ்கூட்டி இருக்கே என்று சொல்ல நினைத்தவளுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அவனை மறுத்து பேச வேண்டுமா என்று தோன்ற சரி என்று சம்மதித்தாள் அவள் உடலின் ஈரம் அவன் பணியனில் ஒட்டி இருக்க அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறினான் மனு அவன் வீட்டில் இல்லை என்ற நினைப்பில் அரைக்கதவை தாளிட மறந்த கொடுமையை நினைத்து தலையில் தட்டி கொண்டாள் அனா இருவருக்கும் சேர்த்து அவனே சமைத்து விட்ட கோதுமை ரவை கிச்சடி இருந்த பசியில் கடகட வென்று எந்திரம் போல உண்டு முடித்தாள் டிஃபன் செய்யறதுக்கு தேங்க்ஸ் மனு காலையில சீக்கிரம் எழுந்திருக்க அலாரம் செட் பண்ணி வச்சேன் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல லேட்டா தூங்கினா என்ன அடிச்சு போட்ட மாதிரி கிடந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் பாத்தியா என்ன ஆமா இல்ல இல்ல அது வந்து உன் முகத்தை பார்த்து கொண்டுதான் அமர்ந்திருந்தேன் என்று எப்படி அவனிடம் சொல்வது ஹம் சரி சரி எனக்கு இப்படி தான் பதில் வரும் ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சட்டையை டக் செய்து கொண்டு அலுவலகத்துக்கு எடுத்து செல்லும் கேஷ் பேக்கை தோளில் மாட்டி வீட்டு கதவை பூட்டினான் மனு உம் சொல்ல மறந்துட்டேனே அம்மா காலையில போன் பண்ணினாங்க நீ குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நானே பேசிட்டேன் உன்னால சமாளிக்க முடியுதோ இல்லையோன்னு அவங்களுக்கு கவலை பேசிக்கொண்டே பைக்கை விஷக் என்று உதைத்தான் காரியங்க எங்க என்று கேட்டுக்கொண்டே மில்லியனில் அமர்ந்தாள் அனா காலையில தான் சர்வீஸுக்கு விட்டுட்டு வந்தேன் ஏதோ மேஜர் ட்ரபிள் நிழல் கண்ணாடியை அணிந்து கொண்டு கேரை முறுக்கினான் மனு உன்னுடைய பிடிவாதம் எங்களிடம் செல்லுமா என்று அவளுக்கு சவால் விட்ட ஸ்பீடு பிரேக்குகள் சாலைகளின் மேடு பள்ளங்களில் எல்லாம் அவன் முதுகில் ஆரோக்கணித்தாள் சாலைகளுக்கு நன்றி சொன்னபடி மிக மிக ஆனந்தமாக பைக்கை செலுத்தியவன் அலுவலக வாசலில் அவளை இறக்கிவிட்டு ஈவினிங் பார்க்கலாம் என்று பொன்னகைத்து சென்றான் அண்ணா பிரிண்ட் செக் பண்ணுங்க பீப் சவுண்ட் வருது வேலையின் போது அருகில் இருந்தவள் குரல் கொடுக்க தனக்கு என்ன ஆனது என்று தலையை உலுக்கிக் கொண்டாள் அனாமிகா அவ்வப்போது வேலையில் இருந்து வழுக்கிக் கொண்டு சென்று அவனை நினைக்கும் மனது பிரிண்டரை சரி பார்த்து கொண்டே வருடி கொண்டாள் அவன் வருவான் என்று அவளோடு எதிர்பார்த்த போது அவனிடம் இருந்து கால் பேசி பிடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன் அவன் வராதது அண்ணாவுக்கு ஏமாற்றமாக இருந்ததோ சட்டென்று சுருங்கிவிட்ட அவள் குரலை அவன் மிக நன்றாக அடையாளம் கண்டு கொண்டான் அண்ணா வாவா என்ன இது கால் டாக்ஸில மாப்பிள வரலையா திடீரென்று வந்து இறங்கிய மகளை வாயெல்லாம் பல்லாக வரவேற்ற சங்கரி பாப்பா நல்லா இருக்கியா இன்னும் அவளை சின்ன குழந்தையாவே பாவித்து வரவேற்ற சகாயம் அவர் ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணினார் நான் மட்டும் லொங்கு லொங்குன்னு அவ அங்க தனியா உட்கார்ந்து இருக்கணும் அத்தையும் நிஷாவும் சேகர் அங்கல் வீட்டுல இருக்காங்க நைட்டு டின்னருக்கு அவரை இங்கேயே வர சொல்லிட்டேன் கைப்பையை சோபாவில் வீசி விட்டு அக்கடா என்று அமர்ந்தாள் அனாமிக்கா என்ன இருந்தாலும் தாய் வீட்டு சுகம் தனிதானே ரொம்ப நல்லதா போச்சு நாங்களே உங்களை பார்க்க இந்த வாரம் புறப்பட்டு வரலாம்னு நினைச்சோம் நீயா வந்தது நல்லதுதான் மகளுக்கு காஃபி கலக்க உள்ளே சென்றார் சங்கரி உங்களுக்கு ஹெல்த் எப்படிப்பா இருக்கு சாப்பாடு கண்ட்ரோலா தானே இருக்கு தந்தையின் தொழில் செல்லமாய் சாய்ந்து கொண்ட சங்கரியின் காஃபி எதிர்பார்த்து காத்திருந்தாள் அனாமிகா சிறிது நேரத்தில் அவள் வந்திருப்பதை அறிந்து மகேஸ்வரி திரட்டுப்பால் செய்து கொண்டு வர ஆரட்டியில் அந்நேரம் ஓடிக்கொண்டு இருந்தது என்னடி மாப்பிள்ள வருவாருன்னு சொன்ன மணி பத்தாச்சு இன்னும் ஆலைய காணலையே என்று சங்கரி ஐம்பதாவது முறையாக புலம்ப தொடங்கிய நேரத்தில் அவன் தலை தென்பட்டது தன்னையும் அறியாமல் வாசலுக்கு விரைந்தாள் அனா வெயிட்டிங் ஃபார் மீ மிக உரிமையோடு அவள் தொழில் கைப்பட்டு உள்ளே அழைத்து சென்றவனிடம் என்ன என்பது போல புருவம் சுருக்கினாள் மத்தவங்க முன்னாடி எதுவும் காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே இன்று அவன் கிசு கிசுத்த வேளையில் வாங்க மாப்பிள்ள என்று சகாயமும் ஷங்கரியும் கோரிசாக வரவேற்றனர் ஹாய் அங்கள் ஆண்டி ஹவயோ இன்னைக்கு உங்க சமையல ஒரு பிடி பிடிக்க போறாத்த பயங்கரமான பசி கையிலிருந்து ஸ்வீட் பார்சலே சங்கரியிடம் கொடுத்து விட்டு யார் அனுமதியும் எதிர்பார்க்காமல் தாங்கள் முதலில் உபயோகித்த அறை நோக்கி நடந்தான் மனு மரம் மாதிரி நிக்காத போய் மாப்பிள்ளைக்கு டவல் எடுத்துக்கொடு என்று அனாவை விரட்டினார் சங்கரி அங்கிருக்கும் டவலை எடுத்துக்கொள்ள தெரியாத அளவுக்கு அவன் என்ன சின்ன பிள்ளையா இதெல்லாம் வம்ப போச்சு என்று தாயே ஒரு பார்வை பார்த்துவிட்டு டைனிங் ஹால் நோக்கி நடந்தாள் மகள் அவனுக்காக காத்திருந்ததில் அவளுக்கும் அகோர பசி இன்னுமா நீ சாப்பிடல நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவானேன் நீங்களாம் முடிச்சுட்டு இருக்க வேண்டியதானே என்று கேட்டபடி வந்த அமர்ந்தான் மனு அவர் பிபி மாத்திர போடணும் அதனால சீக்கிரமே சாப்பாட்ட முடிச்சு பாரு எனக்கு ரொம்ப நேரம் பசி தாங்க முடியறது இல்ல நானும் சாப்பிட்டாச்சு உங்க பொண்டாட்டி தான் அவர் வரட்டும் அவர் வரட்டும்னு முரண்டு பிடிச்சா எங்க அனாவா இருந்தா ஒரு மிரட்டு மிரட்டி சாப்பிட வைக்கலாம் உங்க மணிவியை நாங்க எப்படி மிரட்ட முடியும் சங்கரி அவர்கள் இருவருக்கும் பரிமாறி கொண்டே பேச இது என்ன புது கதை என்பது போல புருவத்தை உயர்த்தினான் மனு நீங்க மத்தவங்க முன்னாடி எதுவும் காண்பிக்க கூடாதுன்னு சொன்னீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெர்ஃபார்ம் சற்று நேரம் கழித்து கை கழுவும் இடத்தில் கணவனும் மனைவியும் ரகசிய சம்பாஷனில் ஈடுபட்டிருந்தனர் யார யாரைய ஏமாத்திக்கிறதுக்கு இந்த நாடகம் மனசளவுல நீ இன்னும் என்ன நெருங்கி வரலனு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணு பாக்கலாம் அவளது ஈர ஈர கையை எடுத்து தன் தலை மீது வைத்துக் கொண்டான் மனு திடீரென்று அவன் உடைத்து பேசியதில் அவன் பார்வையை சந்திக்க முடியாமல் அவளுக்குள் தவிப்பு ஆனா மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ராகி இப்படியே மரம் மாதிரி இரு கோபமாக சொல்லிவிட்டு ஹாலுக்கு சென்றான் மனு எப்படி அவனிடம் பகிரங்கமாக தெரிவிப்பது என்று புரியாமல் மரம் போலதான் நின்று கொண்டிருந்தாள் அனாமிகா எவ்வளவோ பேசும் அவளுக்கு என்னை எடுத்துக்கொள் என்று அவனிடம் சொல்ல மட்டும் கூச்சமாக இருந்தது சில நிமிடங்கள் கழித்து அவள் ஹாலுக்கு வந்தபோது மனுவும் சகாயமும் அருகருகே அமர்ந்து வெகு சகஜமாக பேசிக்கொண்டிருந்தனர் இருந்தனர் ஒரு கணால் அவளை பார்த்தவன் பச்சை பிள்ளையாய் அங்கிருந்த வார இதழை புரட்டத் தொடங்கினான் பாப்பா மாப்பிள்ளை உன்ன பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரே என்று சகாயம் ஆரம்பிக்கவும் என்ன என்பது போல பார்த்தால் அனா அவரு ஹனிமூன் போகணும்னு அழைக்கிறாராம் நீ தான் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு தட்டி கழிக்கிறியாம் இது சரியா பாப்பா முர்த்த முடிஞ்ச அன்னைக்கு ஹனிமூன் செலவுக்குன்னு ஐம்பதாயிரம் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்த வாங்க மறுத்துட்டாரு தாலி கட்டு நிமிஷத்துல இருந்து ஆனா எனக்கு சொந்த மனவ மாமா அவளோட தேவைகளை நான்தான் பாத்துக்கணும்னு பிடிவாதமா சொன்ன மனுஷன் அவர் மனசு தெரிஞ்சு நீ நடந்துக்க வேண்டாமா என்று சகாயம் சொல்ல அங்கே நடப்பதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் அமர்ந்திருந்தவனை முறைத்தாள் அனாமிகா அப்பா வருத்தப்படுறாரு சரி லீவ் போடுறேன்னு சொன்னா உன் வாயில இருக்கிற முத்த ஒழுந்துடும் சங்கரி தன் பங்கு கடுக்க லீவ் போடுறேன்பா எங்கும் பார்த்து கொண்டு ஆனா சொன்ன பதிலே மனுவின் மனதில் நயாகர நீர்வீழ்ச்சி காலையில் நீ போட்ட கணக்கு சரிதான் ரிதேஷா என்று அவனுடைய மனம் தவி குதித்தது மகனே சொல்லிட்டாலேன்னு டபக்குனு விழுந்துடாத உன்னை காத்திருக்க வச்சால நீயும் அவளை கொஞ்சம் தவிக்க விடு என்று அவன் மனதின் அறிவுரைக்கு மற்றும் ஒரு சலாம் உற்சாகத்தோடு தன் வீட்டிற்கு புறப்பட முயன்றவனை தடுத்தார் ஷங்கரி இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில போகலாமே ஆமா மாப்பிள்ள செட்டி முழுக்க அட்ராசிட்டிஸ் இவ்வளவு நேரம் கழிச்சு போகணுமா சங்கரியை ஆமதிக்கும் வகையில் பேசினார் சகாயம் மாமனார் வீட்ல ஸ்டே பண்ண எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன பழைய கணக்கு செலவு முடிக்க வேண்டியது இருக்கு மாமா கிருஷ்ணகிரிக்கு அனுப்ப வேண்டிய லோடு இருக்கு காலையில லாரி சீக்கிரம் வந்துடும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் ஒரு வழியாக அண்ணாவை அழைத்து கொண்டு அவன் பைக்கை உதைத்த போது இரவு மணி பத்தே முக்கால் என்றது பைக்கின் வேகத்தில் முகத்தில் அறிந்த காற்று தூக்கத்தை வரவழைக்க அவன் முதுகின் மீது முகம் பதித்து கொண்டாள் சிறிது நேரத்தில் இடுப்பை சுற்றியிருந்த அவள் கைகளை மெல்ல வருடினான் மனு அனா வண்டி ரிசர்வ்ல விழும் போல இருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாமா வெளியில் பெட்ரோல் பங்கில் வண்டியை நிறுத்தினான் என்று சொல்லிவிட்டு அவன் உள்ளே பணம் கொடுக்க சென்ற வேளையில் பாண்டி முதல்ல நம்ம வண்டியை பாரு என்று முரட்டு குரல் கேட்டு திரும்பினாள் அனாமிகா ஒரே பைக்கில் ஆரோக்கியத்தபடி மூன்று தடியர்கள் மப்பில் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது கைப்பையை எடுத்துக்கொண்டு ஓரமாக ஒதுங்கி சென்றவள் மீது பார்வை தாறுமாறாய் மேய்ந்தது சூப்பர் குட்டியாருக்கு இதான் ஸ்பாட்டா என்ன ரேட்டு என்றபடி பைக்கிலிருந்து இறங்கி அருகில் வந்தான் ஒருவன் அதுவரை இருந்த தூக்கம் கலைந்து சட்டென்று உஷாரானாள் அனாமிகா அவள் கைப்பையை திறக்கும் முன் அவன் கை அவள் தோளில் விழுந்தது சி என்று அவள் முகம் சொலித்த நேரத்தில் மின்சாரத்தால் அடி வாங்கியவன் போல் ஆவென்று அலறினான் அவன் அவன் முழங்கைக்கு அருகே திடீரென்று முளைத்த ரத்த கீரல் தன் இரத்தத்திற்கு காரணமானவனை அரண்டு போய் பார்த்தான் அவன் ஏறி இருந்த போதை குப்பென்று இறங்க தொடங்கியது இவன் மனு ராட்சசனா கணவனின் புதிய அவதாரத்தை கண்டு கலவரமாய் நின்றாள் அனாமிகா தலைக்கு சாயம் நீல ரவுடியா தன் காதலனோட பஸ்ல வச்சு கற்பழிப்பீங்க புருஷனோட இந்த மாதிரி மொல்லமாரிங்களுக்கு பயந்து ஊருக்குள்ள ஆம்பளை பொம்பளை எவனும் நிம்யா நடமாடக்கூடாது உன்ன மாதிரி ஆளுங்களை பப்ளிக்கே அறுத்து போட்டாதான் சரியா வரும் பேச்சுவாக்கில் இன்னும் இரண்டு இரத்த கோடுகள் மின்னல் வேகத்தில் அவன் மேல் விழுந்திருந்தன டே கத்திய காமிச்சு இருக்கான் அங்க உட்கார்ந்து புடிக்கிட்டா இருக்கீங்க வாங்கடா தன் நண்பர்களை தேடி அந்த பொறுக்கி குரல் கொடுக்க பைக் நின்ற இடமோ காலியாக இருந்தது அடுத்த நிமிடம் கும் என்று தொழில் இறங்கி அடி அவனை சுரண்டு விழ செய்தது அப்படி போடுங்க சார் போன வாரம் இவன மாதிரி நாலு தடி நீங்க அர்த்த ராத்திரியில இங்க முதலாளி அடிச்சு போட்டு வசூல் பணத்தை எல்லாம் புடிக்கிட்டு ஓடிட்டானுங்க நிம்மதியா தொழில் பண்ண முடியல சார் முதலாளி இன்னும் கட்டோட கிடக்குறாரு அவனை இங்க கிட்ட விடுங்க சார் தன்னை சுற்றி கூட்டம் கூடியதில் அனாவின் வழியில் சென்ற ரோந்து ஜீப் சடக்கென்று பிரேக் அடித்து நின்றது பெட்ரோல் அடிக்க வந்த லேடி கிட்ட கலாடா சார் வண்டில ஏத்தி லாடம் கட்டுங்க சார் இன்று அங்கிருந்த ஊழியர்களே அவனை தரத்தரவென்று இழுத்து சென்று ரோந்து ஜீப்பில் ஏற்றினர் ஏறு இன்று மீண்டும் பைக்கை உதைத்தான் மனு அவன் தோளை பற்றி கொண்டு அமர்ந்தாள் அனா அவன் உள்ளத்தின் கோபம் பைக்கின் வேகத்தில் வெளிப்பட்டது அத்தியாயம் வீடு வந்து சேர்ந்தும் நொடிகள் மௌனமாக கழிந்தன மனு அந்த நேரத்துல உன்கிட்ட கத்தி எப்படி வந்தது பாக்கெட் எப்பவுமே வச்சிருப்பேன் இருந்து கலெக்ஷன் கேஷ் எடுத்துட்டு வரும்போது ஏமனும் வழிபறி பண்ணிட கூடாதுல என்ன செய்ய எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத சமூகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கும் என்ன இருந்தாலும் கையில கத்தி எடுக்கிறது சரியா அந்த ரவுடிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீ எடுத்தா பெப்பர் ஸ்ப்ரே நான் எடுத்தா கத்தி அவ்வளவுதான் வித்தியாசம் வஞ்சனையே வாழ்வாதாரமா கொண்டவர்கள அவர்கள் போக்கிலேயே போய் வீழ்த்துறது தர்மம் சார்ந்ததுதான் போய் குளிச்சிட்டு வந்து தூங்கு அவன் தொட்டதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு நடந்த சம்பவங்களை நினைத்தபடி தனது அறைக்கு சென்றாள் அனாமிகா உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது ஏன் பொறுப்பு ஆனா எனக்கு சொந்தமானவ மாமா அவளோட தேவைகளை நான் தான் பாத்துக்கணும் அவன் உன்ன தொட்டது எனக்கு எரிச்சலா இருக்கு ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனிடம் எதிர்பார்க்கும் நேசம் பாசம் பாதுகாப்பு உணர்வு நீ என்னுடையவள் உன் சுக துக்கங்களுக்கு பொறுப்பானவன் நானே என்ற செய்கை எல்லாவற்றிலும் மனு ஜெயித்து விட்டான் தேவேற்ற அச்சங்களால் நீதான் அவனிடமிருந்து விலகியிருந்து தோற்றுப்போனவளாய் ஆனாய் ஆனா முன்தினம் இரவிலிருந்து அவளுக்குள் அதிகரித்துக் கொண்டே வரும் குற்ற உணர்ச்சி எதற்கும் அழமாட்டேன் என்று வைராக்கியமாக இருக்கும் அனாவின் கண்கள் அவளையும் அறியாமல் கண்ணீர் கோடு சுமந்ததோ தன் வாழ்க்கை துணை சுகமாக அமைந்ததில் வந்த ஆனந்த கண்ணீர் நைட்டில் வெளியே வந்தவளின் கண்கள் காணாமல் தேடின கொண்டு வந்தாள் தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு ஆங்கில படம் ஓடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மடிக்கணினியை தட்டி கொண்டிருந்தான் மனு தூங்க வரல ஏதோ தினமும் அவன் வந்த பிறகுதான் தூங்குவேன் என்று காத்திருந்தவளை போல் அவள் கேட்டது அவனுக்கு சிறுப்பை வறுவழைத்தது பழைய கணக்கு ஒன்னு முடிக்கணும்னு சொன்னனே முடிச்சிட்டு வர நீ போய் தூங்கு லேட்டானா நாளைக்கு ஆபீஸ்ல கொட்டாவிதான் மானிட்டரில் இருந்து கண்களை அகற்றாமல் சொன்னவனை பார்க்க எரிச்சலாக இருந்தது லீவ் போடுறேன்பா என்று சொன்னதிலேயே இவனுக்கு புரிந்திருக்க வேண்டாமா மரமண்ட ஜாடியாக சொன்னால் புரிய மாட்டேன் என்கிறது எனக்கும் தூக்க வரல ஊர் என்ற குரலில் வந்து விழுந்த வார்த்தைகள் சரி என்றதோடு அவன் வேலை முடிந்து போனது வீம்பாக தன்னுடைய லேப்டாப்பையும் கொண்டு வந்து ஹாலில் அமர்ந்தவளை ஓர கண்ணால் பார்த்துவிட்டு கமுகமாய் சிரித்து கொண்டான் மனு புதுசா ஏதாவது எழுத போறியா என்று வாரி சேனலை மாற்றினான் டிஸ்கவரி சேனல் ஓடத் தொடங்கியது இப்ப எதுக்கு சேனல் மாத்திரீங்க அந்த படம் நல்லா இருந்தது கொதித்து வந்த குரல் அவனுக்கு ஐஸ் கட்டியா இருந்ததோ அப்படித்தான் கொந்தளிக்கணும் என் தங்கமான பொண்டாட்டியே என்று மனதுக்குள் அவளுக்கு நெட்டி முறித்தான் அது ஒரு மாதிரியான படம் அண்ணா உனக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு மாத்தின உன்ன மாதிரி சின்ன பசங்க ஏ ஃபார் அலிகேட்டர் பி ஃபார் பயிர்னு பாடம் கத்துக்க இந்த சேனல் தான் சரியா இருக்கும் வேண்டுமென்றே வம்மிழுத்தவனை முறைப்பாய் முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் காற்றாடியின் சுழற்சியில் இடம் காய்ந்து அவள் கண்ணத்தை அவ்வப்போது முத்தமிட்டுக் கொண்டிருந்த கோந்தல் நாசுகாய் ஒற்றை விரலில் ஒதுக்கிவிட்டு ஆன்லைனில் வட்டமிட்டுக் கொண்டிருந்தாள் மேடம் ரொம்ப நாளா உங்க ஆர்டிகள் எதையும் காணோமே என்று கேள்வி கேட்டிருந்த வாசகர்கள் இன்று நடந்ததை எழுத வேண்டும் என்றுதான் தோன்றியது ஆனாலும் ஏதோ ஒரு சோமேர்த்தனம் சமுதாயத்தை சாடுவதில் பழைய வேகம் இல்லையோ மேடை பேச்சால் எழுத்துக்களால் சமுதாயத்தை திருத்த முடியும்னு நினைக்கிறத விட ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னால முடிஞ்ச அளவு சீர்திருத்தங்களை கடைபிடிச்சாலே போதும் ஒற்றை ஆளாக இந்த சமுதாயத்தை சாடி எதையுமே சாதிக்க முடியாது நீ என்னதை கிழிச்சேன்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு இதத்தான் செய்தேன்னு பதில் சொல்ற நிலைமையில நாம இருக்கணும் தோழன் மனுவாய் அவன் சொன்ன கருத்துக்கள் இன்று தோழனே துணைவனாகி போனான் துணைவன் என்ன செய்கிறான் என்று நிமிர்ந்து பார்த்தாள் டிஸ்கவரி சேனலில் நான்கு சிங்கங்கள் காட்டுக்குள் கர் கர் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க இரண்டு கைகளையும் தலைக்கு பின்னால் கோர்த்து கொண்டு நிம்மதியுடன் ரசித்துக் கொண்டிருந்தான் மனு அந்த சிங்கத்தை விட்டு உன்னை கடித்து குதிர சொன்னால் என்ன ஆத்திரத்துடன் லேப்டாப்பை மூடியவள் எழுந்து சென்ற வேகத்தில் ஹாலின் சோபா கீரிச்சிட்டது எழுதி முடிச்சுட்டியானா என்று அவன் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை தப் தப் என்று தரையை உதைத்துக் கொண்டு நடக்கும் மனைவியின் முதுகையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன் சத்தமின்றி சிரித்து கொண்டான் அவன் வருவானா என்று காத்திருந்து பார்த்துவிட்டு கண் மூடினாள் அனாமிகா நடனசையில் நட்சவரை ஆர தழுவிய போது அவனது இடம் காலியாக இருப்பது தெரிந்தது இன்னுமா கணக்கு பார்க்கறான் என்ற கேள்வியோடு அரை தூக்கத்தில் ஹாலுக்கு வந்தவள் அவன் சோபாவில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பரிதாபமாக நின்றாள் நைட்டு சோபாலேயே படுத்து தூங்கிட்டீங்க போல இருக்கு மறுநாள் அவன் வாங்கி வந்த மாவை இட்லி தட்டுகளில் ஊற்றியபடி கேட்டால் அனா புதிதாக ஏற்றுக்கொண்ட சபதத்தின் படி சீக்கிரமே எழுந்தாகி விட்டது ஏன் தூங்க கூடாதா கல்யாணம் ஆயிட்டா பொன்னாடி பக்கத்துலதான் தூங்கணும்னு சட்டமா என்ன ஆம்பளைக்கும் சுதந்திரம் இருக்குமா மிக்சியில் சட்டினிக்கு தேவையான பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கொண்டே அவன் சொல்லவும் அந்த மிளகாயின் காலம் அவள் முகத்தில் தெரிந்தது பெண்ணுரிமைகள் சுதந்திரம் என்றெல்லாம் அவள் பேசியதை போல் ஆணுக்கும் எல்லாம் உண்டு என்று அவன் பேசுகிறான் போலும் இட்லி குக்கரை மூடிவிட்டு கேரட்டை தோல் சீவியால் வலிக்க தொடங்கினாள் அனா கிர் என்ற மிக்சியின் ஒலி அவள் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துவதாய் இருந்தது மிக்சியை ஓட்டிக்கொண்டே மனைவியின் முகத்தில் கோபம் குத்தாட்டம் போடுவதை ரசித்துக் கொண்டிருந்தான் மனு இன்னும் நல்லா ஓட்டுடாமச்சா உன்னை எப்படியெல்லாம் விட்டா இன்று புத்துமதி சொல்லிய மனதுக்கு மீண்டும் ஒரு பெரிய சலாம் கிருஷ்ணகிரிக்கு லோடு ஏத்தனும்னு சொன்னீங்க ஹம் லாரியை வழி அனுப்பிட்டு வரும்போதுதான் மாவை வாங்கிட்டு வந்தேன் வரும்போதே மேடம் வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தீங்க இதெல்லாம் வக்கனியா பேசு உள்ளுக்குள் அவனே கடிந்து கொண்டவளா கேரட்டை வர வர கென்று சீவினாள் தோலை மட்டும் எடுமா உசுரே போயிடும் போல இருக்கே மிகவும் பயந்தவனாய் அவன் பாவலா காட்டிக் கொண்டிருந்த வேளையில் செல்போன் சிணுங்கியது அண்ணி எப்படி இருக்கீங்க உங்களால ஆபீஸுக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்க முடியாதுன்னு அம்மா கவலைப்பட்டாங்க அம்மா பேசுறாங்க பேசுங்க நீ நிஷாவின் கரிசனமும் சரோஜினியின் கரிசனமும் சேர்ந்து கண் கலகம் வைத்தது சமையல் மேடையில் ஏறி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவள் அருகே கையொன்றி அவனும் கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க மாமியார் மருமகள் சம்பாஷிணை மிக ஸ்பஷ்டமாகவே காதில் விழுந்தது விளையாட்டை அவள் தலையை கலைத்துவிட்டு செல்ல வாங்கி கொண்டான் மனு அந்த பக்கம் தனசேகர் என்னவோ சொல்ல சரி என்று தலையாட்டி கொண்டிருந்தான் ஆனா இந்த சண்டே மாமா வீட்டுக்கு போயிடலாமா புதன் வியாழன் கல்யாணம் போனா சரியா இருக்கும் மாப்பிள சைட்ல இழுத்து போட்டு செய்ய மாமாவுக்கும் துணை வேணும்ல சரி என்று தலையசைத்தாள் சொன்னது போல் அந்த வார இறுதியில் ஷேகர் வீட்டில் எல்லோரும் குடிவிட வீடே கலகலத்து கிடந்தது வாயரு தேசு உள்ளூர்ல இருந்துகிட்டு மாமன் வீட்டு விசேஷத்துக்கு எம்பிட்டு சாவகாசமா வருதா தஞ்சா ஒரு தவிழ் போல ஓயாம வாசிக்கும் கோபால் தாத்தா புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்ல வீட்டுக்குள்ளேயே தேனளவு கொண்டாடி இருப்பாங்களோ இருக்கும் அருகில் இருந்து யாரோ அடித்த கமெண்டில் கொல் என்று சிரிப்பு சத்தம் ஏன்பா ஃபேக்டரியில ஆயுதம் தான் வேலை இருந்தாலும் தேனிலவுக்கு போகாம தள்ளி போடலாமா சேகரும் சரோஜினியும் சொல்லி வருத்தப்பட்டாப்படி உறவு முறை சொல்லி யாரோ அறிமுகப்படுத்தி வைத்தார் பாக்கியம் அவர் சொன்ன உறவு முறைகள் புரிந்ததோ இல்லையோ தலையை ஆட்டி சரித்து வைத்தாள் அனாமிகா அந்த தூத்துக்குடிக்காரங்க இன்னும் வரலையாப்பு யாரோ சேகரிடம் விசாரித்து கொண்டிருந்தார்கள் அவங்க அப்படியே ரயிலேறி மதுரைக்கு வந்துட்டாங்களாம் அதுவும் சரிதான் பணமெல்லாம் சுழுவா இருக்கா என்ன எலும்பு தேஞ்சு போகுது சாமி ஏல வினேஷ் இந்த முறையாற்றவும் எந்த வில்லங்கமும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சாமிய கும்பிட்டு காப்பு காமாட்சி கிழவி கொட்டிய வார்த்தையில் அதுவரை கலகலத்து கிடந்த வீடு கப் என்று அமைதியானது இடம் பொருள் ஏவல் தெரியாமல் இந்த கிழவிக்கு என்ன பேச்சு கூடியிருந்த எல்லோருமே முகம் சொல்லித்தனர் உற்சாக குவியலாய் உறவினருக்கு இடையே அமர்ந்திருந்த வினேஷ் சட்டென்று எழுந்து வெளியே சென்று விட்டான் பைக் உதவி சத்தம் எல்லோர் காதுகளிலும் மறைந்தது இந்த கிழவியால வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அவனே இப்பதான் பழசெல்லாம் மறந்து பூரிய கட்டிக்க சம்மதிச்சிருக்கான் இந்த நேரத்துல நடந்து போனதை நோண்டாட்டி என்னவா என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்த அனாவை சிறிது நேரம் கழித்து மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றாள் நிஷா என்னென்னவோ பேசிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களானே வினேஷா தன்னோட முதல் கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னே நின்னு போச்சு இந்த முறையாவது எந்த வில்லங்கமும் இல்லாம நடக்கணும்னு பாட்டி சொன்னது அதத்தான் ஒரு கணம் அதிர்ந்து மேலே சொல் என்பது போல பார்த்து கொண்டிருந்தாள் அனாமிகா வினேஷின் திருமண சம்பவங்களை தன் அண்ணியிடம் சொல்ல தொடங்கினாள் நிஷா உற்சாக உள்ளங்களை எல்லாம் ஒன்றாக ஏற்றிக்கொண்டு கொண்டு வாழை கன்றுகள் கட்டிய அந்த கல்யாண பேருந்து கன ஜோராக சிதம்பரம் நோக்கி கிளம்பியது மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்கிறது காத்து மழை காத்து என்ன டிரைவரு தம்பியே மழை பாட்டை போட்டாலும் போட்டீங்க வானம் கருகும்னு இருந்துட்டு வருதே ஏழே சுப்பு நம்ம வினேஷே உரல் மேல உட்காந்து ஊற வச்ச பச்சரிசி மின்னுவானாச்சே கல்யாண பொத்துக்காம என்ன செய்யும் ஏன் பாட்டி பொண்ணுங்க அரிசி மின்னாதான் தெரியாம செயற்கை மணினு காச கறியாக்குறானுங்க ஆளுக்கு ஒரு உரல் மேல உட்காந்து அரிசியை மின்னுங்கப்பா நாட்டுக்குள்ள தண்ணி பஞ்சமே வராது சுப்புவின் குசுமமான பதிலில் பஸ்ஸுக்குள் கொல் என்ற சிரிப்பு சத்தம் ஏத்தனை தண்ணி பஞ்சம் வந்தாலும் நம்ம பாக்கிய மருமவளுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல அந்த புள்ள வெள்ளாவில வச்சு எடுத்த கணக்கால்ல இருக்கு பின்ன வினேஷுக்கு ஏத்த நேரம் வேணாமா நாங்க கூட கிராமத்து பிள்ளையோன்னு நினைச்சேன் படிச்சது எல்லாம் பெரிய படிப்பாம்ல ஆமா ஆமா செதம்பரத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுதாம் ஏன் சேகரு படிச்சு மரும அவளா புடிச்சிட்ட பட்டணத்துல வேலைக்கு எதுவும் அனுப்பப் போறியா அத அவளோட விருப்பம் சித்தப்பு திடீர் என்று வினேஷ் குறுக்கே பேச மீண்டும் ஒரு சிரிப்பளி இந்த பாருடா பய இப்பவே பொண்டாட்டி பக்கம் சாயுது பாக்கியம் உஷாராதா உஷாரு கேலியும் கிடலுமாக சென்று கொண்டிருந்த பயணம் சிதம்பரத்தில் இருந்த அந்த பெரிய திருமண மண்டபத்தின் முன் முற்று பெற்றது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆர்த்தி தட்டீங்க மேலத்தாளம் நாதஸ்வரம் ஆள் அழுக்கு ஒரு பக்கம் பரபரப்பாக மாப்பிள்ளை அழைப்பில் தொடங்கி ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம் விமர்சையாக நடைபெற தொடங்கியது மதியம் விருந்து முடிந்து மாலையில் வரவேற்பு நிகழ்ச்சியில் மேடையில் பிளாஷ்கள் மின்னி கொண்டிருக்க குடும்பம் குடும்பமாய் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்து கொண்டிருந்தனர் தங்க விக்கிரகம் போல அருகில் நின்றவளின் கரத்தை பெருமையுடன் பற்றியிருந்தான் வினேஷ் அவன் உள்ளத்தின் பூரிப்பு அவன் முகத்தில் தெரிந்தது காரணம் சந்திரமதி படிப்பு நிறம் வசதி நாகரிகம் என்று எல்லா வகையிலும் வினேஷுக்கு பொருத்தமான செப்பு சிலை மேனியில் அடங்கிய நகைகளோடு ஆரத்தழுவிய காஞ்சி புடவில் அந்த பூரண சந்திரனை போல் அழகு தேவதையாய் மின்னிக் கொண்டிருந்தால் பாக்கியத்திற்கு பெருமை பிடிபடவில்லை வினேஷுக்கு ஏத்த நிறமா இருக்கணும் பார்த்த நான்கைந்து பெண்களை நிறத்திற்காகவே வேண்டாம் என்று நிராகரித்துவிட்டு சல்லடி போட்டு தன் மகனுக்கு பெண் தேடியவராயிற்று ஆர்கெஸ்ட்ராவின் இசையில் அந்த மண்டபமே சொர்க்கமாகத்தான் திகழ்ந்தது பெண் வீட்டார் வஞ்சனை இல்லாமல் செலவு செய்திருந்தனர் ஒரே பாட்டிலில் இரண்டு ஸ்ட்ரா போட்ட கூல்ட்ரிங்க்ஸ் வேறு ஒப்புக்கு ஸ்ட்ராவில் வாய் வைத்துவிட்டு விட்டு போதும் என்று நிறுத்தி கொண்ட மதியை வியப்போடு பார்த்தான் திருநெல்வேலிக்காரக சமையலா வாசனை ஆள தூக்குது இனிமேல் ஆரம்பிக்க போகும் மருந்துக்கு இப்போதே காத்து கொண்டிருக்கும் ஒரு வட்டம் அவைய யாருப்பா பொண்ணோட அண்ணனுங்களா நல்லா தான் உடம்ப வளர்த்து வச்சிருக்கானுங்க அன்னிக்காரிங்க நகக்கட கணக்கா ஜொலிக்குது இவர்களை பற்றி அவர்களும் அவர்களை பற்றி இவர்களும் என்று வர்ணனைகள் படிச்சோராய் நடந்து கொண்டிருந்தன மணமகன் வீட்டாருக்கு மண்டபத்தின் அருகிலே லாட் அறைகள் வாடகைக்கு எடுத்திருந்தார்கள் நல்ல ஹோட்டலா தான் இருக்கு வள்ளிசா காசையை அரைச்சிருக்கிறாங்க மணமகள் வீட்டாருக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்தபடி இரவு அவரவர் அறையில் புகுந்து கொண்டார்கள் நாளைக்கு பொழுதோட முருத்தம் முதல்ல எந்திரிக்கிறவங்க மத்தவங்களை எழுப்பி விட்டுடுங்கப்பா மாமா இந்த அறிவிப்பு முருத்தத்துக்கு ரெடியாகவா பந்திக்கு ரெடியாகவா என்று ஒரு சிறுசு காலை வாரியது எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது என்று நம்பிய வேளையில் மறுநாள் காலை அவர்கள் தங்கியிருந்த அறைகள் படப்படவென்று தட்டப்பட்டன அத்தியாயம் பதினைந்து

அவளை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்களாமே அந்த பையன் பேரு சூர்யாவாம் அவனோட ஓடி போக இருந்தாலாம் வீட்டுக்குள்ள காப்பந்த பண்ணி வச்சிருந்திருக்காங்க அண்ணனுங்களை மீறி அந்த சூர்யா பயிலால அவள நெருங்க முடியலையாம் வேற வழி இல்லாம அந்த சந்திரமதியே மீட்டுட்டு போக மண்டபத்துக்கு போலீஸோட வந்தானாம் ரெண்டு பேரும் மேஜர் ஸ்டேஷன்ல வச்சு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அவங்க பக்கமும் இவங்க பக்கமும் கும்பலா ஆளுங்க கிளம்பி போயிருக்காங்க என்ன ஆக போகுதோ அதிகாலை நான்கு மணி அளவில் மண்டபத்தில் இருந்து போலீஸ் ஜீப் கிளம்பியதை பார்த்தவர் வந்து சொன்ன தகவலில் சேகரும் இடி விழுந்தது போல அமர்ந்து விட்டனர் ஒன்றுமே ஓடவில்லை முன்தினம் இரவு வரை அவனுடைய வாழ்க்கை துணை என்று அருகில் நின்றவள் இப்போது வேறு ஒருவனுக்கு சொந்தமாக ஸ்டேஷனில் அவள் விரல்களை பற்றியிருந்த கையை வெறுப்போடு பார்த்து கொண்டான் அவன் அலுவலக நண்பர்கள் என்று எத்தனையோ பேர் கிளம்பி வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னால் எத்தனையோ கேவலமான தலைக்குனிவு கணக்கா மருமவ பாத்திருக்கேன்னு பாக்கியம் பெருமையா நின்னா அந்த வினேஷ் எல்லாம் இப்ப அசிங்கமா போச்சு விடிஞ்சா முகூர்த்தம் பொண்ணு இன்னொருத்தம் கூட கண்வி பாவம் சீக்கிர இம்பட்டு செலவு செஞ்சு அம்புட்டு பெரிய அழைச்சுக்கிட்டு வந்ததுக்கு மாப்பிள்ள வீட்டுக்கு நல்ல பூ சுத்திருக்காங்க லவ் மட்டும்தானா இன்னும் வேற எதனாச்சும் இருக்கோ யாரு கண்டா ஒருவேளை அந்த சூர்யா பையா வராம இருந்திருந்தா இந்த விஷயம் எல்லாம் வெளியவே வந்திருக்காது அழைச்சிட்டு போய் நல்ல கடைசி நிமிஷத்துலயாவது அவளோட தெரிஞ்சுதே மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு மேடையில கை கொடுத்து நின்னு இருக்கா அவன் வந்த உடனே இவனை வேண்டாம்னு போயிட்டா இதே விஷயம் தாலி கட்டின பிறகு நடந்திருந்தா குடும்பமான மேல சந்தி சிரிச்சு போயிருக்கும் கூடியிருந்த உறவினர்கள் எய்த வார்த்தை அம்புகளின் ரணம் தாங்காமல் அழுத்து கொண்டிருந்தார் பாக்கியம் பிடிக்கலாம் பொண்ணு பாக்குற அன்னைக்கு சொல்லி தொலைக்க வேண்டியதான எரிமலையாக குமரி கொண்டிருந்த மனதோடு அங்கிருந்த சாமான் மூட்டையின் மீது ஓங்கி ஓங்கி குத்தி கொண்டிருந்தான் வினேஷ் சர்வமும் நிலை குலைந்து மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கிடந்த தாய்மாமனை தேற்றிக் கொண்டிருந்தான் மனு சரோஜினிக்கு எல்லாமே பிரம்மையாக இருந்தது முதல்ல அந்த மண்டபத்தை விட்டு கிளம்புவோம் இழவு விழுந்த மாதிரி இருக்கு என்று சேகர் குமரி கொண்டிருக்க இதே மண்டபத்துல வச்சு நம்ம பூர்ணிமா கழுத்துல தாலி கட்ட சொல்லலாமா என்று பாக்கியம் கேட்டதும் அத்தனை பேரும் திக்கென்று அவரை பார்த்தனர் ஏண்டி சொந்தம் விட்டு போக வேண்டாம்னு அவங்களா வந்து கேட்டபோது நிறம் கம்மின்னு குத்தம் சொல்லிட்டு இப்ப எந்த மூஞ்சியோட பேசுறவ சேகரின் கோபம் அத்தனையும் தன் மனைவியின் மீது திரும்பியது தப்புதே சாமி தப்புதே நேரம் நேரன்னு நேரத்தை பத்தி யோசிச்சவ குணத்தை காணாம விட்டுட்டேனே ஈஸ்வரி மதனி உங்களை நம்பித்தானே இந்த இடத்துக்கு ஒப்புத்துக்கிட்ட இப்படி ஒரு மாய்மாலம் பிடிச்ச கிரகத்தையா என் தலையில கட்டுவீங்க ஐயோ பாக்கியம் சத்தியமா இப்படி ஒரு ஏழை கூட மறைஞ்சு கிடக்கும்னு எனக்கு தெரியாது நம்ம வினேஷுக்கு நான் துரோகம் செய்வேனா போதும் பேச்சு நிப்பாட்டுங்க எனக்கு கல்யாணமும் வேணா ஒரு கருமாதியும் வேணா வண்டி எடுங்க ஊருக்கு போய் சேருவோம் வெறி கொண்டவனாக வினேஷ் கத்திய கத்தலில் அந்த மண்டபமே நிசப்தமானது சென்னையில இருந்து உற்சாகமாக கிளம்பிய திருமண பஸ் சிதம்பரத்தை விட்டு சோகத்தோடு புறப்பட்டது வினேஷ் வாழ்க்கையில் நடந்ததே நிஷா சொல்லி முடித்த போது அனாவுக்கு ஐயோ என்று இருந்தது ஊரி அக்காவும் உங்கள மாதிரி சாஃப்ட்வேர் தான் அண்ணி மதுரையில ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறாங்க உங்க கல்யாணத்தப்ப அவங்களுக்கு லீவு கிடைக்கல அவங்க அம்மா அப்பா மட்டும் வந்திருந்தாங்க பூரி அக்காவுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி என்ன மாதிரி ப்ளஸ் ஒன் படிச்சிட்டு இருக்கான் ஓயாமல் பேசி கொண்டிருந்தாள் நிஷா வானத்து நட்சத்திரங்கள் மாநாடு நடந்து கொண்டு இருந்த நேரம் நிஷாவும் அனாவும் பேசி கொண்டிருந்த போது யாரோ வரும் ஒலி கேட்டது நாத்தனாரோட கான்பரன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் நிஷா அம்மா கூப்பிடுறாங்க என்னன்னு கேளுப்போ தங்கியை விரட்டி அடித்தான் மனு மனு வினேஷோட வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கு நீங்க எதுவுமே சொன்னதே இல்லையே ஏற்கனவே திருமண வாழ்வை பத்தி கசப்பான எண்ணங்களோடு இருக்கிறவ நீ இதையும் சொல்லி என்னும் கசப்பேத்த வேண்டாமேன்னு விட்டுட்ட உன்ன மாதிரிதான் அவனும் நீ எப்படி ஆம்பளைங்களை கெட்டவங்கன்னு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டேயோ அவனும் பொண்ணுங்க கெட்டவங்கன்னு எண்ணத்தை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அத்தைங்க நிறம்னாலே அலர்ஜி ஆயிடுச்சு

என்று உதடு சொல்லித்தாள் அனா கோபத்துல ஆரம்பிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் மனோ சந்தோஷமா ஆரம்பிச்ச என் அம்மாவோட வாழ்க்கை என்ன ஆனது எது எப்படி ஆரம்பிச்சாலும் அவங்கவுங்க இணக்கமா கொண்டு போறதுலதான் இருக்கு ரெட்ட வரி திருக்குறள் போன்றது கணவன் மனைவி உறவு இதுல ஒரு வரி இல்லாம போனாலும் அந்த குரலுக்கு அர்த்தமே இல்லை பூர்ணிமா வெளியே கோபப்பட்டாலும் மனசுக்குள்ள வினேஷ் மேல காதல் இருக்க போய்தான் அவளால மணக்க முடிஞ்சது வாங்கின அடியில வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு வினேஷம் புரிஞ்சுக்கிட்டான் உம் எங்கேயும் சில பேர் இருக்காங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க எந்த தப்பும் செய்யாதவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க அவன் குரல் குறும்பாக ஒலிக்க அவன் சொன்னதன் அர்த்தம் புரிந்து அவனை உறுத்து பார்த்தாள் அனாமிகா என்ன ஒரு கொழுப்பு அவன் உட்பட நினைத்த நேரத்தில் டிஸ்கவரி சேனலை போட்டு உட்கார்ந்து விட்டு இப்போது தப்பு தண்டனை என்றெல்லாம் பேசுகிறான் இப்ப சொல்லானா சந்திரமதி வினேஷுக்கு செஞ்சது மிகப்பெரிய அவமானம் எல்லா பெண்களுமே அவன மாதிரி தானே பொதுவா முத்திரை குத்திடலாமா எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தால் அனாமிகா ஆண்களிலும் பெண்களிலும் நிறம் மாறும் பச்சோந்திகள் இருக்கும் வரை இதுதான் என்று எதையுமே வரையறுத்து கூற முடியாது என்பது புரிந்தது வானத்தில் வட்டமிட்டுக் கொண்டிருந்த நிலவு கீழே உறவினர்கள் கூட்டம் கசகசித்துக் கொண்டிருக்க இங்கு அவனும் அவளும் தனிமையில் அவளை மடியில் தாங்கி கொஞ்ச வேண்டும் என்று ஏக்கத்தில் அவன் என் உள்ளம் உனக்கு புரியாதா என்ற தவிப்பில் அவள் வீம்பாக அவனிடம் பதில் சொல்ல முன் நிழல் ஓவியமாய் இருந்தவளின் விரல்களை காதலோடு பற்றினான் மனு கல்யாண பஸ்ல கூட உங்களுக்குன்னு தனி சீட்டு ஒதுக்கணு போல இருக்கே திடீரென்று கேட்ட குரலில் அவன் கைகளை உதிரிவிட்டு விலகினாள் அனா வாங்க சுப்பு இப்பதான் வந்தீங்களா என்று அவர் மொழியிலேயே ஆரவாரமாக வரவேற்றான் மனு மனு நான் கீழே இருக்கட்டுமா என்று விரைந்தாள் அனாமிகா உன் பேரு ரிதீஷ் தானே எப்ப இருந்து மனுன்னு மாத்துன தொகுதி சீட்டுக்கு மனு கொடுக்கற மாதிரியே இருக்கு குட்டை மதிலில் ஏறி அமர்ந்தார் சுப்பு அவ எனக்கு வச்சிருக்கிற செல்ல பேரு உங்களுக்கு இன்னும் பழைய குசும்பு போகல அது என் கூட பிறந்தது சாமி சாகர வரைக்கும் போகாது அப்புறம் ஊர் நிலவரம் எல்லாம் எப்படி எப்போதோ பார்க்கும் சொந்த பந்தங்களுடன் அரட்டியில் ஐக்கியமாகி போனான் மனோ விழா நிகழ்வின் போது கல்யாண பொண்ணு புடவையை விட என்னோட புடவைதான் வீட்டா இருக்கும் போல இருக்கு முடியலன்னு சொன்ன அத்தை விட மாட்டேங்கிறாங்க இன்று புலம்பிக் கொண்டிருந்தாள் அனாமிகா தன்னிடம் புலம்பியவளை ரசனியோடு பார்த்து கொண்டிருந்தான் மனு முத்தும் பவளமும் கலந்த நெக்லஸ் அணிந்து கழுத்துக்கு கீழே சிக் என்று பொருந்திய பிளவுஸ் அவள் வனப்பை எடுப்பாய் காட்ட ஒடிந்து விழுவேனோ என்னும் இடை கடினமான பட்டுப்புடவையாக இருந்தாலும் மிக நேர்த்தியாக அவள் கட்டியிருந்த விதம் இடையை தாண்டி அவன் பார்வையை எடுக்க உஃப் என்ற புருவங்களை உயர்த்தி பின்னந்தலையே கோதி கொண்டான் மனு இப்படி கொடி இடையா இருந்தா இந்த புடவை இல்ல எந்த புடவையும் வெயிட்டா தான் தெரியும் அவன் விரல்கள் ரகசியமாய் இடையை வருட கையில் இருந்த காபி செந்து அளவுக்கு ஜெர்க்கானால் அனாமிக்கா மண்டபத்துல ஹீரோ யாருன்னு தான் தெரியல செல்லமாய் அவனை மிரட்டி விட்டு மேடை நோக்கி நடந்தாள் எப்ப ஒரு பாட்டு பாடட்டுமே குரல் கொடுக்க கை மைக் பிடித்தது காண்பவர் உள்ளங்களை நிகழ வைத்தது இரவில் கச்சேரி ரிசப்ஷன் எல்லாம் முடிந்து அவரவர் அறையை தேடி லாஜுக்கு செல்ல அனாவுக்கு விழிகளை சுழற்றி கொண்டு வந்தது உடலை சுற்றி இருந்த பட்டுப்புடவியை அவிழ்த்து போட்டுவிட்டு விட்டு அக்கடாய் என்று கட்டிலில் சாய வேண்டும் போல தள்ளாடியது மனு அவள் கண்ணெதிரில் சட்டையை கழற்றி தொங்கவிட்டு கைலிக்கு மாறினான் அவள் எப்படி உடை மாற்றுவாள் ஒரு டூ மினிட்ஸ் வெளியேறுங்கள எஞ்சலாய் ஒலித்த அவள் குரல் கையில் நைட்டியை பிடித்துக் கொண்டு பரிதாபமாக நின்றவளை பார்த்ததும் குப் என்று அவனுக்கு கோபம் பொங்கியது இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரால கண்களில் கோபத்தை காட்டிவிட்டு அவன் வெளியே செல்லவும் கடகட வென்று உடைமாற்றிக் கொண்டாள் அனாமிகா நட்டு நடுநசி உடலின் களைப்பில் அண்ணாவுக்கு உலகை மறந்த உறக்கம் மூக்கின் மீது குறுகுறுவென்று என்னவோ உரச தேய்த்து கொண்டாள் மீண்டும் அதே என்ன இது என்பது போல அரைக்கன் விழித்த நேரத்தில் அவன் மார்பில் அவள் சயனித்து இருப்பது தெரிந்தது எப்படி அவனே நெருங்கி வந்தாள் கடவுளே எப்போதும் எல்லை காக்கும் சீன சுவர் இங்கே இல்லையோ தன் நிலை அறிந்தவளுக்கு புதிதாய் ஒரு வெட்கம் போத்தது அவனிடமிருந்து விலக நினைத்தால் இது என்ன

அவளிடம் மென்மையாக பேசும் அவனுக்குள் இத்தனை வேகமா அந்த ஒல்லி தேகம் அவன் கரங்களில் சுகமான வழியை உணர்ந்தது ஊற்றெடுத்த மோகத்தின் தீயில் இச்சை கொண்ட நாகங்களாய் பின்னிக் கொண்டன கால்கள் ஆதம் ஏவாளின் அரங்கேற்றத்தில் அனாவின் வழிகள் அரை மயக்கத்தில் மூடிக்கொண்டன தேவன் தந்த காமன்களை அங்கு ஜீவனோடு அரங்கேறத் தொடங்கியது விடிந்தும் விடியாத நேரத்தில் மண்டபத்தில் பரப்பற வென்று அன்றை முக்த வேலை தொடங்க எதையோ முழுமையாக உணர்ந்தவளாய் அவனுள் சங்கமித்து உரங்கத் தொடங்கினாள் அனாமிகா மருமவனே பொழுதோட வந்து ஒத்தாசம் பண்ணுவேன்னு பார்த்தா இன்னும் அங்கு என்னையா பண்ற சேகரின் குரலை செல்லில் கேட்ட பிறகே சூரியன் உதித்து முழுதாக முக்கால் மணி நேரம் தாண்டிவிட்டது என்பதை உணர்ந்தான் மனு உறவுகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்து மூடிய அறைக்கு வெளியே கசகச வென்று ஒலித்து கொண்டிருந்த குரல்கள் ரெடியாகிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஒரு பொய்யை உதித்துவிட்டு சோமல்லாய் உடலை முறுக்கினான் அடித்து போட்டது போல் உடம்பு பின்னியது அருகே கவிழ்ந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் அனாமிகா அவனுக்கு வில்லனாக இருந்த அவள் நைட்டியை அவள் தடுக்க தடுக்க கேட்காமல் இரவே எங்கோ தரையில் தூக்கி எறிந்திருந்தான் போர்வியின் பாதுகாப்பில் புகலிடம் தேடி இருந்தவளை பார்த்து அவனுக்குள் சிரிப்பு மூண்டது தூக்கம் வருது அவன் விரல்களின் குறுகுறுப்பு தாங்காமல் புரண்டு படுத்தவளுக்கு தான் இருக்கும் நிலையை பற்றி திடீர் ஞானோதயம் படுத்த நிலையிலேயே தரையில் கிடந்த நைட்டியை எட்டி பிடிக்க முயன்றவளின் பிரயத்தனம் வீணாகி போனது தன்னுடைய வில்லனை இன்னும் சற்றே தூர எரிந்துவிட்டு போர்வைக்குள் அவளை ஆரோக்கணித்து அவள் முகத்தை நெருங்கினான் மனு சினுங்களாய் ஒலித்த அவள் குரல் இத்தனை நாணத்தை அவள் முகத்தில் அவன் கண்டதில்லை அதுவே காமத்தை அதிகம் கிளறி விடுவதாய் இருந்தது எந்திரிச்சியா சட்டுப்புட்டு கதவை யாரோ படப்பட வென்று தட்டினார்கள் சரியான நியூசன்ஸ் வயிற்றுச்சலோடு முணுமுணுத்து விட்டு அவள் மீதே கவிழ்ந்து கொண்டான் மனு அவனிடம் கெஞ்சி கொஞ்சி விடுதலை வாங்கி ஒரு வழியாக குளித்து விட்டு வந்தாள் அனாமிகா உடலை சிக்கென்று பிடித்த பச்சை நிற ரவிக்கே அதே நிறத்தில் உள் பாவாடை மேலே ஒரு தொண்டை பொருத்தி கொண்டு தன் பெட்டியில் பட்டுப்புடவையை தேடியவளை இடையோடு இழுத்து தன் மடி மீது அமர்த்தி கொண்டான் மனு மறுபடி யாராவது கதவு தட்டுறதுக்குள்ள தயவு செஞ்சு ரெடியாகுங்க மானுமே போயிடும் கண்களை உருட்டி மிரட்டி ஒரு வழியாக அவனை குளியலறைக்குள் தள்ளிவிட்டாள் அனாமிகா அவன் எங்க மா நீ மட்டும் வந்திருக்க என்று சரோஜினி மண்டபத்தில் வரவேற்க போன் பேசிட்டு இருக்காரு நான் அப்பா அம்மாவோட சேர்ந்து வந்துட்டேன் என்று முத்துக்களை உதிர்த்து விட்டு மாமியாரின் உதவிக்கு சென்றாள் ஆனா பேசுறானா அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எஸ்கேப் ஆகணும்னு அவசரமா கிளம்பி வந்துட்டு என்ன ஒரு டிராமா தேடிட்ட என்று சர்டிபிகேட் கொடுத்தது மனது சங்கரியோடும் சகாயத்தோடும் டிஃபன் சாப்பிட்டு எழுந்த நேரத்தில் காபி நிறு ஷர்ட்டும் அதற்கேற்ற பேண்ட்டுமாய் வந்து நின்றான் மனு சாப்பிட வாங்க மாப்பிள்ள என்று அழைத்த சகாயத்துக்கு தலையாட்டி விட்டு அவன் அனாவை பார்க்க அவள் கள்ள புண்ணகை என்று பார்வையால் எச்சரித்தவன் தோளில் சுப்புவின் கை விழுந்தது வாப்பா அரட்டைக்கு ஆள் இல்லாம சோலவா உட்காந்து திங்க வச்சிடாத என்று மனுவை எடுத்து சென்றான் எந்த வில்லங்கமும் இல்லாமல் பூர்ணிமா வினேஷ் திருமணம் நடந்து முடிந்ததில் அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி புது தாலியுடன் பூர்ணிமாவின் முகம் கொள்ளை அழகாய் மதுரைக்கு வந்துட்டு கோவிலுக்கெல்லாம் போகாம எப்படி சங்கரன் மனதில் இருந்தது தான் எல்லார் மனதிலும் சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சற்று தள்ளி திருமண பஸ் நின்றது எங்கிட்ட அம்பால முதல தரிசிச்சாதான் நம்ம ஆளுக்கு வணக்கம் சொல்ல முடியும் வழக்கமான குசும்போடு சுப்பு ஆனான பட்ட சொக்கனுக்கே அதுதான் நிலைமை நாம எல்லாம் ஏமாத்துறோம் அந்த காலத்துல இருந்தே தாய் குளத்தோட ஆட்சிதான் சொல்லு எப்பாரு தேச்சு அங்கிட்ட என்ன ஆச்சு மதுரையா சிதம்பரமா அர்த்தநாரிஸ்வரம் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை சிவன் சக்தி இல்லை இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பழி சென்று வந்த மனுவின் பதில் வீட்டுக்கு போய் ஆடி வாங்கணுமே என்ன உஷரா பதில் சொல்லுதுங்க முகத்தை கொண்டார் சங்கரன் பிரகாரத்தை வலம் வந்து சன்னிதானத்தில் நின்றார்கள் அழகு கொஞ்சம் கிளியோடு பச்சை பட்டில் மீனாட்சி கையில் இருந்த குங்குமத்தை அனாவி நெற்றியில் திலகமிட்டான் மனு பார்த்து கொண்டிருந்த சங்கரிக்கும் சகாயத்துக்கும் கண்களும் இதயமும் நிறைந்தன

வேண்டுமென்றே வம்மித்த கணவனை முறைத்துவிட்டு அந்த கடையை நோக்கி நடந்தாள் அனா அவள் நினைத்தது சரிதான் அந்த செய்தித்தாளில் தொங்கியது திலீபனின் முகம்தான் அவசரமாக விலை கொடுத்து வாங்கியவள் அதே கதியில் செய்தியை படிக்கவும் தொடங்கினாள் திலீபன் என்ற இந்த வாலிபர் தன் மனைவி அடித்துக் கொலை செய்த குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்தார் நேற்று காலை கைதிகளுக்குள் நடந்த மோதலில் திலீப்பன் பலமாக தாக்கப்பட்டதாகவும் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன கைதிகளுக்குள் நடந்த கலகத்தை திலீப்பனை ஆரம்பித்து வைத்ததாகவும் கருதப்படுகிறது இதற்கு முன்பே இவர் சக கைதி ஒருவரை கைநீட்டி நீட்டி அறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவர் கடுமையான மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாரோ என்றும் சந்தேகப்படுகிறது செய்தித்தாளை விரித்து வைத்தபடி நின்று கொண்டிருந்தவளின் தோலை தொட்டான் மனு திலீபின் புகைப்படத்தை மீனாட்சி அம்மன் கோபுரத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அனா எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நானே தோற்றுவித்துக் கொள்கிறேன் கீதையின் சாராம்சமே நினைவில் வந்தது கோபுரத்தின் உச்சியிலிருந்து இரண்டு பறவைகள் திக்குக் கொன்றாய் பறந்து செல்ல வாழ வேண்டிய இரண்டு உயிர்களும் திக்குக்கு ஒன்றாய் இப்பூமியை விட்டு பறந்துவிட்டே செய்தி சொல்கிறது சுஜானாவின் நினைவால் அடக்க முடியாமல் வழிந்த கண்ணீரை அமைதியாக துடைத்துக் கொண்டாள் அனாமிகா புது ஜோடியை கொண்டு கிளம்பிய திருமண வண்டியில் கிச்சு கிச்சு தாம்பாளமாய் அரட்டை கச்சேரி பூர்ணிமாவும் வினேஷும் அருகருகே அமர்ந்திருக்க நிஷாவும் அவள் வயதே ஒத்த ஆண்களும் பெண்களும் மணமக்களை கலாய்த்து கொண்டிருந்தனர் தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ டீக்கடை மறைவில் தம்மு அடிச்சா தெரிஞ்சவன் வரான்னு தெரிஞ்சுக்கோ கூட்டமாக ஒரு கோரஸ் பாட்டு வேறு மனு அங்கே நடக்கும் கலாட்டாக்களை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்க மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கிவிட்டது போல் அவன் தோலில் அமைதியாக சாய்ந்திருந்தான் அனாம் புரி நீங்க ஒரு பாட்டு பாடுங்க இன்று நிஷா ஆரம்பிக்கவும் நாங்கதான் ஜோடியா மேடையில பாடிட்டோமே உன் அண்ணன் அண்ணிய பாடு சொல்லு என்று மதுரைக்கே உரிய நையாண்டியை அவர்கள் பக்கம் திருப்பி விட்டாள் பூர்ணிமா கொஞ்சம் சிரித்தாய் கொஞ்சம் மறைத்தாய் வெட்க கவிதை நீ நீ கொஞ்சம் தொடித்தாய் கொஞ்சம் பிறவி நீ நீ என்று பாடி நிறுத்தினான் இந்த பாட்டை எடுத்திருக்கிறான் என்று புரிந்து அவனை அனாமிகா அந்த பாடலை தொடர வைக்கப்பட்டு வேறு பாடலுக்கு தாவினாள் அனா ஹே அதெல்லாம் கூடாது டூயட் எப்படி பாடணுமோ அப்படித்தான் இதோ எங்க நிறுத்தினாரோ அங்கிருந்து கண்டினியூ பண்ணுங்க கூடியிருந்தவர்கள் அவளை விடுவதாய் இல்லை வேறு வழி இல்லாமல் முகம் சிவக்க தொடர்ந்தாள் அனாமிகா அம்மா அம்மம்மா என் தாயோடும் பேசாத மௌனத்தை நீயே சொன்னாய் அப்பா அப்பப்பா நான் யாரோடும் பேசாத முத்தத்தை நீயே தந்தாய் அவன் கொடுத்தான் அத்தனை பேர் முன்னிலையிலும் அவள் கண்ணத்தில் அழுத்தமாக இதழ் பதித்தான் ஹோய் என்ற உற்சாக ஒளி அந்த வண்டியையே நிறைப்பதாய் இருந்தது அத்தியாயம் பதினாறு ரெக்கை கட்டி கொண்டு பறக்கும் நாட்கள் மாதங்களாகி சில சில வருடங்களும் உருண்டோடி விட்டன நிஷா கல்லூரி படிப்பை முடித்து பேங்க் வேலையில் அமர்ந்து விட்டாள் அண்ணி நீங்க போய் பிரியாவையும் பிரகாஷையும் ரெடி பண்ணுங்க நான் இங்க கிச்சன்ல பாத்துக்கிறேன் என்றாள் நிஷா அண்ணி நாத்தனார் இருவருக்குமே அலுவலகம் செல்ல வேண்டிய பரபரப்பு காலை வேளையில் சரோஜினி சமையல் கட்டு பக்கமே விடுவதில்லை அவருக்கும் தள்ளாமை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது மூட்டு வழி என்று புலம்பியவருக்கு பெல்ட் வாங்கி கொடுத்தாள் மருமகள் மூலிகை தைலம் என்று ஆயுர்வேத தைலம் வாங்கி வந்தாள் மகள் நடக்க நடக்கதான் ஆர்த்திக் பெயின் குறையும் கொஞ்சமாவது தினமும் வெளியே நடந்துட்டு வாங்கம்மா செல்ல மகனின் உத்தரவு காலையில் அனாவோ நிஷாவோ குழந்தைகளை ஸ்கூல் பஸ் ஏற்றி விடுவார்கள் சில நேரங்களில் மனுவும் யோகா செல்வதை தவிர்த்துவிட்டு குழந்தைகளை கிளப்பி விடுவதில் குஷியாக இறங்கி விடுவான் அன்று ஒரு நாள் பிரியா எங்கடா என்றான் ரித்தேஷ் தன் மகனிடம் இன்னும் எந்திரிக்கவே இல்ல சரியான சோம்பேறி குஷாலாய் வந்த குட்டி அண்ணனின் பதில் அவ இந்த அம்மா மாதிரி உங்க அம்மா இப்படித்தான் உலகத்தையே மறந்துட்டு ஆணு தூங்குவா சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியும் பின்னால் நிற்பது பத்ரகாளி என்று அவனுக்கு தெரியும் இந்த காளியின் உஷ்ணம் போலியானது அவனுடையிலோ கண்சிமிட்டிலோ அனாவின் உள்ளம் வெள்ளப்பாகாய் கரைந்துவிடும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவரவர் பொறுப்புகள் கடமைகள் உரிமைகள் நீ எதை செய்தாய் செய்யவில்லை என்று யாரும் யாரையும் குற்றம் சாட்டுவதில்லை உன்னால் முடியாத போது நான் இருக்கிறேன் தாங்குவதற்கு என்று சரிக்கு சரியாய் தோள் கொடுக்க அடுத்தவரின் பலங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்ள தெரிந்த உறவுகள் அன்று மாலை தன் பேரனையும் பேத்தியையும் அழைத்து வர குடை எடுத்துக் கொண்டு புறப்பட்டார் சரோஜினி என்ன பாட்டி ஸ்கூல் பஸ் வர நேரமா ஆமாம்பா அந்த முக்கில போய் நின்னா சரியா இருக்கும் வழியில் தள்ளுவண்டியில் பழம் விருப்பவன் மற்றும் வருவோர் போவோரிடம் பேச்சு கொடுப்பது சரோஜினியின் விளக்கம் பஸ்ஸில் இருந்து சிங்கக் கொட்டியாய் இறங்கிய பேரன் தங்கச்சி பாப்பா சரியான எப்ப பாரு தூங்கிட்டே வரா அண்ணன் காரன் கேலி செய்து கொண்டிருக்க பிரியாவை தூக்கத்தில் இருந்து எழுப்பி கண்டக்டர் கைப்பிடித்து இறக்கிவிட்டார் கையில் மறைத்து வைத்திருந்த சாக்லேட்டை பேத்திக்கு கொடுத்தார் சரோஜினி அடுத்த நிமிடமே அழுகி நின்று அந்த பிஞ்சு முகத்தில் சிரிப்பு மல்லிகை மலர்ந்தது இரு மம்மி வந்தவுடனே நீ சாக்லேட் சாப்பிட்டதை சொல்ற என்று மிரட்டிய மூத்தவனின் வாயிலும் சாக்லேட் திணிக்கப்பட்டது இப்ப மம்மி ஒன்னையும் தானே திட்டுவாங்க என்று கொக்கரிப்பு காட்டினாள் சுஜா பிரியா தன் தோழியின் நினைவாய் தன் மகளுக்கு அவள் பெயரையும் அனாமிகா குழந்தைகளை குளிப்பாட்டி மாற்றி தோசை வார்த்து கொடுத்தாரு சரோஜினி அம்மா வரதுக்குள்ள ஹோம்ஒர்க் முடிச்சிடணும் சரியா அம்மா என்ற மந்திரக்கோள் கடகட வென்று அவர்களை ஹோம்ஒர்க் எழுத வைத்தது பாட்டி பேர் என்ன பாட்டி புரியாத பாடத்தில் சந்தேகம் கேட்டான் பேராண்டி எனக்கு என்னடா தெரியும் உன் அப்பா வந்தவுடனே கேளு இரவு ஏழரை மணி அளவில் உள்ளே நுழைந்தான் மனு இன்னும் அவ ஆபீஸ்ல இருந்து வரலேறோ கவலையோடு கேட்டார் சரோஜினி ஆபீஸ் மீட்டிங் முடிய நேரம் ஆயிடுச்சாம் வந்துகிட்டே இருக்கேன்னு போன் பண்ணினா பழைய ஆனா இல்லையே ப்ரமோஷன் வந்து ரேங்க் கூடி போச்சுல வேலையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சட்டையின் மேல் பட்டன்களை எடுத்துவிட்டு தொப்பென்ற சோபாவில் அமர்ந்தான் மனு சுஜா பிரியா அவசரமாக பிரிட்ஜை திறந்து குளிர்ந்து நீர் கொண்டு வந்து கொடுத்தாள் தேங்க் யூ சொல்லோ என்று அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு வாங்கி கொண்டான் ஹோம் முடிச்சிங்களா அம்மா வந்தா டோஸ் விடும் ரகசியமாய் அவளிடம் கேட்டான் நான் முடிச்சுட்டேன் டேடி இவன்தான் மக்கு மாதிரி உட்கார்ந்து பிரியா அன்னனை சீண்ட மீண்டும் அவர்களுக்குள் யுத்தம் சரியான சேட்ட என்ற ரெண்டு பேரையும் விலக்கி விட்டான் மனு அத ஏன் கேக்குற நிஷா இருந்தாலாவது சமாளிப்பா ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு பேங்க்ல இருந்து வந்ததும் வராததுமா கிளம்பி போயிட்டா ஏதுங்க ரெண்டையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு தான் மூச்சு தள்ளுது

இந்த வீட்ல நான் சுறுசுறுப்பா இருந்தா இவ தூங்க முஞ்சியா இருக்கா நீங்க கூல் டேடியா இருந்தா டென்ஷன் பார்ட்டியா இருக்காங்க அவன் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரிக்க என்ன சொன்ன என்று அண்ணாவின் குரலை கேட்டு திக்கென்று திரும்பி பார்த்தான் சஜன் அண்ணா அவனை விரட்ட நோ மம்மி நோ மம்மி என்று வீடு முழுவதும் அவன் சுற்றி வர கடைசியில் டேடி என்று அப்பாவின் பின் தஞ்சம் புகுந்தான்

அவன் கண் சுமட்ட வெட்க புன்னகையோடு அவன் தொழில் சாய்ந்தாள் அனாமிகா அடுத்து வந்த சில நாட்களில் அனா ஹைதராபாத் செல்ல வேண்டிய கட்டாயம் விமான நிலையத்தில் சஜன் பிரகாஷும் அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டு தேம்பி அழுதார்கள் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கா நீங்க அழுதா அவ எப்படி ட்ரைனிங் கேம்ப் போக முடியும் அழாம சென்ட் ஆஃப் பண்ணனும் சரியா உங்களை பாத்துக்க அப்பா பாட்டி அத்தை எல்லாம் இருக்கும்ல குழந்தைகளை தேற்றிக் கொண்டிருந்த கணவனை கண் கொட்டாமல் பார்த்தாள் அனாமிகா நிறைய பேருக்கு திருமணம்தான் தான் வெற்றியை கொடுத்திருக்கானா என்று ஒரு நாள் சம்பிதா சொல்லியது நினைவில் நிழலாடியது கணவனாய் அவதாரம் எடுத்ததும் அவளது சிறகுகளை அவன் வெட்டவில்லை மாறாக அவனே அவளது சிறகானான் ஆனான் கண்ணோரும் நீரை துடைத்துக் கொண்டாள் தன் மனைவி சுமந்து செல்லும் விமானத்தை பார்த்தபடி நின்றான் மனு அவளுக்கு தெரியும் அவனுடைய இதயமும் அவளுடன் சேர்ந்து பயணிக்கிறது என்று அடுத்த பதவி உயர்வுக்கான படிகளை கடந்து ஹைதராபாத்தில் இருந்து திரும்பி வந்திருந்தாள் அனாம் சுஜியும் சஜன் பிரகாஷும் அண்ணா அவர்களுக்காக வாங்கி கொண்டு வந்த விளையாட்டு பொருட்களை ஆர்வத்தோடு புரட்டி கொண்டிருந்தார்கள் எவ்ரி வெண்ட் ஆன் வெரி வெல் பசங்களை பாத்துக்கிறது உனக்கும் அத்திக்கும் கஷ்டமா இருந்ததா நிஷா என்றாள் அனாமிகா அதெல்லாம் இல்ல அணி அம்மாவுக்கு துணையா வீட்டோட ஆள் போட்டாச்சு ஒரு சிரமமும் இல்ல பசங்க தான் அடிக்கடி உங்களை நினைச்சு ஏங்கினாங்க நைட் இந்த சுஜி தன் அண்ணன கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்கினா இப்படி அப்படி நகர விடல நீங்க இல்லாம என் அண்ணன் தான் பாவம் கண் சுமிட்டி சிரித்தாள் நிஷா இந்த டிசைன் எப்படி இருக்கு நிஷ் ஹைதராபாத் ஒரிஜினல் முத்துக்கள்ல உனக்காக வாங்கிட்டு வந்தேன் பிடிச்சிருக்கா தேங்க்ஸ் அனி உங்க செலக்ஷன் நல்லா இல்லாம இருக்குமா ஆனா இப்ப எதுக்கு நிஷா இன்னும் ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பாப்பாவா கால காலத்துல ஐயோ அண்ணி எனக்கு இப்படியே ஃப்ரீயா இருக்க விடுங்க இன்று நிஷா தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்ட போது அனாவுக்கு தான் சங்கரியிடம் ஆரம்பத்தில் அடித்த லூட்டி நினைவுக்கு வந்தது எல்லாமே அப்படிதான் ஆரம்பிக்கும் அப்புறம் பாதை வேறு பயணம் வேறுனு எங்கேயோ போய் முடியும் அத்தைக்கே வெங்கடகிரி காட்டன் சாரீஸ் வாங்கினேன் கொடுத்துட்டு வரலாம் வா என்று ஆனா தன் நாத்தனாரையும் அழைத்து செல்ல நல்லா இருக்குமா அதுக்காக இத்தனை புடவையா வாங்குவேன் இந்த வயசுல நான் என்ன பண்ண போறேன் நீயும் நிஷாவும் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க மிச்சத நான் எடுத்துக்கறேன் தனக்கு வந்ததை மருமகளுக்கும் மகளுக்குமே விட்டு கொடுத்தார் சரோஜினி அம்மாவுக்கு நிஷாவுக்கு பசங்களுக்கு என்னளவோ வாங்கிட்டு வந்தியாம் எனக்கு நடி வாங்கிட்டு வந்த அன்று இரவு மனு அப்படித்தான் கொஞ்சவான் என்று தெரியும் அவனுக்காக வாங்கி வந்த நிற அனா கொடுத்தாள் மாலை அலுவலகத்தில் இருந்து அவனிடம் செல்லில் பேசினாள் மனு நான் ஆபீஸ்ல இருந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா நம்ம வீட்டுக்கு வர லேட் ஆகும் யாரும் இல்லாத வீட்டுல நீ இருந்து பாலி டான்ஸ் ஆட போற அத்தையும் மாமாவும் நம்ம வீட்டுலதான் இருக்காங்க நேரா நம்ம வீட்டுக்கே வந்து சேரு பதில் சொன்னான் அவன் ஓ சங்கரிய மகளை தேடி வந்து விட்டாரா உற்சாகமான உள்ளத்தோடு அங்கிருந்து புறப்பட்டாள் அனாமிகா ஆனால் கலகலப்பாக இருக்க வேண்டிய ரிதேஷன் வீடு ஏன் இப்படி கருகும் என்று இருக்கிறது கதவு வேறு திறந்து கிடைக்கிறது விளக்கி கூட போடாமல் இது என்ன அத்த நிஷா சுஜி என்று வரிசையாக அழைத்துக் கொண்டே விளக்கை ஆன் செய்தால் அனாம் கண்கள் வியப்பில் விரிந்தன ஹால் முழுதும் தோரணங்கள் காற்றில் அசைந்த கலர் பலூன்கள் நடுவே மேஜையின் மீது அடுக்கு வடிவ கேக் அதன் அருகே சகாயமும் சங்கரியும் முகம் நிறைந்த புன்னகையுடன் எல்லாம் மாப்பிளையோடு ஏற்பாடு பாப்பா எங்க வெட்டிங் அனிவர்சரி சர்பிரை வாங்கிட்டாரு நாங்க என்ன செய்யறது என்று சகாயம் சொல்ல உள்ளே இருந்த சரோஜினியும் மனுவும் நிஷாவும் குழந்தைகளும் சத்தமில்லாமல் ஒவ்வொருவராய் வெளியே வர அம்மா ஏன் அப்பாவின் தோளில் சாய்ந்து அழுகிறாள் என்று புரியாமல் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் உன் அம்மாவ ஏன் பாப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு இப்ப புரியுதா என்று குழந்தைகளிடம் கண் சுமட்டினான் மனு கலீர் என்ற சிரிப்பு சத்தம் அந்த ஹால் முழுவதும் பரவியது சுபம் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் ஹன்சிகா சுகாவின் உன்னாலே உன்னாலே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல கதைகள் கேட்க ஹன்சிகா சுகா ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம் நன்றி